முக்கியமா சுடலை ஐயா வணங்குகிறேன். இன்னும் ஒன்று சொல்லிடுற, ரொம்ப பணிவாக சொல்லிடுறேன். பணியுமாம் என்று பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. சைவத்தினுடைய அடிப்படை என்ன தெரியுமா? தாழ்வினும் தன்மை. நீங்கள் சைவத்தில் வந்து பார்த்தா தெரியும், சைவத்தினுடைய பெருமையே அடியாருக்கு அடிமைப்பட்டு இருத்தல் தான். அதனால தான் அப்பர் சொன்னார், அப்பர் எல்லாத்தையும் சாட்சி விட்டார் சைவத்தில். கோடி வேதம் பூஜை பண்ண கதவை திறந்த ஒரே ஒரு பதிகம் பாடி, ஒரு பதிகம் தான். கோடி வேதம் பூஜை பண்ணித்து பல ஊழி காலத்துக்கு முந்தி அப்புறம் ஒன்றும் கஷ்டம்லாம் பண்ணிக்கிட்டே இல்லை, எடுத்தார். பண்ணி நேரும் மொழி ஆழ்வுமை பங்கரோ ஆரம்பிச்சார். என்னாச்சு, மறைக்காட்டு மணவாளர் பக்கத்தில் யாழைப்படித்தண்ணா அம்மை, அந்த அம்மா பேச்சிலே லைத்து இருக்கிற சாமி. இப்போ திருநாவுக்கரசனுடைய தேடினி விடிய தீந்தமிழ் தேவாரத்தில் ஈடுபட்டு அப்படி என்ன வேண்டாருங்கிறதையும் உளங்கொள்ளவில்லை, திருவுள்ளத்தில் கருதலை. இந்த செட்டியார் சொல்லும்போது பண்ணினேறு மொழியார் எண்டெடுத்து பாட பயன் துய்ப்பான் எண்ணிலீர் இறக்கம் ஒன்றிலீர் என்று பாடி இறைஞ்சுதலும். அப்படி பெரும்பாலும் 11 பாட்டு பாட மாட்டார், 10 தான். இதில் 11 பாட்டும் பாடுற அரக்கனை விரலால் அடத்திட்ட நீர். ஏன்னா இந்த கதவு திறக்கலை, திறக்காத காரணம் என்ன தெரியுமா? அப்பருடைய தீந்தமிழ் ஈசரை கட்டி போட்டுது, இறைவர் மயங்கிட்டார் அந்த தேவாரத்தில், என்ன செய்யணுங்கிறத மறந்துட்டார். கடைசியாக ரொம்ப இறங்கி வேண்டார், இறைஞ்சி இறக்கம் ஒன்று இறக்கம் இல்லையா மறந்துட்டேங்க நான். சக்குன்னு நாமம் வருது, எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி சாமி இந்த பதிகங்கள்லாம் கட்டு போடும். அது மாதிரி சுந்தரர் பாடி சாமி நிற்பார். மடித்தாடும் அடிமைகள் அன்று ஏமனே நீ வாழும் நானும். என்ன அர்த்தம் தெரியுமா? மனசே நெஞ்சமே, நீ வாழற ஒவ்வொரு நொடியும் வாழற ஒவ்வொரு நாளும் ஒருத்தருக்கு அடிமை. யாருக்கு தெரியுமா? வளைத்த திருவடி வச்சிருக்கிறானே குஞ்சித பாதன் தில்லை கூத்தல், அவன் திருவடி கிணி அடிமை, அதை மறந்துடாதேங்கிற சுந்தரர் இப்படி பாடிட்டே இருக்கிறார் அவர். இதில் இன்னொரு இதில் ஒரு நயம் இருக்கும். மற்ற தேவாரங்கள்லாம் நம்மளை கொஞ்சம் தவம் பண்ண சொல்லி தூண்டி விடும், அதை செய் இதை செய், இந்த தேவாரம் அப்படிலாம் சொல்லாது. பக்தராய் பாவிப்பார் பாவம் போக அருள் செய்வான்னு சொல்லுவோம். நம்மளே நம்ம நினச்சிக்கலாம், செல்ஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கலாம், நான் பக்தன்தான் அப்படின்னு சொன்னால் போகிறோம். இந்த பதிகத்தை பாடி சாமி ஏற்றுக்குவார் பாருங்க. நம்மளை ஒரு நொடியில் பக்தராக்கக்கூடிய பதிகம் மடித்தாலும் பேராது காமத்தில் சென்றார் போலன்றிய பெரியாமுழி சீராந்த அன்பராய் சென்று முன்னடி வேணும் திருவினாரி. உலக பாசம் இழுக்கும் ஒரு பக்கம், உலகத்தில் ஆயிரத்தனமான கவர்ச்சிகள் உண்டு, அத்தனையும் தாண்டிக்கிட்டு இந்த தில்லை கூத்தனை போய் கும்பிடணுங்கிறது எத்தனை பேருக்கு உணர்வு வரும் கொஞ்சம் யோசிப்பாங்க. பக்கத்தில் தான் இருக்கும் ஒரு போகிறதுக்கு நினைவு வராது, எத்தனை ஊருக்கு இடைஞ்சல் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம மனம்தான் பெரிய இடைஞ்சல். அது சொல்கிறார் இந்த பரிக பாடுறார் சுந்தரர் தில்லையில், அங்கே பூஜை பண்ணுறார் அஞ்சைக்களத்தில் கடலின் சரிவான் சேரமான் பெருமாள். அவருக்கு சாமி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறார், நாளோறும் பூஜை முடிஞ்ச உடனே என்னுடைய சிலம்பு ஓசையை உன கேட்க வைக்கிறேன்னு. இங்கே சுந்தரர் பாட்டில் கேட்டுக்கிட்டு சாமி அங்கே போக மாட்டேங்கிறார். சாமி எல்லா இடத்துலையும் இருக்கிறவர் தானே, வியாபக பொருள், அவர் ஒரு இடத்துல அவரை போய் நிறுத்தி சிறப்பிடிக்க முடியாது. ஆனால் என்ன உணர்த்த வர்றாருன்னா, சுந்தரன் பதிகம் தன்னை கட்டுப்படுத்தும், சுந்தரனுடைய பதிகத்துக்கான என்ன வேணால் செய்வேன், அதான் கருத்து. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எளிதில் சாமிகிட்ட லஞ்சம் கொடுத்து காரியத்தை நிறைவேற்றிக்கலாம். நம்ம சாமிக்கு கொடுக்க வேண்டிய லஞ்சம் எது தெரியுமா? பதிகம். பைசா செலவில்லாமல் அதிகாரிகள்லாம் நிறைய கொடுத்தா தான் காணி கண்டும். சாமி ஒரு பதிகத்தை பண்ணா போகணும், உடனே அவர் சொல்லுவார் நீ சொன்னபடி நாம் செய்தோம். அந்த நமக்கு அந்த ஆற்றலை வருவித்து தருவன வண்டமை பதிகள். இந்த அளவில் நினச்சிக்கிட்டு நான் என்னுடைய பேச்சுக்கு போயிடுறேன். பெருமக்களே, 9 நாயகனே, இத்தனை ஒரு உன்னதமான உத்தமமான வானளவு உயர்ந்த ஒரு சைவ திருச்சபையில்
புனிதர்களெல்லாம் புண்ணியர்களெல்லாம் கூடியிருக்கக்கூடிய புனிதரும் புண்ணியரும் கூடியிருக்கும் ஒரு பேரவையில் இந்த வாய்ப்பளித்தமைக்கு முதற்கண் சுடலேயை அவர்களுக்கும் அவரை சார்ந்த பெரியவர்களுக்கும் நூல் வெளியிட வந்த பெருமக்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனப்பூர்வமான நன்றிகளை, மனப்பூர்வமான வாயளவில் இல்லை, இதயம் கணிந்த நன்றிகளை தெரிவித்தது. ஏன் நான் பேச்சுக்கு போயிடுறேன் பெருமக்களே, இந்த உலகளாம்னு தலைப்பில் அடியேன் பேசலாம்னு நினைச்சேன். இந்த தலைப்பு தில்லை சபாநாயகர் சேர்க்கையாருக்கு கொடுத்த மந்திர சொல். சேர்க்கையாருக்கு தில்லை சபாநாயகர் கொடுத்த அந்த வாக்கைய திவ்ய மந்திர தீண்டமை வாக்கைய அடியேன் எடுத்துக்கொண்டேன். சிறியவனாக இருந்தாலும் என்னுடைய பரம குருநாதராகிய குருமாமணிகளாகிய அந்த குன்றத்தூர் கவிவளவருடைய குறைகடச் சேவடியை கும்பிட்டு அடியனும் அதையே அடியனுடைய தலைப்பாக எடுத்துக்கொண்டேன். பெரிய புராணத்தில் உலகளாம்னு வர்ற இடம் 15 இடம் இருந்த வரும். அது ஏன் 15 ஒரு கணக்கு, அதையும் தெரிஞ்சுக்கணும். மொத்த உலகம் மேலே 7, கீழே பாதாளம் அதில் ஒரு 7, 7, 7, 14. இதை தவிர நாம வாழற இந்த பிருத்திவி பூமி அது ஒன்று, நல்லா கவனிக்கணும். மேல் 7, கீழ் 7, நாம வாழற பிருத்திவி உலகமாகிய இந்த பூமி இது ஒன்று, 15 வரும். இந்த 15 உலகம் இப்போ கவனிக்கிறதான் முக்கியமாக கொண்டு போகணும். ஏதோ குன்றத்தூரில் விழா எடுத்தோம், பூந்தமல்லியில் எடுத்தோம் அப்படி நினைக்க வேண்டாம். இந்த விழா நரகத்தில் துன்பத்தில் ஆழ்ந்தவங்களை காப்பாற்றும், சொர்க்கத்தில் வெறும் போகத்தில் ஆழ்ந்தவங்களை மீட்டு சிவபக்தியில் அவங்களை செலுத்தும். நம்முடைய குடும்பத்தில் 21 தலைமுறையை கடத்தேற்றும். அப்படிப்பட்ட விழா அப்படியே வாயால் சொல்லிக்கிட்டே போகலாம், சான்று காட்ட வேண்டாமா? சான்று காட்ட. இது பெரிய புராணத்தினுடைய முதல் நடு கடைசி, அதுலேயும் அந்த உலகெல்லாம் வரும். அதை மட்டும் ஒரு தடவை சொல்லிடுறேன். முதல் பாட்டு எல்லாருக்கும் தெரியும், உலகெல்லாம் உணர்ந்து உதக்கரியவன், இதில் உலாவிய நிர்மலை வேரியன், அழகின் சோதியன், அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கும். நடுப்புற மையமாக ஒரு பாட்டு வரும், அது சம்பந்த புராணத்தில் வரும். சோதிமுத்தின் சிவிகை சூழ் வந்து பார் மீது தாழ்ந்து வெண்ணீற்றோடி போற்றி நின்று ஆரியார் அருளாதலில் அஞ்செடுத்து ஓதி ஏறினார் உயிர் உலகலாம். கடைசி போட்டேன் எல்லாருக்கும் தெரியும், என்றும் இன்பம் பெருகும் இயல்பினான் ஒன்று காதலித்து உள்ளமும் மூங்கிட கவனிக்கணும். இந்த கொஞ்சம் வரிசை முறை பார்த்தானே நமக்கு இந்த தெளிவு கிடைக்கும். முதல் பாட்டு உலகலாம் வந்த உதக்கரியவன் சபாநாயகரை வாழ்த்தியது, அம்பலத்தாடுவான் நடராஜரை வாழ்த்தியது, நடுப்புற சொன்ன பாட்டு சம்பந்தரை சொல்லி பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான், சோதிமுத்தின் சிவிகை சூழ் வந்து பார் மீது தாழ்ந்து வெண்ணீற்றொளி போற்றி நின்று ஆதியார் உள்ளாதேன் அஞ்செடுத்து ஓதி ஏறினார். இது சம்பந்தரை குறிக்கும், உய்ய உலகலாம் உலகலாம் இது பெற ஏறினார். கவனிக்கும், முதல் பாட்டு சாமி, மத்தியில் வர்ற பாட்டு ஆச்சாரியார், நல்லா கவனிங்க. சைவமே இதையா தான் சைவம், மூணு இடத்துல வழிபட்டாகணும், சுவாமி ஆச்சாரியார் அடிகார், இதில் வேறு வழி யாருக்குமே கிடையாது. இது சாத்திரம் சொல்லுவது, நான் சொந்த கதையெல்லாம் எதுவும் சொல்லலை. அப்பா இம்முத்திக்கு அறியாத காரணம்தான் செப்பாய் அருளாலே செப்பக்கு ஒப்பில் குரு லிங்க பேடம், குரு லிங்க பேடம் என கூறில் இவை கொண்ட கருவொன்றில் நில்லார்கள் தான். கற்றாமணம் போல் கசிந்து கசிந்து உருகி உற்று ஆசான் லிங்கம் உயர்வேடம் பற்றாக முக்தி தலைவர் முழுவலத்தை மோசிக்கும் பத்தி தண்ணி நின்றுட்டு வருவார். இதில் ஞானசாஸ்திர பாடல்கள் மூணு இடத்துல வணங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் கவனிச்ச மாதிரி அரணால கும்பண்ணும், அதுக்கப்புறம் ஆச்சாரியார்கிட்ட, அதுதான் தீக்கு. ஆச்சாரியார் நான் தெரியும் சொல்லிடுறேன், ஆச்சாரியாரால் கிடைக்கிற பெருமை என்ன தெரியுமா? ஞானம் கிடைக்கும். அடியாரால் என்ன தெரியுமா கிடைக்கும்? வினை நீங்கும். இரவுனால என்ன கிடைக்கும் தெரியுமா? பேரின்பம் கிடைக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா மூணு இட வழிபாடும் செஞ்சாகும். நம்ம முதல்ல வினை இருக்கும், வினை இருந்தால் நம்மளால் சாமி கும்பிட முடியாது, அதுக்கு அடியாரை கும்பிடணும். வினையா நசத்து விளைகளாம் ஞானம் வினை தீரில் நின்று விளையா
வினைதீர ஞானத்தை நாடி தொழவே அதிரிகளும் ஆணத்தால் அன்பின் தொழு. இது மிகுந்தார் வாக்கு. அடியாரை வணங்கினாலும் வினைதீரும். அங்கே அடியார்னா யார் அப்படின்னு கேள்வி வரும். யார் வேடத்தில் இருக்காங்களோ அவங்க அடியார். அன்றபிரான் சீரடியார் வளர்ந்து வேற ஒன்றும் ஆராய்ச்சி கிடையாது. இது பெரிய புராணத்தினால தெரியும். அவர் தீட்சை பெற்றவரா, கோயிலுக்கு போகிறவரா, பரிகம் பாடுறவரா, அந்த கேள்விதான் கிடையாது. வேறு இனியன் அன்றபிரான் சீரடியார் ஆகினார். வேடம்தான் கிடையாது. திருவேடம் இருந்தெடுத்தனா அவன் சாதாரண அடியார் அல்ல, அன்றபிரான் சீரடியார். இந்த அண்ணார் வழிபாட்டுக்கும் அடியார் வழிபாட்டுக்கும் நமக்கு ஒரு வல்லமை வேணும், செய்வதற்கான ஒரு திறன் வேணும். அட கொடுக்கிறவர் குருநாதர். தன்னை அறிவித்து தான் தானா செய்தானே பெண்ணை மறத்தல் பிழையலது, முன்னவனே தானே தானா செய்யும் தெய்வம் என்றும் தெய்வமே மானே தொழுகை வலி. இது சிவஞான குரு. ஆச்சாரியர் வழிபட்டால் தான், அதுதான் பரமாச்சாரியர் வழிபட சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மணிவாசகர், சேக்கிழாரையும் சேர்த்துக்கோங்க. அந்த நாலு பேர் சொன்னது ஆதி மாண்பு, சேக்கிழார் சொன்னது ஆட்பாளவர் கருணும் வண்ணம். அவங்க சொன்னது இப்படி சொல்லி நான் உலகியல் உதாரணம் சொன்னால், நால்வர் காட்டியது ப்ளஸ் ஒன் மாதிரி, சேக்கிழார் காட்டுவது ப்ளஸ் டூ மாதிரி. ப்ளஸ் டூன்னு தொடக்கம், ப்ளஸ் டூ முடிவு எல்லாருக்கும் தெரியும். இது ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை. ஆக தொடங்குவது நால்வர்கிட்ட, நிறைவுறுவது சேக்கிழார்கிட்ட. நீங்கள் என்ன தான் தேவாரத்தில் கரைச்சி குடிச்சிருந்தாலும், திருவாசகத்தை கரைச்சி குடிச்சிருந்தாலும், அங்கே ஒன்று பாக்கி இருக்கும், ஒரு குறை இருக்கும். அது அடியாருடைய சார்பு. நீங்கள் திருமுறையை வச்சே கண்டுபிடிக்கலாம். ஒன்றிலேருந்து தானே பன்னெண்டு வச்சாங்க. 11 திருமுறை சிவன் புகழ சொல்லுது. முற்று பெறலை பாருங்கள். கடைசி திருமுறை அடியார் சொன்னால்தான் முற்று பெறுது. அப்போ அரணார் புகழ் அடியார்கிட்ட தான் முடிவாகுது. அதை தெரிஞ்சுக்கணும். இன்னொரு கோணத்திலையும் சொல்கிறேன். தோன்னு தொடங்கினார் சம்பந்தர். தோடுடைய இத்து ஓ, அதான் தோ. தகரமையோடு கூடிய பிரணவம், அதான் தோ. தகரமை, தகரமைங்கிறது அம்பாளுடைய வடிவம். திருமுறைக்கு பொருள் யார் தெரியுமா? சுவாமி. செங்கண் ஏற்றவரையே பொருளாக கொண்ட அடிங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். திடீர்னு கோயிலுக்கு இல்லை, வீட்டில் சாமி இல்லை, படிமம் இல்லை, ஒரு சிக்கல், மன அமைதி கெட்டு, மன அமைதி கெட்டு போச்சு, குன்றி போச்சு, என்ன பண்ணுறது? கோயிலுக்கு போகல, ஒரே மழை, பூகம்பம், புயல், கவலையே படாதீங்க. பெரிய புராணத்தை வழிபடுவோம் அத்தனை நன்மையும். நான் சத்தியம் மன்னிச்சேன். அதுக்கு அந்த நூல் வேணும் இல்லையோ, அந்த நூலை கொடுக்குறான். நம்மளை அந்த நூல் இருந்தால் தானே வழிபட முடியும். அதுவும் அப்புறம் இல்லை, கருணையாகவே பண்ணிக்கிறார். ஒரே புத்தகமாக போட்டால் சுமக்க கஷ்டப்படுவாங்க, ரெண்டாக போட்டு விட்டார். ஆனால் ரெண்டையும் சேர்த்தே எடுத்துன்னு போகணுன்னு தான் நான் சொல்லுவேன். பிரிச்சிடாதீங்க நாயன்மார்களை. நாயன்மார்களை பிரித்து அந்த முத காவிய, அது முத காண்டத்தோடு முடியுதுன்னாங்க. அது நமினேந்தியாரோட முடியும். நமினேந்தியார் விளக்கால தண்ணியார் விளக்கரிச்சவர். அவர் தான் தொண்டருக்கு ஆணி. தொண்டருக்கு ஆணின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நான் தொண்டனா இல்லையான்னு. இப்போ ஒரு பொருள் இருக்குது, அது சொக்கத்தங்கமாக இல்லையான்னு எப்படி பார்க்க முடியும்? ஒரு ஆணி பொருளை வச்சு உடைச்சி பார்ப்பாங்க, உரைமாற்றி பார்ப்பாங்க. அது மாதிரி நம்ம உண்மையாக அடியாரா இல்லையான்னு பார்த்து உரைமாற்றுக்கிறதுக்கான அடியார் யார் தெரியுமா? நமினேந்தி அடியார். தொண்டருக்கு ஆணையர் அவர் வச்சால் தான். ஆனால் அவருக்கு எந்த நிலையிலும் சலனமே இல்லை. அவங்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா சமணர்கள் வந்து அவருக்கு நீ கொடுக்க மாட்டேன்னு திருவாரூரில். அவர் கவலையே படலை, சாங்கிட்ட போய் புலம்புறாங்க. இது கூட நமக்கு ஒரு பாடம். எந்த இடையூறு வந்தாலும் சிவனடியாருக்கு சிவனை தவிர வேறு புகழிடம் இருக்கக்கூடாது. நான் உலகத்தை நோக்கி போவேன், நான் அங்கே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன், இங்கே போய் மனு கொடுப்பேன், அது சைவ முறை அல்ல. விளங்குது அவங்களுக்கு? நம்முடைய விண்ணப்பத்தை சொல்ல வேண்டிய இடம் ஈஸ்வர் தான். ஈஸ்வர்கிட்ட சொல்லலாம், பரமாச்சாரியார்கிட்ட சொல்லலாம், நாயன்மார்கிட்ட சொல்லலாம். உடனே அது வேணும் அப்படின்னா நாயன்மார்கிட்ட சொல்லலாம். இது இருக்கிறதுனால வராமல் போகாது, வரும் வரும், சத்தியமாக வரும். சாமியும் செய்வார், பரமாச்சாரியும் செய்வாங்க. ஆனால் உங்களுக்கு உடனே வேணும்னா நாயன்மார்கிட்ட. இப்படி வச்சுங்களேன், சாமி வந்து பேசஞ்சர் மாதிரி, பரமாச்சாரியர் எக்ஸ்பிரஸ் மாதிரி, நாயன்மார் சூப்பர் ஃபாஸ்ட் மாதிரி. சூப்பர் ஃபாஸ்ட்டில் போகணும்னா போங்க, எனக்கு முடியல, டிக்கெட் கிடைக்கல, பேசஞ்சரில் போகணும், போங்க, எது வேணால் போகணும். ஆனால் எல்லாத்துலேயும் அருள் வரும் சொல்ல, அது மறக்க வேண்டாம். சாமி, ஆச்சாரியார், நாயன்மார், மூணு பேருமே வணங்கி தான். நான் சாமியை வணங்க மாட்டேன்னு சொன்னாலும் குற்றம், ஆச்சாரியார் வணங்க மாட்டேன்னு சொன்னாலும் குற்றம், நாயன்மாரை வணங்க மாட்டேன்னு சொன்னாலும் பெரும் அது சைவ அபச்சாரமாகும். நம்ம அப்புறம் சைவ நெறிக்கே பிறகு திட்டாகிடுவோம். சைவ நெறிக்கு பிறகு திட்டம் நம்ம ஆகக்கூடாதுல. பிறகுன்னா என்ன? சைவ நெறிக்கு மாறாக வாடணும்னு அர்த்தம். தட்டுன்னு அர்த்தம். நம்மளை ஒதுக்கிடுவாங்க நாயன்மார். அப்புறம் நம்ம எப்படி சாமிகிட்ட போகிறது? நான் நாயன்மாரை கும்பிட மாட்டேன், நான் சாமியே கும்பிட்டு எல்லாம் பெற்றுக்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்ல சைவ இடம் தரலை. அடியாரை வணங்கினா தான் சாமிகிட்ட போக முடியும்.
அடி அது அது சொல்கிறேன், நான் நாய்மாரை தான் வணங்குவேன், சமகால அடியார் வணங்க மாட்டேன்னு சொன்னால் அதுவும் சிவக்குற்றம். சமகாலத்திலையும் இருக்கிறவங்களையும் வணங்கணும், அவங்களையும் நாய்மாரை நினைச்சு வணங்கணும். இதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. வேடம் தான் பெரியது, வேடதாரி அல்ல. வேடதாரியை வச்சு ஆராய்ச்சியே பண்ணக்கூடாது, வேடம் தான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். சைகத்தில் எப்படி வேணால் மருந்துட்டு போட்டோம், அவங்களை கூப்பிட்டுட்டே போங்க. உங்களுக்கு உறுதிப்பட நான் சொல்கிறேன், சத்தியமாக நண்பனும் அது எந்த விதமான தயக்கமும் வேண்டாம். இதுக்கு ஒரு பிரமாணம் மட்டும் சொல்லிடுறேன், வேடம் கைதோடு வீடு எளிது. அதில் கவனிங்களே, பெறப்போகிறது முக்தி, அது எளிதுங்கிற அது கஷ்டப்பட்டு அல்ல, எளிதாகவே முக்தியை வேடத்தை தொழுவதன் மூலமாக பெற முடியும்னா சாதாரண உலகியல் வெற்றிகளை பெற முடியாதா? நான் அனுபவத்தில் சொல்கிறேன், வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு கோர்ட்டு கேஸ் தோணும், எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், வழி சொல்லிடுறேன் தீர்க்கறதுக்கு. எங்கே திருவேடம் தெரியுதோ வழிபட்டுட்டு போங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மட்டும் உறுதி. சத்தியம் சத்தியம் சத்தியம். சில பேர் ஏதாவது சொல்லுவாங்க, பெண்கள் கல்யாணத்தின் போது ஜாதகத்தில் ராகு சரியில்லை, செவ்வாய் சரியில்லை, யாராவது தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு தான் வழக்கம். நீங்கள் கவலையே படாதீங்க, நாயன்மாரை வழிபடுங்க. கண்ணுதெல்லாம் திருநீற்று சார்பினோருக்கும் கவலை விரும்ப சத்தியமாக உங்கள் உள்ளத்தில் நாயன்மார் வந்துடுவாங்க. நீங்கள் போகிற இடமெல்லாம் அஷ்டலட்சுமி உங்களோட ஒரு கவலைப்படாமல் போகணும். நல்ல வழி தான் சொல்கிறேன், நாயன்மாரை கும்பிடுறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க, தயவு பண்ணி. அதே மாதிரி நாயன்மார் வீடாக எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸில் வான்மூரில், வான்மூரில் தான் தெரியல, ஒற்றியூர் மயிலாப்பூர் அங்கே கூடுமான வர போங்க. நாயன்மாரை கூப்பிடு, கூப்பிட்டா போகிறோம். நீங்கள் நாயன்மாருடைய நிலையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது, நம்முடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டது நாயன்மாருடைய வாழ்க்கை. ஒரு சின்ன தப்பு, நமக்கு தப்பு சாதாரணமாக தெரியும், அது சிவத்ரோகமாக அவங்க பார்ப்பாங்க, ஆனால் அவங்க கடுமையாக தண்டிப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா நமக்கு மனம் பயப்படும், நாயன்மார் கிட்டா போகவே அச்சவரும். நம்மளால் கண்ணை பொறுப்பாக கண்ணும் கொடுக்க முடியாது, சிறுத்தொன்று கூட புள்ளகரியும் பண்ண முடியாது, நம்மளால் குங்கிலிய கலையை போல தாலியை கொடுத்து அவருக்கு குங்கிலிய தீபமும் ஏற்ற முடியாது. சுருக்கமாக சொன்னால் எந்த நாயன்மார் மாறியும் வாழ்வது நமக்கு சாத்தியமே கிடையாது. இப்போ நம்ம வழிதான் என்ன அப்படின்னா கும்பிடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நான் ஒரு நல்ல வாக்கு சொல்கிறேன், நீங்கள் கும்பிடுவதன் மூலமாக நாயன்மார் எட்டிய உயரத்தை நீங்களும் எட்ட முடியும், சத்தியம். இதுக்கு நான் பிரமாணம் காட்டிட்டு போயிடுறேன். சைவத்தில் உயிருடைய இலக்கணம் சான்றதன் வண்ணமாகும். நீங்கள் நாயன்மாரோட சார்ந்திருந்தீங்கன்னா அவங்க எட்டிய பக்தியுடைய உச்சத்தை உங்களால் எட்ட முடியும். இவன் உலகில் இதமகிதம் செய்த எல்லாம் இதமகிதம் இவனுக்கு செய்தார்பாலை செய்யும், அவனிவனால் இன்ற முறை ஏகனாகி அரண்படியில் நின்றிடவும் அகலும் குற்றம். சிவனும் இவன் செய்தி எல்லாம் என் செய்தி என்றும், செய்தது எனக்கு இவனுக்கு செய்தது என்றும், பவமகள உடனாகி நின்று கொள்வன் பரிவார் பாதகத்தை செய்தெனினும் படியாக்கி விடுமே. இது சிவஞான சித்தியாருங்கிற சைவத்தோடு தலை சிறந்த ஞான சாத்திர நூலில் சொல்லப்பட்டது, கருத்து சொல்லிடுறேன். இப்போ என்னை வச்சே பேசுகிறேன், நான் நாயன்மாரை கும்பிட மாட்டேன், நான் சாமியை தான் கும்பிடுவேன் அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோமே. எனக்கு என்ன பாவம் வரும் தெரியுமா? முத்தநாதன் அதிசூரன் செஞ்ச பாவம் எனக்கு வரும். நல்லா முத்தநாதன் பாவிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அதிசூரன் கொடியவன்கிறது எல்லாருக்கும் தெரியும். நாயன்மாரை கும்பிடாமல் இருப்பதன் மூலமாக அதிசூரனும் முத்தநாதனும் செஞ்ச பாவம் எத்தனையோ அத்தனையும் என்னை வந்து சார் கவனிங்க. இதே மாறாக நான் அப்படி பேசுகிறேன், நான் மெய்ப்பொருளாரை கும்பிட்டேன், ஏனாதியாரை கும்பிட்டேன், வெறுப்பினை கும்பிட்டேன், அவ்வளோதான். உயிரெலாம் கொடுக்கல, அவங்க திருவேடத்துக்காக உயிர் கொடுத்தவங்க, நான் உயிரெலாம் கொடுக்க போகிறதில்லை, வெறுமனை ஒரு கும்பிட போட்டு போனேன். எனக்கு என்ன பதவி கிடைக்கும் தெரியுமா? மெய்ப்பொருளாரும் ஏனாதியாரும் அடைஞ்ச பதவி. இதை தெரிஞ்சுக்கிட்டால் போகும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, நாயன்மார் வரலாறுகளை படித்து மிரள வேண்டாம். நம்முடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டவை நாயன்மார் பெருமக்களுடைய வரலாறு. ஒன்று தெரிஞ்சுக்கணும், அவங்கெல்லாம் நமக்கு சீனியர், நம்ம சைவ தொண்டு பண்ண வந்துட்டோம், நமக்கெல்லாம் எஜமான் சுவாமிகள். அதை மட்டும் உணர்ந்து அவங்கள கும்பிட முன்வந்தால் போதும். உங்கள் வாழ்க்கையில் தயவு பண்ணி ஒரு நாளைக்கு 20 பாட்டு பாடுங்கோ, படிங்கோ, 30 பாட்டு படிங்கோ, 50 பாட்டு என்ன முடியுமோ செய்யுங்கோ. ஒரு முற்றோதர் மாதிரி ஒரு விஷயம் ஆனால் பரவாயில்ல, மெதுவாக படிக்கணும் போவோம், அது சத்தியமாக உங்களுக்கு பலன் தெரியும். நீங்கள் படிக்க ஆரம்பித்த ஒரு 10 நாள்லயே காண முடியும். நீங்கள் மெதுவாக இப்படியே படிச்சுக்கிட்டே வருவீங்க, உலகமானதோ அதுபடியே ஆரம்பித்து வரீங்க, அது படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், அந்த ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். இனி இப்போ கடைசி பாட்டுக்கு வரேன், இது உலகளாமல் வந்த கடைசி பாட்டு. இதை தான் இப்போ நான் உங்கள் கவனத்தை கொண்டு வர விரும்புகிறேன். நீ கவனிங்க பெருமக்களே, எல்லாரும் இன்பாடையே தான் விரும்புகிறாங்க, நானும் சரி நீங்களும் சரி எல்லாரும் சரி. அந்த இன்பம் இன்னைக்கு இப்போ என்கிட்ட ஒரு 100 ரூபா கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன், நாளைக்கு அந்த 100 ரூபா செலவான பிறகு நான் பழையபடி கஷ்டப்படுவேன்.
இன்றைக்கி நான் ஒரு வீடு கட்டி வாடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அந்த வீடு சுனாமியில் போயிடுதுன்னு வச்சுருக்கேன், திருப்பி நான் வரியவனாக போயிடுவேன். இந்த கவனிங்க, எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஆனால் நாயன்மாரை கூட்டால் என்றைக்கும் இன்பம் அந்த இன்பம் குறையாது, கூடும். இன்றைக்கி 10 மடங்குனா நாளைக்கு 100 மடங்கு, நாலு மடங்கு நாள் 1000 மடங்கு அந்த இன்பம் பெருகும். சரி, நம்ம தேடி போனோமா அந்த இன்பத்தை? அதுவும் வேண்டாம், அது நம்ம தேடி வரும். கவனிங்க, நாயன்மாரை கூட்டால் பாருங்கள். இதுதான் சேக்கியர் ஒரு அடியில் சொன்னார், என்றும் இன்பம் பெருகும் இயல்பினார். அதை கவனிக்கணும், இயல்பு வரும். நம்ம சிரமமே பட வேணாம், உங்கள் வீடு கதவை தட்டிக்கிட்டே இன்னும் பெருக்கு பெருக்கத்தோடு வரும், அதாவது வளர்ந்து கொண்டே வரும். இன்னைக்கு இருந்து நாளைக்கு மறையாது, என்றைக்கும் இருக்கும். நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த இன்பம் இயல்பாக எத்தைக்கும் பெருக வேண்டும் என்றால் நாம் செய்யத்தக்கது என்ன? அதையும் சொல்கிற, ஒன்று காதலித்து. ஒன்றே ஒன்று காதலிச்சா போ. இந்த ஒன்று என்ன தெரியுமா? பெரிய புராணம். நீங்கள் பெரிய புராணத்தை காதலிச்சிருங்க, உங்களுக்கு இன்னும் சத்தியமாக என்றைக்கும் பெருகிக்கிட்டு இருக்கும். அதான் கவனிக்கணும், பெருகும். நீங்கள் அண்ணா நகரில் 100 வீடு 10 வீடு வாங்கிட்டீங்கன்னு கொஞ்சம் வருத்தமாக இருப்பீங்க. ஏன் மயிலா பொருள் வாங்க மாட்டீங்களா? 100 வீடு டி நகரில் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. அந்த பெருமையை நாயன்மார்களுக்கு கொடுப்போம். திரும்ப திரும்ப சொல், உலகில் எல்லா வெற்றியும் கிடைக்கும். படித்த சாதாரணமாக போய் எழுதுவீங்க, வடக்கரெல்லாம் நீட்டில் தோத்து போயிடுவான். நீங்கள் பெரிய புராணத்தை படிச்சுட்டு போவீங்க, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், இந்தியாவிலேருந்து ஆல் இண்டியா ரேங்க் உங்களுக்கு வரும். நாயன்மார் கூட இருப்பாங்க. எந்த துறையில் நீங்கள் ஈடுபட்டாலும் வெற்றி மட்டுமே கிட்ட வேண்டும் என்றால் அது நீடித்த வெற்றியாக இருக்க வேண்டும், நிலைபெற்ற வெற்றியாக இருக்க வேண்டும், பெருகுகிற இன்பத்தை தருகின்ற வெற்றியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு வழி ஒன்றுதான், பெரிய புராணத்தை காதலியுங்கள், திருத்தண்டா புராணத்திடத்தில் அன்பு செலுத்துங்கள். இன்னொன்று பாருங்களேன், உள்ளமும் ஓங்கிடன்னு. ஒன்று காதலித்து உள்ளம், உள்ளம்னா உயிர்னு அர்த்தம். உயிர் ஓங்கும், ஓங்குனியன்னு சொன்னார், மும்மலத்திலேருந்து விடுபட்டு செம்மை நிலத்துக்கு போகும். இந்த உள்ளமும் ரூம் கொடுத்தா இருப்பாருங்க. இன்னொன்று மறைஞ்சிருக்கு, உலகம். நாம் வாடுற உலகத்துக்கு நன்மை பண்ணலாம். பாருங்களேன், எங்கேயோ ஒரு அடியார் அவர் பெரிய புராணம் படிச்சுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்குவோம், ஒரு கற்பனை. அந்த தெருவே நல்லா நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், அவங்க வசிக்கிற பகுதியில் யமன் வரமாட்டோம். நீங்கள் பெரிய புராணம் படிச்சிங்கன்னா யமன் நடுங்குவோம். ஏன்னா அங்கே யமன் சொல்லுவான் தான் தூதர்கிட்ட, தொழுது நமனும் தன் தூதுவர்க்கு சொல்லும் வடுவில் சீர் காலத்தி மன்னன். ஏன்னா அவங்க கண்ணப்பரை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. படிதிலா பக்தர்களை கண்டால் பணிந்து அகல போமிங்கள் எத்தனையும் சேர்த்தாக. எமக்கு இங்கர என்ன கூப்பிடுவான், எம எம தர்மராஜன், ஏ எங்கடா வர குறிப்பிட்ட வீதியை சொல்லி வீதியை ஒன்று வச்சுக்குமே, சக்கரபாடி தெருன்னு வச்சுக்குவோம். கோடம்பாக்கம், கோடம்பாக்கம் சக்கரபாடி தெரு, அங்கே இன்னாருடைய உயிர் பிரியணும்னு விதி. அந்த இன்னாருடைய வீட்டுக்கு எம இங்கர போயிட்டான். என்ன பாருங்கள் அதிசயம், அந்த வீட்டுக்கு ஏற்ற வீட்டில் ஒரு அடியார் இருக்கிறாரு, அவர் பெரிய புராண கண்ணப்பரை படிச்சுக்கிட்டு இருக்கிறார். மேவலர் புறங்கள் சென்ற விடையவர் வேதவாமி காவல் திருக்காலத்து கண்ணப்பர் திருநாள் என்பவர் படிச்சுட்டு இருக்கார். இந்த எம அந்த தூதன் காதில் விழுது, பயப்படுறாங்க, என்னடாது கண்ணப்பரை படிக்கிறாங்க, இந்த வீட்டுக்கு நம்ம வரல, ஏற்று வீட்டுக்கு தான் போகிறதா இருந்தோம், அங்கே ஒருத்தர் கிழவர் நானே வச்சுக்கிறேன், அவர் பேர் ராகவன்ன பேர், அவரை கவர்ந்து கொண்டு போக நாங்கள் வந்தோம். நான் இந்த படிக்கிறாரில் இந்த ஐயா, அவர் பேர் பரமேஸ்வரன்னு பேர், அவர் வழிதாய் அடையாது, இவர் தான் உட்காந்துருக்கார். இவரை பார்த்த உடனே அந்த யமனுக்கு நடுக்க வந்து உடனே இங்கேருந்து வெகு வேகமாக ஒரு வாட்ஸ்அப்பு போகுது யமலோகத்தை, நான் இந்த மாதிரி இருக்கேன் பார்த்தா இதால் படிச்சுட்டு என்ன பண்ணுறேன்? யமன் சொல்லலாம், துண்டை காணும் துணியை காணும் ஓடி திரும்பி வா. இதெல்லாம் சொல்கிறது எதுவுமே கட்டுக்கதை கிடையாது. நீங்கள் தயவு பண்ணி உங்கள்கிட்ட பிச்சையாக கேட்டுக்கிற ஆசிரியம் அடியனை நம்புங்க, பெரிய புராணத்தை நம்புங்க, சத்தியமாக நன்மை விட்டுறாங்க. நீங்கள் கொஞ்சம் கூட நான் ஏதோ மிகைப்படுத்தி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம், புளி கூட மிகை வேணால் குறைச்சி சொல்கிறேன்னு வேணால் சொல்லலாம். அவங்க பெருமையை முழுசாக சொல்லாமல் குறைக்கிறேன்னு வேணால் குற்றம் சாட்டலாமே தவிர மிகைப்படுத்தி பேசுகிறேன், உயர்வு நகைச்சியாக பேசுகிறேன்னு தயவு பண்ணி கருதிட வேண்டாம். நாயன்மாரை கூப்பிடுங்க, நன்மை எல்லாம் நீங்கள் பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நிச்சயமாக இப்போ என்ன சொல்ல வந்தேன், ஒன்று காதலித்து உள்ளமும் உலகமும் ஏற்கனவே ஓங்கிடும், இப்போ உயிரும் ஓங்கும். எதை காதலிக்கணும்? மன்றோளார் அடியார் அவர் வான் புகழ், ஆகாயத்தை தொடர புகழ். நமக்கெல்லாம் அப்படி சொல்ல முடியாது, மனசாதாரண ஆட்கள் இன்னைக்கு இருந்து நாளைக்கு மறைஞ்சிட போகிறோம். நம்ம புகழ்னா வான் புகழ்னு சொல்ல முடியாது. என்னதான் பதவி பெற்றாலும்
என்னதான் பண சம்பாதிச்சாலும் என்னதான் கல்வியில் மேம்பட்ட மேதாவியாக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முந்தைய வாழ்ந்தவங்க யார் பேர் நமக்கு ஞாபகம் இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முந்தைய ஒரு 10 பணக்கார பேர் நமக்கு ஞாபகம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. நம்ம மறந்துடுவோம், யார் பேரும் நிற்காது. ஆனால் என்றைக்கும் நிற்கக்கூடிய பேர் பெற்றவங்க நாயன்மார்கள். சீக்கிரம் சொல்கிற மன்றுளா அடியா அவர் வான் புகழ் நின்றது எங்கும் எல்லா இடத்துலையும் நிலை பெற்று இருக்கு. நிலவி விளக்கமாக எங்க உலகலாம். இப்போ கவனிங்க, தான் வாழாததோடு இல்லாமல் மொத்த உலகமும் வாழணும், எல்லாருக்கும் நன்மை வரணும், எல்லாருக்கும் இன்பம் பெருகணும், எல்லாமும் ஓங்கி இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் பெரிய புராண பக்கம் போக முடியும். நீங்கள் அந்த மாதிரி பிறர் வாழக்கூடிய பெரும் தியாக செம்மல்கள்னு நான் நினைக்கிறேன். பெரிய சிவனடியாரே சர்வபரி தியாகம் பண்ணுறவராக தான் இருப்பார். சிவனடியாருங்கிறவரே அவரால் தான் உலகமே வாழும், இதில் சந்தேகமே வேண்டாம். நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் திருமூலத்தை போகிறேன், அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் ஒரு பாட்டு. திகைக்கு உரியான் ஒரு தேவனை நாடும், வகைக்கு உரியான் ஒரு வாதி இருப்பின், பகைக்கு உரியார் இல்லை பார் மழை பெய்யும், அகக்குறை கேடில்லை அவ்வுலகு கேட்கவும். தயவு பண்ணி கவனிக்கணும், நம்ம நாட்டுடைய பெருமை நோபல் பரிசு வாங்குறவங்களால இல்லை, சந்திரமண்டலத்துக்கு போகிற விஞ்ஞானிகளால் இல்லை. கவனிக்கணும், தயவு பண்ணி. டெக்னிக்கல் அட்வான்சஸ், சயின்டிஃபிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அதனால் இல்லை. கவனிங்க, சிவஞானம் பெற்ற ஒரு அடியாரால் அப்படி ஒரு அடியார் எங்கேயோ ஒரு ஓரத்தில் வாடாருன்னு வச்சுக்குவோம், திருச்செந்தூர் பக்கம் வாடாருன்னு வச்சுக்குவோம், அவர் திருச்செந்தூரில் வாழ்ந்தாலும் மொத்த பாரத தேசமும் உயர்ந்து போகும். இதை தான் கவனிக்கணும். பாருங்கள், மொத்த பாரத தேசத்துடைய ஜனத்தொகை 130 கோடி, 130 கோடியும் வாழணும்னா ஒரே ஒரு சிவனடியார் இருந்தால் போதும், சிவஞானியாக இருக்கணும். சிவஞானியரில் தலையாயவங்க யார் தெரியுமா? நாயன்மார். அவங்களுக்கு மேலே சிவஞானி கிடையவே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு சமமாகவும் யாரையும் சொல்ல முடியாது, அவங்களுக்கு மிக்காகவும் மேலாகவும் யாரையும் நினைக்க முடியாது. இதெல்லாம் அடிப்படையை நம்ம கற்றுக்கணும். சைவம்னு சொன்னால், பக்தின்னு சொன்னால், பக்தி மான்னு சொன்னால் முதல்ல சொல்ல வேண்டியது நாயன்மார்கள். அவங்களுக்கு மேலே பக்தி பண்ணுறவங்க எந்த காலத்திலையும் இல்லை, எந்த தேசத்திலையும் இல்லை, அதை தெரிஞ்சுக்கணும். பக்தினா மொத்தம் அவங்க தான், ஞானம்னா அவங்க தான், தொண்டுன்னா அவங்க தான், அன்புன்னா அவங்க தான். அதை முதல்ல நம்ம நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஞானமும் நம்ம வீட்டில் இருந்தால் அது நாயன்மார் கோயில் எடுத்து வடிவில் மந்திர வடிவமாக அமைந்த அது வண்டமிழ் கோயில், அந்த உணர்வோட அந்த நூலை பேணுங்க, போற்றுங்க. சத்தியமாக நல்லா. இப்போ சுருக்கமாக திருப்பி வரேன். அடியாருடைய புகழ் உலகத்தில் நின்றது என்றால், நிலவிற்று என்று சொன்னால், எல்லா உயிர்களும் இன்பத்தை இயல்பாக பெற்று தழைத்து வளரும். இதான் கருத்து. இந்த இடத்துல கடைசி பாட்டை வச்சா தேவை சேர்க்கிறார், பெரிய புராணத்தை நிறைவு செய்கிறார். கைலாயத்தில் தான் நிறைவு செய்கிறார். கைலாயத்திலேருந்து நம்ம தொடங்குவோம், கைலாயத்துக்கு போகிறோம் நம்மெல்லாம் தேவி சேக்கடாருடைய திருவடி துணையினால். கைலாயத்தை பார்க்குறோம், தொலைவிலே பார்க்குறோம், தங்க மலையாக இருக்குது, மேலே வெண் பனி சூழ்ந்திருக்கு. உடனே சாமி ஞாபகம் வருது, செம்பொன் மேனியினாக இருக்கிற சிவபெருமான் கண்ணுக்கு தெரியறான், அவன் திருமேனி முழுக்க வெண்ணீற்றினுடைய வெளிச்சம். இதுதான் கையில் திருக்கையில் பொன்னின் வெண்திரு நீர் புனைந்தன, பண்ணும் நீழ்பணி மால்வரை பாலது, தன்னை யாருக்கும் அறிவறியான் என்றும் மன்னிவாழ் கையிலை திருமாமலை. இப்படி ஆரம்பிக்கிறார் சேர்க்கிறார் பெரிய புராணத்தை. மலையும் சாமியும் ஒன்று தான், இங்கேயும் அப்படி தான், அண்ணாமலையும் சாமியும் ஒன்று தான். செங்கன் விடையார் திருவண்ணாமலையை தொழுது வணங்கொண்டு, துங்கவரையின் விசை ஏறி தொண்டர் தொழும்புக்கு எதிர் நிற்கும், அங்கநரதை தொழுது எழுந்து திளைத்து திருநாவுக்கரசர் தங்கு பிறப்பே வீட்டிற்கு மேலாம் பெருமை சாதித்தார். இது பெரிய புராணம் சொல்லும். என்ன அர்த்தம்? அண்ணாமலையை தொழுதா பேரின்பத்தில் கிடைக்கிற ஒரு ஆனந்தம், அதை விட அதிகமான ஆனந்தம்ங்கிற. ஏன்? நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் இருக்க. இதே மாதிரி சுந்தரருக்கு அனுபவம் வந்த ஊர் எது தெரியுமா? தில்லை. மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம். தில்லை தரிசனம் நம்மெல்லாம் போகணும், சிவனடியார் அடிக்கடி போகணும்.
சிவனடியார் பாடம் பெற்ற ஸ்தலங்களுக்கெல்லாம் போவோம். பல இடங்களில் ரொம்ப சிதிலமாக இருக்கு. பல கோயில்கள் ஒருவேளை பூஜைக்கே அல்லாடிக்கிட்டு இருக்கிற காலம். அது இருந்தால் நாடு நல்லா இருக்காது. நாடு நல்லா இருக்கணும்னா நம்பர் ஆலயம் நல்லா நடக்கணும். முன்னவனார் கோயில் பூஜைகள் முற்றிடின் மன்னவர்க்கு தீங்குல வாரி வளங்கொண்டும் கண்ணம் களவு காசினி மிகித்திடும் என்னரும் நந்தி எடுத்துரைத்தானே. ஆற்றர் நோய் மிக்க அவனி மழையின்றி போற்றரு மன்னரும் போர்வலி குன்றுவர் கூட்டுதைத்தான் திரு கோயில்கள் எல்லாம். கவனிக்கணும், அடையாளம் சொல்றார். யார் கோவில்? எமனும் உதைச்ச கோயில். எமனும் உதைச்சவன் யார்? சிவன் மட்டும்தான். அவன் ஆலயம் நல்லா இருக்கும். படைய மன்னருடைய ஆட்சி அப்படிதான் இருந்தது. அவங்க மன்னருடைய ஆட்சி அவன் முக்கியமாக என்ன கவனிச்சாங்க அதை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். பழைய சோழராக இருக்கட்டும், சேரராக இருக்கட்டும், பாண்டியராக இருக்கட்டும், பல்லவ மன்னராக இருக்கட்டும், வேளிர் குறுநில மன்னராக இருக்கட்டும், சேதி நாட்டு சிற்றரசராக இருக்கட்டும், இல்லை மனித குடிமக்களில் ஒருத்தராக இருந்து அரசாண்ட கூற்றுவர் மூர்த்தியார் போன்றவங்களாக இருக்கட்டும், அவங்க ஒன்று தான் பார்த்தாங்க, உயர் சைவம் வளரணும். உலகெங்கும் நிரம்பிய சைவம் உயர்ந்து திரும்ப திரும்ப இதை புரிஞ்சுக்கணும். தர்மநெறி சைவத்தில் இல்லை வைதிக நெறி தர்மத்தின் சைவ நெறியுடன் தடைப்பார். இதுதான் அவங்க ஆட்சி. இது என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு கவனித்தாங்க அவங்க பழைய அரசர்கள். சிவாலயத்தில் பூஜை குறைவில்லாமல் நடக்குதா? பூஜையில் முக்கியமானது என்ன தெரியுமா? அபிஷேகம் அல்ல, அலங்காரம் அல்ல, முக்கியமானது திருவமுதம். அக்கோவில் தோறும் சிவனுக்கு அதை தான் கவனிக்கணும். கோவில் அதிகாரிகளோ இல்லை ட்ரஸ்டிகளோ யார் அந்த கோவிலுக்கு அரங்காவலரோ அவங்க பார்க்க வேண்டியது அதுதான், கோவிலுக்கு நித்தியப்படி அமுது கட்டளை ஒழுங்காக போயிட்டுருக்கா. அப்படி பார்த்தவர் கோச்செங்க மாமன்னர். அக்கோவில் தோறும் சிவனுக்கு அமுதுபடி முதலான மிக்க பெரும் செல்வங்கள் விருப்பினால் மிகுத்தமைக்கு. இது கோச்செங்கருடைய வரலாறு. நம்மினந்தியார் காலத்தில் வாழ்ந்த ராஜாவும் அதான் செய்யணும். பண்டு போல பல நாளும் பயிலும் பணி செய்த அவரொழுக தண்டி அடிகளார் அமரர் கலக்கம் விளைந்த சாரவேலமன் அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்லுவார். நாத மறைதே நமினந்தி அடிகளார் நற்றுண்டாக பூதநாதர் புற்றிடங்குண்டார்க்கு அமுதுபடி முதலாம். இதை தான் கவனிக்கும். சாமி சாப்பிட மாட்டார், ஆனால் காட்டணும். அதுக்கு பேர் காட்டவீன பேர், வேட்டவீன பேர். பக்கத்தில் அடியார் பாடுவார், அது பாட்டவீன பேர், பாலவீன பேர், ரெண்டும் வேணும் சாமிக்கு. சாமி தனியாக இருக்கக்கூடாது. திருக்கோயில் ஒத்தருமே போகாமல் அவர் தனிமையாக இருந்தால் நாடு நல்லா இருக்காது, நகரம் நல்லா இருக்காது, நம்ம வீடு குடும்பம் நல்லா இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கணும். சிவாலயத்தில் ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். நுந்தா அவரே நுந்தா விளக்கு, அவரோட ஆலயத்தில் நுந்தா விளக்கு எரியணும். அவர் ஆலயத்தில் ஏதாவது ஒரு பாட்டு கேட்கணும். அப்போ தான் சைவ குடும்பங்கள் நல்லா இருக்கும். நம்ம சாமியை பற்றியே கவலைப்படாமல் நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். நினைக்காதவர் அவர் நினைக்க மாட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கைலாயத்தில் இருக்கோம். இப்போ என்ன பண்ணார் தேவி சீக்கிரா? உலகத்தினுடைய அத்தனை புண்ணியமும் சேர்ந்து வந்த மாதிரி இருக்கு கைலாயங்கிறார். அண்ணல் வீட்டிற்க பெற்றது ஆதலின் நன்னும் மூன்றுலகும் நான்வரைகளும் எண்ணில் மாதவம் செய்ய வந்து எய்திய புண்ணியம் திரண்டு உள்ளது போல்வது. அத்தனை சிவனடியாருடைய புண்ணியமும் சேர்ந்து திருக்கைலாயமாக இருக்குது. நம்ம உடனே வருந்த வேண்டாம், நம்ம கையிலே போக முடியலையேன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். ஒரு தெளிவு சொல்லிடுறேன், கைலாயம் என்பது ஒரு மலராக இருக்குமே ஆனால் நாம் வாழ்கிற சிவாலயம் ஒரு தளிராக இருக்கும். இது ஒரு தளிர் கைலாயம் மலர் ஆகும். இதுதான் அந்த மலராக வரப்போகுது. நீங்கள் உங்கள் ஆலயத்திலேயே திருக்கையிலே பெருமானையே கண்டு வழிபட முன்வந்தீர்கள் என்றால் சத்தியமாக அது கைலை வழிபாடு தான். அதான் முதல்ல நாம் தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று பெரிய புராண உணர்த்தம், பீபதியை கொடுக்கும்போதும் எப்படி கொடுக்கணும். இது வலிதாயம் பீபதி, இது ஒற்றியூர் பீபதி, இது மயிலாப்பூர் பீபதி கொடுக்கக்கூடாது. கைலை குன்றுடையான் திருநீற்று திருநீரு எல்லா ஆலயத்துக்கும் அவர் தான் வரலை. திருநீர்னா கைலை குன்றுடையான் திருநீர் எப்படி கொடுக்கணும்னு தெரியுமா? அஞ்செழுத்து ஓதி கொடுக்கணும். இதெல்லாம் பெரிய புராணம் காட்டுற விதிமுறைகள். சரி வாங்குறாங்க, எப்படி வாங்கணும்? எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு பாதி கீழே பீபதியை கீழே செஞ்சுட்டு வாங்கக்கூடாது. அந்த திருநீருக்கே பேர் உண்டு, திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததன பெருந்தகையார் பணிந்து ஏற்று. கவனிக்கணும்,
விபூதியை பணிஞ்சு ஏற்றுக்கணும், உட்காந்து வாங்கக்கூடாது, எழுந்து நின்று வாங்கணும். கொடுக்குறவங்க நின்றுக்கிட்டோம், வாங்குறவங்க உட்காந்துக்கிட்டு இருந்தால் குற்றம் வரும். ஏன்னா திருநீர் பராசக்தி ஸ்வரூபம், நல்லா பிரிவுறாங்க, கற்றுக் கொடுக்குது. இன்னொன்று சொல்லிடுறேன், திருநீரை வணங்கணும், சரி நாங்கள் வணங்கிட்டு போகிறோம். திருநீர் நினைவு வந்தால் வணங்கணுமா? சத்தியமாக வணங்கணும். கடலிட்டிருவார் வணங்கினார் வண்ணான பார்த்து, வண்ணான உடம்புல திருநீர் இல்லை, உவர் மண் துணியை வெளுக்கக்கூடிய சாதனமாக இருக்கும் உவர் மண் களிமண், அதான் அஞ்சு பேருக்கார் பார்க்கறதுக்கு விபூதி மாதிரி இருக்கு. ராஜா இறங்கிட்ட அவருடைய யானையிலேருந்து. அப்போ என்ன தெரியுது, விபூதியை கண்டால் வாகனத்திலிருந்து வணங்கக்கூடாது. இன்றைக்கி இதெல்லாம் சாத்தியமாக தெரியும், இன்றைக்கி முடியாது. ஆனால் குறைஞ்சபட்ச வாகனத்தில் இருந்தாவது வணங்க பழகுவோம். ஆனால் இறங்கி வணங்கணுங்கிறது விதி. இறங்கி போய் வணங்குறார், இப்போ வண்ணம் பயப்படுறார். இப்போ என்ன நினச்சிட்டேன்னா, வர வணங்குற மகாராஜா என்னையா கொடுக்க வந்தேன்னு சொல்லி அந்த வண்ணனை ஏதாவது தடிச்சுட்டாருனா, இன்றைக்கி நினச்சி பாருங்க, இன்றைக்கி உலகத்தோட யாரை பெரியவங்க போனாங்கன்னா கொடுக்க போயிட முடியுமா நம்மளால? கவனிச்சு பாருங்கள், இன்னி உலகத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். அவர் இறங்கி போய் வணங்குறார். அந்த வண்ணம் சொல்லாரு, என் உடம்பு மண் அப்படிங்கிறது. அப்படியா திருநீற்றின் வார வேடம் நினைப்பித்தே வருந்தாது ஏகும். இன்னொரு செய்தி சொல்லிடுறேன், சரியா திருநீரை நான் வணங்கிட்டேன், நான் வேறு ஒன்றும் தொண்டே பண்ணலை. கவனிங்க, தயவு பண்ணி கவனிங்க, நான் திருக்கோயிலில் உழவாரப்படி பண்ணலை, நந்தவனப்படி பண்ணலை, திருவாசம் முற்றுதல் பண்ணலை, விளக்கு ஏற்றலை, பூ கொண்டு வரலை, ஒரு திருப்பணியும் நான் செய்யலை, வேடத்தை மட்டும்தான் வணங்கினேன். அது திருத்தொண்டா? இதான் கேள்வி. பெரிய புராணம் என்ன தெரியுமா சொல்லுது, வேடத்தை வணங்கினா திருத்தொண்டு. மன்னர் பெருமான் திருத்தொண்டு கண்டு கற்றுக்கணும். நாம இந்த அம்மா பிபி எவ்வளோ வந்திருக்காங்க, இந்த அம்மா அப்படி கும்பிட்டுட்டேன்னா நான் திருத்தொண்டு செஞ்சிட்டேன். எனக்கு சாமியுடைய திருவடியில் இடம் உண்டு, ஏன் திருவேடத்தை வணங்கிட்டேன், சாமிகிட்ட ஏற்றுக்குவார். கவனிங்க, தயவு பண்ணி கவனிங்க, திருநீருக்கு அவ்வளவு அபாரமான சக்தி உண்டு. நினைச்சாலே போகிறோம் அருள் வரும், இல்லை சந்தேகம் கொஞ்சம் கூட உள்ள வேண்டும். அதே மாதிரி அஞ்செழுத்து, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுது. அஞ்செழுத்துக்கு என்ன தெரியுமா பேர், அற்றம் முன் காக்கும் அஞ்செழுத்து. அற்றம் அப்படின்னா துன்பம், பெருங்கேடு, பேரிடர். அது எப்போ வரும், யாருக்கு வரும்னு தெரியாது, யாருக்கு வேணால் வரலாம், எப்போ வேணால் வரலாம். அது வர்றதுக்கு முந்தி நம்மளை காக்க வல்லது அஞ்செழுத்து. எப்படின்னா நம்ம அஞ்செழுத்து சொல்லணும்னு சொல்கிறதுக்கு முந்தியே அது நம்மளை காப்பாற்றிடும். கொஞ்சம் வேணா தயவு பண்ணி சொல்லுங்க, நான் சொல்கிறது போற்றி ஓம் நமச்சிவாய, போற்றி ஓம் நமச்சிவாய், மூணு முறை போற்றி ஓம் நமச்சிவாய், போற்றி ஓம் நமச்சிவாய், போற்றி ஓம் நமச்சிவாய். இது அற்றமும் காக்கும் அஞ்செழுத்து. எப்படி தெரியுமா அவசர் பண்ண, பற்றிய உணர்வினால் பதிகம் பாடினார். சொற்றுனை வேதியம் சோதி வானவன் ஒற்றுனை வணங்கி, அந்த மாதிரி அந்த பதிகத்துடைய ஆற்றலை பாருங்க. அவர் பதிக பலன் சொன்ன பதிகமே மூணு தான், அந்த பாவனாச திருப்பதிகம்னு ஒண்ணு, ஒற்றுனை திருந்தடி பொருந்த கைதோட. அந்த அவருடைய வீரத்தை பாருங்க, அவருடைய உணர்ச்சியை பாருங்க, நமக்குலாம் அந்த உணர்ச்சி வருமா பாருங்க. கடல்ல கொண்டு போறான், திருப்பாதிரி புலியூர்லேருந்து 40 கிலோமீட்டர் கிடக்க போய் நாட்டிக்கல் மைல், கடல் மைல், நாட்டிக்கல் மைல்ஸ்ல 40 மைல் தள்ளி கொண்டு போய் ஒரு தோளில கொண்டு போய் கருங்கல்ல கட்டி, நம்மளாம் எவ்வளவு பயந்துருவோம், கருங்கல்ல நல்ல வட்டம், தேர் இருக்கிற வட்டம், தாம்பு கயிறு அதை வச்சு கட்டி தெரிவறிய பெருந்தன்மை திருநாவுக்கரசை செலுத்துறான். கற்றுனை பூட்டிவோ கடலில் பாய்ச்சினோம், அஜினா கீழே போலையாது, நற்றுணையாவது நம சிவாயே. நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட மந்திரத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. சேர்க்கிடா சொல்றாரு, இது அதிசயமே இல்லைங்கிற, என்னங்க எப்படி சொல்றீங்க, தாம்பு கயிறை போட்டு வடக்கயிறால கட்டி கருங்கல்ல கட்டி 40 மைல் தள்ளி போட்டிருக்காங்க திருப்பாதிரி புள்ளியூர்லேருந்து, முதந்ததை நீங்கள் வந்து அதிசயம் இல்லைங்கிறீங்களே. அப்பா இதை விட பல கடல் உண்டு, பிறவி கடல், இங்கே ஒரு கல் தான், அங்கே ஆணவம் மாயை கண்மன்னு மூணு கல், இங்கே ஒரு தாம்பு கயிறு தான், அங்கே நல்வினை தீவினு 2 தாம்பு கயிறு, 2 தாம்பு கயிறு கட்டி 3 கல்லில் போடுற உயிரையே அஞ்செழுத்து பிறவிக்கடல், பல பிறவிக்கடலேருந்து மீட்டெடுக்கும்னா
இங்கே ஒரு உவர்கடல் சமுத்திர கடல்லேருந்து திருநாவுக்கரசர் மீண்டு வர்றதில் என்ன அதிசயங்கிற பாருங்கள். அத்தனை ஆற்றலுடைய மந்திரம் இதை அவர் வாக்கையே சொல்கிறேன். இருவினை பாசமும் மலக்கல் ஆற்றலின் வருபவ கடலிவே மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்செடுத்து அரசை இக்கடல் ஒரு கல் மேல் ஒரு கல் மேல் ஏற்றிட உரைக்க வேண்டுமோ என்று சேர்க்கிறார்கள். இந்த ஒன்று இதுக்கப்புறம்தான் சேக்கிடருக்கு சேக்கிடர் ஒரு பேர் கொடுக்குறார் அப்பருக்கு. இது வரைக்கும் அந்த பேரை தரலை. தாம் கடலை மிதக்க கடலை கடக்க எந்த அஞ்செழுத்து துணையாக இருந்ததோ அஞ்செழுத்து சைவ பெருமக்கள் அத்தனை பேருக்கும் மந்திரமாக போகணும்னு தான் நினைக்கிறாரே, எத்தனை கருணை இருக்கணும். அதனால் சேக்கிடர் சொல்ல ஆரம்பித்தார் அப்பரை, கருணையின் ஆபரசு. ஆகவே தான் சைவ பேரன்பர்கள் என்ன பண்ணுவாங்க, சைவ பேரன்பர்கள் திருநாவுக்கரசர் உச்சியிலேயே வச்சு போட்டுருவாங்க. ஏன்னா எந்த திருவேந்தெழுத்து அவர் கடல் கடக்க காரணமாக இருந்ததோ அந்த திருவேந்தெழுத்து ஒரு பதிகமாக நமக்கு கருளப்பட்டிருக்கு. இல்லை கவிழக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது. சத்தியமாக நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். எந்த பேரை வந்தாலும் கவலைப்படாதீங்க. முதல்ல அடியார் வந்து கவலைப்படக்கூடாது. அடியாருக்கு ஒரு இலக்கணம் உண்டு, அதுவும் அப்புறே சொல்வார். மலையே வந்து வீடினும் மனிதர்கள் நிலையில் இன்று கலங்க பெறுகிறேன். தலைவனாகிய ஈசன் தமர்களை கொலை செய்ய யானைதான் கொண்டிடுகிருக்குமே. அப்புறம் அதுக்கு உதாரணம் அப்படிப்பட்டவர் யானை விட்டான் அவன் மேல. சேர்க்கிட சந்தப்பாட்டில் விடுற பாசத்துடை நிகழத்தொடர் பரியத்தறி முறியா மீ சுற்றிய பறவை குலம் பெருவத்துணி விலகா ஊசற்கரமிதி சுற்றிட உரறி பறி உடரா வாசற்கட மலை முற்பட மத வேட்பதில் வருமா. செய்யுள்ளையே யானையை நடைய காட்டுறார் பாருங்க. இடி முற்றேடு ஒலியில் திசை இவ முற்கீடு அடியில் படி புக்கர வெளிய பட பவனக்கதி விசையில் கடி துட்டுடு செயலில் கிட கடலில் படு கடையில் முடிவில் கணலன முற்றென முடுகி கடுகியதே. இவர் கவலைப்பட்டதனே அண்ணல் அருந்தவேந்த ஆனிதம் மேல் வர கண்டு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் பின்பற்ற சைவம் எவ்வளோ ஒசத்தின்னு தெரியும், அதனுடைய பாதுகாவலர் இருக்கிற நாவல் நால்வர் எவ்வளோ பெரியவங்கன்னு தெரியும், அந்த நாயன்மாருடைய பெருமை புரியும், அதை நூலாக வந்த பெரிய புராணம் எத்தனை பெருமைன்னு தெரியும், அதை கொடுக்குற அடியார் கூட்டம் எத்தனை. இது உண்மையிலே இன்னைக்கு மிகப்பெரிய பரோபகாரம் இல்லையா, பேருதவி இல்லையா. எல்லார் கையிலையும் அந்த புத்தகத்தை தவழ வச்சு அவங்களுக்கு நற்கீதி ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அவர் எவ்வளோ பெரியவர் நம்ம யோசிக்க வேண்டும் அல்லவா. இப்போ நம்ம கைலாயத்தில் இருக்கோம். சாமி குஞ்சி அங்கே வந்து பஞ்சபூதங்களை ஆட்டி படைக்கக்கூடிய குரல் பூதம் உண்டு. குரல் பூதம்னா பூதகணம். சாமிக்கு எத்தனை தெரியுமா, 18 உண்டு. விரவு சாரணரே சித்தர் விஞ்சையர் பசாசர் பூதர் கருடர் கிண்ணரர் இயக்கர் காந்தர்வர் சுரர் தைத்தியர் உரகர் ஆகாசவாசர் யோகர் உத்தரகுரவோர் நிருதர் கிம்புருடர் விண்மீன் நிறைகணம் 3 6 3 6 18. சாமிக்கு எத்தனை கணம், 18 கணம். அது கைலாயத்தில் அத்தனை கணமும் அங்கே இருக்குது. அறம்பெயர் ஆடல் முழவுடன் அருவிகள் எதிரெதிர் முழங்க வரம்பிற் காதல் மனத்துடன் தெய்வ மதுமலர் இருகையும் ஏந்தி. ரொம்ப அற்புதமான காட்சியை காட்டிட்டு போயிட்டுருக்கார். பயந்து குண்டுக்கிட்டே போயிட்டுருக்கோம் கைலாயத்தில். ஒரு இடம், ஒரு பனிபடர்ந்த ஒரு இடம், அங்கே ஒரு பெரிய முனி சிரேட்டர், அதாவது முனிவர்களுக்கெல்லாம் முனிவர், அவர் பேர் உபமுன்யோன்னு பேர். அவர் அமர்ந்திருக்கார். அவரை சுற்றி அவருடைய சீடர்கள் ஆகிய முனிவர்கள் இருக்காங்க. அந்த காட்சியை நமக்கு ஆசிரியர் காட்டுறார் தேவி சேக்கிடார். அன்னதன் திருத்தாழ்வரையின் எடுத்து இன்னதன்மையின் நிறையா சிவன் தன்னையே உணர்ந்த ஆர்வம் தடைக்கின்றான் உன்னரும் சீர் உபமன்ய முனி. சிவனுக்கு என்ன பெருமையோ அதே பெருமை ஒரு கும்பிட அடியாருக்கும் உண்டு. சிவன் வந்து இன்னதன்மையின் அறியாதவன், அடியாரும் அப்படித்தான். அடியாரை சாதாரணமாக குறைச்சி மதிப்பிட்டாதீங்க. ஒன்று வேணால் சொல்லலாம், சிவனை விட ஒரு மடங்கு அடியார் ஒசத்தின்னு வேணால் சொல்லலாம். சிவனுக்கு ஒரு பங்கு நீங்கள் பணிபட செஞ்சீங்கன்னா அடியாருக்கு 2 மடங்கு செய்யும். ரொம்ப நல்லா இருக்கு. சிவனுக்கு 1 இட்லி கொடுத்தீங்கன்னா அடியாருக்கு 2 இட்லி கொடுங்க.
சட்னி சாம்பாரம் மறந்துடாதீங்க, கோச்சிக்காதீங்க. இப்போ என்னாச்சு, உபமன்னி இருக்கிறார் சேக்கிழார், இந்த பில்டப் பண்ணுற விதம் சேக்கிழாட்ட கற்றுக்கணும். இது கவனிக்கலாம், உபமன்னி முனிவர்னு சொல்லிட்டார். பொதுவாக சைவத்தில் ஒரு விதி உண்டு, சன்னியாசி துறவியாக இருக்காங்கல்ல அவங்க தான் இல்லறத்தார் வணங்கணும், இல்லறத்தார துறவிகள் வணங்க மாட்டாங்க, ஒரு விதியாக வச்சுருப்பாங்க. சன்னியாசிகள் சாதுக்கள் துறவிகள் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இல்லறத்தார வணங்கி பார்த்துருக்கீங்களா? வணங்க மாட்டாங்க, யாரும் வணங்க மாட்டாங்க. அந்த காய் உடைய கட்டிட்டு அப்படியே வாங்கிட்டு போயிடுவாங்க, நம்ம தான் வணங்குவோம். பார்த்துருப்பீங்க, அந்த உடைச்சி எழுகிறார் சேர்க்கிடம், அந்த விதியை உடைக்கிறார். இப்போ நம்ம யார் பார்த்துருக்கோம், உபமன்னி துறவின்னு சொன்னேன், துறவின்னு சாமான்யமானவர் அல்ல, துறவிகளுக்கெல்லாம் தலைவராகி முடி சிறையிட்டார். கவனிக்கணும், கவனிக்கணும், கவனிக்கணும். அவருடைய பெருமையை ரெண்டு பாட்டில் சொல்கிறார் ஆசிரியர். ஏதோ போற போக்கில் ஒரு முனிவர் வணங்கினார் தான் பெருமை இல்லை, அந்த முனிவருடைய பெருமையை சொல்கிறார். கவனிக்கணும், நீங்கள் தயவு பண்ணி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் சுந்தரருடைய பெருமை தெரியும். இப்போ உங்கள் வீட்டில் கவர்னர் வந்து டீ அருந்துறாருனா பெருமை தானே, ஒரு ரோட்டில் போகிறவர் வந்து அறிஞ்சினாருன்னா பெருமை இல்லை. ஏன் வீட்டுக்கு கவர்னரே வந்தார் தேடி இருந்தேன்னா அந்த வீடு பெருமைக்குரிய வீடு தானே. இப்போ சுந்தரரை வணங்க போகிறவரை வச்சு சுந்தரர் பெருமையை சொல்ல போகிறார். இந்த உபமன்னி இருக்கார உலகமெல்லாம் போற்றுகிற ஒரு நூல் பகவத்கீதை, எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. கீதை காட்டும் பாதையும் அதை செஞ்சவர் கண்ணன் இல்லையா, கிருஷ்ணர். அவருக்கு தீட்சை கொடுத்தவர் உபமன்னி, கௌனிங்கோ. தீட்சை என்ன சாமானியம் இல்லை, கண்ணன் இருக்கார்ல கிருஷ்ணர், அவர் தலையில் வந்து பாதத்தை வச்சார் உபமன்னி, பாதத்தை வச்சு. எப்படி உனக்கு தெரியும்னு கேட்பீங்க, நீ என் பக்கத்துல இருந்து பார்த்தியான்னு. சேர்க்கையார் பார்த்துருக்காரு, சொல்ற யாதவன் துவரைக்கு இரையாகிய மாதவன், மாதவன்னா கண்ணன், முடிமேல் அடி வைத்தவர். கவனிக்கணும், மாதவன் முடிமேல் அடி வைத்தவன், அதாவது உலகமெல்லாம் சொல்லுதே கிருஷ்ண பரமாத்மா, அவருக்கு முடிமேல் அடி வைச்சவர் யாரு, உபமன்னி. பூதநாதன் ஒருவரும் தொண்டினுக்கு ஆதி அந்த இலாமை அடைந்தவன். இது ஒரு சிறப்பு, உலகமே போற்றும் நூலாகிய பகவத்கீதையை தந்த கண்ணனுக்கு தீட்சை கொடுத்தவர் உபமன்னியர். அப்போ உபமன்னியர் எப்படிப்பட்டவர்னு அந்த பில்டப் பண்ணி சொல்லிட்டார். இன்னொரு பெருமை சொல்கிறார், நமக்கெல்லாம் பால் கிடைக்கல, அதிக பட்சம் ஆவின் பால் குடிச்சிட்டு வரும் இல்லையா, இவருக்கு உபமன்னியருக்கு சாமியை பார்க்கடலை கொடுத்தார். அத்தர் தந்த அருட்பால் கடல் உண்டு, பாருங்க அத்தர் சாமி கொடுத்தார் தில்லை பெருமா. சித்தமார்ந்து தெவிட்டி வளர்ந்தவன் பத்தராகிய முனிவர் பல்லாயிரர் சுத்த யோகிகள் சூழ இருந்துடி. அவர் சுத்தி இருக்கிற எல்லாம் பெரிய பெரிய முனிவர்கள், துர்வாசர், வசிட்டர், வால்மீகி, கௌதமர், காசியவர், நிறைய பெரிய பாரத்வாஜர், இவங்கெல்லாம் சுற்றி உட்கார்ந்துருக்காங்க. உபமன்னி ஒரு சுத்தி என்ன ஆகுது, எல்லாரும் வடக்கு நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க, வடக்க சாமி இருக்காங்க, உமையம்மை இருக்காங்க, விநாயகர் பெருமான் முருகப்பெருமான் இருக்காங்க, வடக்க அங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த முனிவர்கள்லாம் உபமன்னியோட தலைமையில். தெற்கென்று ஒரு ஒளி வருது, அங்கன் ஓரொளி ஆயிரம் ஞாயிறு பொங்கு பேரொளி போன்று முன் தோன்றிட துங்க மாதவர் சூழ்ந்திருந்தாரெல்லாம் இங்கு இது என்கொள் அதிசயம் என்றார். வியப்பு, அந்த முனிவர்களுக்கெல்லாம் கூட அந்த முனிவர்களுக்கு வியப்பு, சாமி வடக்க இருக்காரு, அம்பாள் வடக்க இருக்காங்க, அவங்க தான் தேஜோமயமாக இருப்பாங்க, ஒளிமயமாக இருப்பாங்க. இப்போ பிரகாசமான ஒளி வடக்கேந்தில் வரணும், தெற்கேந்து வந்து என்ன விஷயம், நியாயமான சந்தேகம் தானே. முனிவருக்கே தெரியல யாருக்கு முனிவருக்கு, அவ்வளவு பெரிய முனிவர் கிருஷ்ணருக்கு தெரிஞ்ச கொடுத்தவர், அவருக்கே கண்டிக்க முடியல. அந்தி வான்மதி சூடிய அண்ணல் தாழ் சிந்தியா உணர்ந்த முனி தெந்திஜை வந்த நாவலர் கோவன் புகழ் வண்டொண்டன் எந்த யாரருளால் அடைவான். எப்படி கண்டுபிடிச்சார் தெரியுமா, சிவனை நினைச்சார். யாரு, உபமன்னி. அப்பா மகாதேவா, திருநீலகண்டா, கைலாயபதி, கண்டுதர் கடவுளே, இங்கே வெளிச்சம் தெற்கேந்தவர்தே என்ன, இவர் இந்த உபமன்னி சாமி கேட்கிறாருல்ல, சாமி பதில் சொல்றாருல்ல, இது உபமன்னிக்கு தெரியல, சுந்தரருக்கு தெரியல, அவர் யாரும் வந்துட்டு இருக்கிறார்.
மாதில் வெண்ணெஞ்சேர் பேரொளி உலகெல்லாம் மலர்ந்திட வளர் மெய்மை ஆதில் அன்பர்தம் சிந்தை போல் விளங்கிய அணிகிளர் மணி வாயில் தேர்ச்சி தங்கிய யானையும் புறவியும் இழிந்து சேரிடை செல்வார் ஈதர் வெள்ளிமாமலை தடம் பல கடந்து எய்தினர் மணிவாய் போயிட்டார். அப்ப பாடிக்கிட்டு தான் வர இந்திரன் மாபிரமன் எழிலார்மிகு தேவரெல்லாம் சுந்தருடைய பெருமையை பாருங்க. சம்பந்தர் சாமியை கும்பிட்டார், நல்லூர் பெருமனத்தில் ஜோதியில் கலந்தார், அப்பர் சாமியை கும்பிட்டார், திருப்பூரூரில் நன்னறிய சிவானந்த ஞான வடிவானார், சுந்தரர் சாமியையும் கும்பிட்டார், நாயன்மாரையும் கும்பிட்டார், அவருக்கு மட்டும் வெள்ளான்னு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம். சாமியை கும்பிட்டாலும் பெருமை வரும், குறைவில்லை, ஆனால் சொல்ல முடியாத அளவுக்கு பெருமை வரணும்னா நாயன்மாரையும் அடியாரையும் கும்பிடணும். மந்திர மாமுனிவ உபமுனிவ சொல்ல இவன் யாருன்னு அவருக்கு உபமுனி கேட்கறது தெரியுது. சாமிகிட்ட யார் வர்றா யானையில கேட்கிறார் உபமுனி. நான் அமர் ஊர நின்றான் சாமி சொல்றான். என்ன நம்ம ஊர்ல நம்ம பையன்தான்ப்பா, நம்ம தமர்னா என்ன, நம்ம அடியான், அவன் பேர் ஊரன், ஆரூரன் பேர், என்னுடைய அடியான், நம்ம ஊர் நம்ம அடியான் வரான். எப்படி இருக்கும் இவர் என்ன பண்ணிட்டாரு உபமன்யோ? கண்கள் ஆனந்த வாழ்க்கம், அப்படியே ஆனந்த பெருக்கு, கைகள் கூப்பி தொழுதெழுந்து மெய்யில் ஆனந்த வாரி விரைவிட செய்ய மாமுனி செல்வழி ஐயம் நீங்க வினவுவோர் அந்தன். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய இடம். எழுந்து கும்பிட்டுக்கிட்டே போறவர் உபமன்யும் மறந்துடாதீங்க, உபமன்யும் முனிவர்களுக்கெல்லாம் தலைவர் மறந்துடாதீங்க, கிருஷ்ணருக்கு தீட்சை கொடுத்தவர் மறந்துடாதீங்க, சுவாமி கொடுத்த நான் பாலை பார்க்கல குடித்தவர் மறந்துடாதீங்க. அப்பேற்பட்ட பெரியார் இவரிலும் பெரியவராகிய சுந்தரரை பார்த்து வணங்குறாருனா அத்தனை உலகமும் தொடக்கூடிய பெரியவர் சுந்தரர் என்பதில் தயக்கம் உண்டா? இப்போ எல்லா உலகம் யாரை வணங்கணும்? இது பரமசக்தி, நீங்கள் வணங்கி பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு தெரிஞ்சு பல பேர் வணங்க மறுப்பாங்க, வணங்க மாட்டேன்னு தான் சொல்கிறாங்க நிறைய பேர். நான் நிறைய இடத்துல மூக்கொடப்பட்டுலாம் வந்திருக்கேன், ஒரு இடத்துல சொல்லுவேன் சுந்தரருக்கு கொடை எடுத்துகிட்டு போகாம, உடனே அவர் சொல்லுவார் சுந்தரர் மனுஷன்பர், அதை விட பாவம் வேற ஒன்றும் கிடையாது. சுந்தரர் மனுஷன்னு சொன்னால் அவர் சொல்கிற ஒரு சைவராக இருக்க இயலாது. நான் உங்களுக்கெல்லாம் நல்ல உபதேசம் பண்ணுறேன், நல்ல வழி தான் காட்டுறேன், நான் நல்ல தெளிவாக சொல்கிறேன். புட்டிடம் கொண்டாரை விட அதிக பெருமையுடையவர் அவருடைய தோழர் தான். நீங்கள் இவரை வளைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டு வாசலில் அல்லியங்கோதை அம்மாவையும் புட்டிடம் கொண்டாரு நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அவர் சாமி சொல்லிக்கிற நம்பி நீ சொன்னபடி நாம் செய்யும், இதுதான் சாமி சொன்ன. நம்பிகள் சொன்னால் சாமி கேட்பார். இதுக்கு நான் சான்று காட்டிடுறேன், சான்று காட்டாமல் போனால் நம்ப மாட்டேங்க. நீ உலகம் அப்படி இருக்கு, சைவ உலகமும் நம்பமா தெரியல எனக்கு. சோமாச்சியார்னு ஒரு நாயன் தான் உங்களுக்கு தெரியும், அம்பர் மாகாணத்தில் வாழ்ந்தவர், அவர் சோமாச்சிங்கிற யாகம் பண்ணி இந்த பேரை பெற்றவர். அவர் தூதுவலைங்கிற ஒரு கீரை தினந்தோறும் அம்மா பறவையார் மலையை அனுப்புவார். சுந்தரத்துக்கே தெரியாது, நம்ம சமைச்சு போடுவாங்க பறவையம்மா சாப்பிடுவார் சுந்தரர். அங்கே என்ன ஆச்சு, பக்கத்தில் பார்த்தா அரிசியில் ஆறுன்னு ஒரு ஆறுக்கு ஒரு நதி பாயுது, அது நல்லா வெள்ளமாக போனதுனால சோமாசியாரால் அதை கடந்து வந்து அந்த தூதுவலை கீரையை பறவையாருடைய இல்லத்தில் சேர்க்க முடியல வெள்ளத்தினால். ஒரு மூணு நாளைக்கு தூதுவலை கீரை சுந்தரருக்கு இல்லை. இருக்கும்போது கேட்காத சுந்தரர் இல்லாத போது கேட்குற, நமக்கு அப்படி தான் கட்டவர்கள் இருக்கிறதே ஞாபகம் இருக்காது, எங்கேயோ முட்டிக்கிட்டு ரத்தம் வந்தோம்னா ஐயோ கட்டவர்கள் விளக்கிதேமோ, அது ஞாபகமே அது அடிப்பட்டதான் தெரியும். அது மாதிரி சுந்தர என்ன தினமும் ஒரு தூது வேலை கொடுப்பையே பறவை இன்னைக்கு எங்கே காணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒரு அந்தனர் வருவார் சோமாச்சி, சோமாச்சின்னு பேர் அம்பர்மா காலத்துலேருந்து, அவர் தான் கொடுப்பார். சுந்தர வியப்பு, நம்ம நினச்சி கொடுத்தானா அந்த பிராமணன், அவனை நினச்சி பார்க்கணுமே, அடுத்த முறை வந்தா சொல்லு. அடுத்த முறை வெள்ளம் வலிஞ்சு போச்சு, அவர் சோமாச்சாரி எடுத்துகிட்டு வந்தார் தூதுவலைய பறவையாட்ட கொடுக்குறாரு. பறவைமா சொல்கிறாங்க ஐயா பார்க்கணும், நாங்கள் உள்ளே இருக்கார் போகும்போது அவரை பூஜைக்கு போக சொல்கிறாங்க, சுந்தரர் புட்டினம் பண்ணார் பூஜை பண்ணுறாரும் பொன்னூமை பொருளும் தருவானை. நீங்கள் அடக்கத்துக்கு உதாரணம் சுந்தரர் தான் பார்க்க முடியும்.
யார் யாராவது பெரியவங்களா இருக்கிறவங்க தன்னை மூடன்னு சொல்லிப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் பெரியவங்கன்னு சொல்லி, நான்லாம் பெரியவங்க தான் சொல்லிக்கிறேன், மூடன்னு இன்னைக்கா சொல்லிக்கிறேன். கவனிச்சு பாருங்க. அவர் சொல்லுவார், வந்து சொல்லும் மூடனேனுக்கு வல்லவானிந்து ஏத்துவீர், வந்த சாகினை அறிவரோ தம்மை வாட்டினார்க்கு நல்லரோ. இந்த மாதிரி அடக்கம் இதுதான் செய்வோம். தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பரல் அறிந்து எல்லா சேரர்களுக்கும் பொருந்தோம். சம்பந்த சொல்வார், உம்மன்பினோடு எம்மன்பு செய்து. தன்னை பெரியவனா காட்டிக்க மாட்டார். நீங்க அன்பு காட்டுறீங்களே, உங்களோட சேர்ந்து நானும் கூப்பிடுறேன். சம்பந்தரா ஞான போனகரா சொல்வது கடல்ல வந்து அப்பர் சொல்வார், புற்றிடம் கொண்டாண்டன் தொண்டருக்கு தொண்டனாம். மணிவாசகர் சொல்வார், அவரை விட பெரியவங்க இல்லை இல்ல, அறிவால் சிவமே ஆன அண்ணல் அல்லவா. அவர் சொல்லுவார், தன் அடியார் அடி என் தலை மீது தடைப்பன ஆகாதே. அவர்கிட்ட சாமி கேட்கிறாரு, உனக்கு என்ன ஆசை? மணிவாசகர்கிட்ட சொல்றாரு, ஆசையதாம் அடியார் அடியார் அடியோனும் அத்தனை ஆகாது. எனக்கு அடியாருக்கு அடியாருக்கு அடியார் ஆகணும், அதுதான் ஆசை. நீங்க யாராவது சொல்றாங்களா, பார்த்துருக்கீங்களா? கவனிங்க, சாமியை பார்க்கும்போது கூட என்ன தெரியுமா சொல்லுவார், அவரு சாமியை தனியா பார்க்க விரும்ப மாட்டார். அடிகளார், நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் பார்த்தீங்கன்னா வியப்பா வாழ்ந்திருக்காங்க அடியார்கள். நேசர்னா அன்பர், நேசர்னா அன்பு. நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம், சாமி தனியா பார்க்க விரும்பவே மாட்டாங்க, பக்கத்துல அடியார் இருக்கணும். வாழ்த்தும் போதும் பார்த்தீங்கன்னா, நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக. கவனிச்சிங்கன்னா தெரியும், கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அடியாரெல்லாம் கும்பிட மாட்டேங்கிறவங்களும் உண்டு. அவங்கள சாடுவார் மாணிக்கவாசக பெருமாள், அடியாரை கும்பிடாமல் அப்படியே போயிடறவங்களும் உண்டு. என்ன தெரியுமா சொல்லுவார், அவர் கூட்டத்தில் வந்து ஒட்டணும்பர் ஒட்டாட்டி ஒரு பேர் சொல்லுவார், ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் உருவறியோ. அவன் ஒட்டாத பாவிங்கிறார் பாருங்க, இந்த வார்த்தையை கவனிங்களேன். அவங்க எல்லாம் உயர்ந்த பேச்சு பேசுகிறவங்க அத்தனை பேர் பாவின்னு சொல்கிறாங்கன்னா யாரை சொல்கிறாங்க? இத்தனை திருக்கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, இத்தனை தொண்டர் இருக்கான், பாவினா தொங்கியோ போயிட்டு இருக்கானே. ஒட்டாத பாவி தொழும்பறி நான் உருவறியும், அவனை பார்க்க கூட மாட்டேங்கிற. அட்டில்லாதவரை கண்டா அம்மா நம்ம இதை சரியாக சைவ நெறியை கற்றுக்கணும். அதுதான் சொன்னேன், சைவத்தினுடைய மையம் யார் தெரியுமா? அடியார்கள். அதனால தான் சீக்கிரர் பார்த்தீங்கன்னா உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரையில் சாமியை சொன்னார். சோதிமுத்தின் சிவிகை பாட்டில் சம்பந்தரை சொன்னார், குரு வந்துட்டார், சாமி வந்துட்டார், குரு வந்துட்டார், பரமச்சாரியார். கடைசியாக முடிக்கும்போது பாருங்க, மண்டூலார் அடியார் அவர் வான் போகும். வேறு கோணத்திலையும் நான் சொல்லுவேன், முதல் பாட்டை பார்த்தீங்கன்னா மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம், இது சாமிக்கு, சாமியுடைய மலர் சிலம்படியை வாழ்த்துவோம் வணங்குவேன். பரமாச்சாரியர் கவர்வார், பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான். சம்பந்தருடைய திருவடியில் சிரத்தில் தாங்கினேன்னு அந்த அளவு தான். மங்கையர்கரசியார்ட்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா ஆசிரியர், போற்றுவார் கடல் எம்மால் போற்றலாமே. நான் மங்கையர்கரசியரை கும்பிட வேண்டிய அவசியமே கிடையாது, இந்த அம்மா கும்பிட்டாங்கன்னா இவங்களை கும்பிட்றேன். இது ஒரு புரட்சி இல்லையா? சாமியை சொல்லும்போது நான் வாழ்த்துறேன்னார் வணங்குறேன்னார், ஆச்சாரியரை சொல்லும்போது திருவடிய சிரத்தில் சூடிக்கிறேன்னார். அடியார்கிட்ட வரும்போது நான் கும்பிட மாட்டேன், கும்பிடுறவங்களை கும்பிட்டா போகிறோம். கவனிச்சிங்கன்னா எத்தனை உசரத்தில் அடியார் இருக்காங்க. இப்போ கவனிச்சிங்கன்னா அந்த அடியார் யார் அப்படின்னா நீங்கள் தான், நீங்கள் தான். இப்போ உங்களை நான் கும்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மகாலிங்க சாமிக்கு நான் பிரியமான இதுதான், இதுதான் சைவ சூட்சமம். நான் அவருக்கு போய் நைவேத்தியம் பண்ணி அவருக்கு போய் பூஜை பண்ணி திரும்பி கூட பார்க்க மாட்டார். இங்கே இருக்கிற அடியார்களை பார்த்து மனைவிட்டு இருந்தேன்னா நிச்சயமாக எனக்கு தரும், கச்சத்தியமாக கிடையாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போகணும். இதுதான் பெரிய புராணம் காற்ற நெறி, பெரிய புராணம் ஒன்று தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ இவர் வணங்குறாரா, வணங்குறோன்னு இவர் கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் இவரை பார்த்து கும்பிட்றீங்களே, சாமியை கும்பிட்றது தவிர வேறு எதையும் கும்பிட மாட்டீங்களே, இல்லைப்பா அப்படி சொல்லாத, நம்பியாருடன் நாம் தொழும் தன்மையான். என்னை கேட்டியே, நீயும் சேர்ந்து கும்பிடு, நீயும் கும்பிடு. சம்புவின் அடித்தாமரை போதலால்
எம்பிரான் இறைஞ்சாதிகிறேன் என தம்பிரானை தன் உள்ளம் தழியவன் நம்பியாருடன் நாம் தோடும் தன்மையான். இந்த முனிவர்களுக்கெல்லாம் இன்னும் வியப்பு வருது, என்ன இவ்வளோ பெரியவராவரே, நமக்கு தெரியல சுந்தரர் பெரியவர்னே தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் பாதி சைவத்தில் கழியுது, நாயன்மார் பெரியவங்கன்னே தெரிஞ்சக்காம நாம் சைவராக வாழ்ந்துட்டுருக்கோம். கொஞ்சம் கவனிங்க, தயவு பண்ணி கவனிங்க, மிக தயவு பண்ணி கவனிங்க, அருள் கூர்ந்து கவனிங்க. சைவத்தினுடைய ஆணி பேர் யாருன்னே தெரியாமல் நம்மெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சைவத்தினுடைய ஆணி பேர் நாயன்மார். அந்த கூட நம்ம இவங்க திருப்பி கொஞ்சம் ரொம்ப வியப்பாக இருக்கு, என்ன இவரே நம்ம எஜமான உபமன்யோ அவரே கும்பிட்றாங்க, வந்தவர் எவ்வளோ பெரியவராக இருக்கணும், அது கவனிக்கணும் அல்லவா. என்ன பார்க்குறாரு, கேட்குறாங்க என்று கூற இறைஞ்சி இயம்புவார் வென்ற பேருளியாசை விழுத்தவம் நன்று கேட்க விரும்பும் நசையினும் இன்று எமக்கு உரை செய்து அருள். நாங்கள் எத்தனையோ புராணம் கேட்டிருக்கோம், சாமி புகழை கேட்டிருக்கோம், அம்மை புகழை கேட்டிருக்கோம், ஆனால் அருளாளர் புகழை கேட்டதில்லை. அந்த அருளாளர் புகழை பாடி வராங்க அப்படியா, அவர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது தாயா பெரிய புராண தொடக்கம். இப்போ உபமன்யு சொல்ல ஆரம்பிக்கிறார், யார் கதையை, சுந்தரர் கதையை, அதை நமக்கு சேர்க்கிடார் சொல்ல ஆரம்பிக்கிறார். அன்னவன் பெயர் ஆளாள சுந்தரன், ஒரு பேரு சாமியுடைய திருவடி வந்தான் இவர். கைலை நாயகன் காமரு தன்னூர் பயிலும் ஆடியில் பார்த்தங்கடைத்தலும் வெயில் செய் வெங்கதிர் கோடி விராயன செய்தாதமை தேசொடும் தோன்றினார். இது கந்தபுராணத்தில் வர்ற பாட்டு, அதாவது சுந்தரம் சாமியுடைய மன்னிக்கணும், பேரூர் புராணம், பேரூர் புராணத்தில் வர்ற பாட்டு. என்ன சொல்கிறாருன்னா, சாமி கண்ணாடியை பார்க்குறார், அதில் வந்தவர் சுந்தரர். அப்போ என்ன தெரியுது, சாமியும் சுந்தரரும் ஒன்று. இதை சேர்க்கிறாரும் சொல்லுவார், தெருளில் நீரது செப்புதற்காமின் வெருளில் மெய்மொழி வான்நிழல் கூறிய. அவருக்கு பேர் வான்நிழல்னு பேர். சாமியும் சுந்தரரும் ஒன்று, மறந்துடாதீங்க. அவர் விண்கொள்ளா பேருளியாம். சுந்தரரை கும்பிட்றவங்க வீட்டில் சத்தியமாக சுந்தரம் நிலம் அழகெல்லாம் இருக்கும். சந்தேகம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், துளி கூட சந்தேகப்படாதீங்க. இவர் என்ன பண்ணுறாரு, தொண்டு சாமிக்கு பூசுவதற்கு திருநீரும் சூடுவதற்கு மலனும் கொடுக்கின்ற தொண்டு. கைலாயத்துக்கு போகிறார், அங்கே ஒரு நந்தவனம் இருக்குது, சாமிக்குரிய நந்தவனம். அம்புயம் நீளம் கழுநீர் அணிநெய்தல் பம்பவில் பூகம் மாதவி மந்தாரம் தும்பை வகுளம் சுரபொன்னை மல்லிகை செண்பகம் பாதை செவ்வந்தி சேர்த்திடே. 18 மலர்கள் சாமிக்கு அவர் பறிக்க போயிருக்கிறார். அம்மாவுடைய சேடிப்பெண் ரெண்டு பேர் இருக்காங்க, கமலினின்னு ஒருத்தர், அணிந்திதைன்னு ஒருத்தர். சீக்கிரார் எப்படி சொன்னார் தெரியுமா, அந்த மீன் சீர் அணிந்திதை ஆய்குழல் கந்தமாலை கமலினி என்பவர் கொண்டு கொண்ட திருமலர் குய்விழி வந்து வானவர் ஈசர் அருளேன. பாருங்க, இப்போதான் பெரிய புராணம் தோன்றுவதற்கான மூல பாட்டு வரப்போகுது. சுந்தரமூர் சாமியில் குலோகத்துக்கு வரணும், அவர் வந்து பாடணும். இதை கூட நீங்களாம் நல்லா கவனிக்கணும், யாரோ தெருவில் போகிறவனை வச்சு சாமி திருத்தோட்டத்தை பாட வைக்கலை. இதை சைவ உலகம் நல்லா புரிஞ்சுக்கணும்னு வேண்டுறேன். ஈஸ்வருக்கு தோழர் மேருமலையில் மேம்பட்ட தவத்தார் ஆவணம் காட்டி அற்கொள்ளப்பட்டவர், ஆவணம் காட்டி அற்கொள்ளப்பட்டவர் எல்லாற்றையும் விட ஆதி சைவ அந்தனர். நல்லா கவனிக்கணும், சிவாச்சாரியார் குலம். நீங்கள் நடைமுறையில் பார்க்க முடியுமான்னு யோசிக்கும், சிவாச்சாரியாரை வந்து ஆதி செய்வ வந்தனர் அடியாரை பார்த்து அடியே நடியே நடியே. இதை சைவம் புரிஞ்சுக்கணும். அவரால் போற்றப்பட்டவங்களில் மீனவராகி அதிபக்தர் உண்டு, வண்ணான்குளத்தை சேர்ந்த திருக்குறிப்பு தொண்டர் உண்டு, நந்தனாரனும் திருநாளை போவார் உண்டு, வேடர் குலத்தைச் சேர்ந்த கண்ணப்பர் உண்டு. எங்கேயாவது ஜாதி வருதா பாருங்கள், எங்கேயாவது அந்தஸ்து வருதா பாருங்கள், நல்லா கவனிங்க. அதுதான் ஒரிஜினல் சைவம், ஒரிஜினல் சைவம் பெரிய புராணம் தான். நல்லா கற்றுங்க எங்கே பாருங்க சுந்தரர். இதுதான் நான் சொல்ல வர்றது, சுந்தரர் ஆதிசைவ அந்தனர் மேருவரையும் மேம்பட்ட தவத்தார்
ஆவணங்காட்டி ஆட்கொள்ளப்பட்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக ஈஸ்வருக்கே தோழர். அவரை வச்சு திருத்தொண்டத்தை பாட வைக்கிறார் சாமி. சாமி எடுத்து கொடுக்குற பின்னால் பார்ப்போம், அதை விரிவாக பார்த்துருவோம். இதை தான் சேர்க்கிறார் சொல்ல மாதவ். இன்னைக்கு நடைமுறைகள்லாம் தெரியாததுனால சரி, இந்த மாதிரி இன்னைக்கு இல்லை, எங்கேயும் யாரும் யாரையும் வணங்க மாட்டாங்க. நம்ம பார்க்க தான் போகிறோம், பல கோயில் போகிறோம், பல இடங்களில் மங்கத்தை கூட வணங்குவான்னு கூட சொல்ல மாட்டாங்க. அதுதான் நடைமுறை. இப்போ எல்லா இடத்துலையும் அவமானப்பட்டு தான் நிற்போம். அதுதான் நடக்கும். பக்தி நம்மெல்லாம் யார் தெரியுமா? பக்தராய் பணிவார், பரமணியே பாடுவார், சித்தத்தை சிவன்பாலே வைத்தவர். அங்கே ஒரு பக்கம் முப்போதும் திருமேனி தீண்டுவார். நமக்கு மூணு பக்கம், ஒரு பக்கம் அவங்களுக்கு, மூணு பக்கம் நமக்கு. ஆனால் நடைமுறையில் அதெல்லாம் காண இயலாது. சைவம் வேறு திசையில் போயிட்டுருக்கு. அதெல்லாம் மாற்றணும்னா நீங்கள் எல்லோரும் பெரிய புராணம் படித்து மெய்மை நிலையை அறியும். மெய்மை நிலை அறிஞ்சால் நாயன்மா புகழ் ஓங்கும். பல கோயில்களில் ரொம்ப வருத்தத்தோடு சொல்லிக்கிறேன், சொல்லித்தான் பல கோயில்களில் நாயன்மார் பூஜைக்கு அந்த ஆதிசைவம் அந்தனரே வரமாட்டார். பரிசாரகரை தான் வச்சு செய்ய சொல்லுவாங்க பல இடங்கள். நாயன்மார் என்ன தீண்ட தகாதவங்களா? பல இடங்கள் அப்படிதான். பரிசாரகருக்கே நைவேத்தியம் பண்ணுவார், அவருக்கு மாலை கட்டுவார், அவர் குளிச்சிருப்பாரான்னு கூட தெரியாது. அணிகரெல்லாம் பயந்துக்கிட்டே தெரியாது, யாருக்கும் தெரியாது. நாயன்மார் எல்லாருக்கும் சாமிக்கே மேம்பட்டவர், இல்லை சந்தேகம் எல்லாமும் வேண்டாம். இன்னும் தெளிவாக திரும்ப திரும்ப அதான் சொல்லணும். நான் சாமியை பார்க்கணும்னா நீங்கள் நாயன்மார்ட்ட தான் பார்க்கணும். ஞானமுய்ய நாமுய்ய சைவ நன்னறியின் சீலமுய்ய திருத்தொண்ட தொகைமுன் பாட செழுமறைகள் ஓலமிடவும் உணர்வறியார் அடியாருடன் யாம் உள்ளது. அடியாருடன் யாம் உள்ளது, அடியாரோட தான் சாமி இருப்பார். இன்னும் ஒரு செய்தி சொல்லிடு, சொன்னால் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா கவனிங்க ஐயா. உலகம் விளங்கணும், சைவர் ஓங்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். சிவபூஜையுடைய பலன், சிவபூஜா துறாந்தகர்னு சொல்கிறாங்களே அடியார்கள், அவங்கள வந்து சேரணும். இத்தனைக்கும் வழி சொல்லட்டுமா? திருத்தொண்டத்தோடு அந்த பாட்டை சொன்னால் உங்களுக்கு நல்லா விளங்கும். பாட்டை சொன்னவர் நம்பியாண்டா நம்பி. பலம் விளங்கும் திருநாவரூர் தனில் சடையனிலும் குலம் விளங்கும் புகழோடை உரைப்பர் குவலயத்தின் நலம் விளங்கும்படி நாம் விளங்கும்படி நற்றவத்தின் பலம் விளங்கும்படி ஆரூரனிமும் பயந்தமையே. பாருங்க மூணு சொல்ல, குவலயத்தின் நலம், குவலயம்னா உலகம், இந்த வட்டமான பூமி, அது நல்லா இருக்கணுமா? அதுக்கு வழி என்ன? சிவனடியார் நல்லா இருக்கணுமா? அதுக்கு என்ன வழி? சிவனடியார் செஞ்ச பூஜை சிவ பூஜை, அதோடைய பலன் அவங்களை போய் சேரணுமா? அதுக்கு என்ன வழி? பாருங்க, உலகம் நல்லா இருக்கணும், சிவனடியார் நல்லா இருக்கணும், சிவனடியாருடைய பூஜா பலன் அவங்களை போய் சேரணும், அதுக்கு வழி திருத்தொண்ட தொகை. அதை செஞ்சவர் நம்பியாரூர், அவர் பெற்றெடுத்தவர் சடையனாயனார். இப்படி வருது அவர் புராணம். சடையனுக்குள்ள பெருமை என்ன? சுந்தரரை பெற்றது. சுந்தரருக்குள்ள பெருமை என்ன? திருத்தொண்ட தொகை பாடியது. திருத்தொண்ட தொகையினுடைய பெருமை என்ன? உலகத்தை உய்விக்க செய்யும், அடியாருக்கு உய்தி தரும், சிவபூஜையுடைய பலனை சிவபூஜை செஞ்சு அடியார்கிட்ட போய் சேரும் பண்ண செய்யும். இப்போ கவனிங்க, இப்போ இத்தனைக்கும் அடிப்படை பார்த்தீங்கன்னா திருத்தொண்டத்தொகை. எல்லாம் கவனிக்கணும், திருத்தொண்ட தொகை லேசாக நினைக்காதீங்க. அதுதான் பெரிய புராணத்துடைய மூலம், அதுதான் ஆதி விதை. இப்போ என்ன செய்கிறாரு? இந்த திருத்தொண்ட தொகை தொடரத்துக்கு சுந்தரரை பூலோகத்துக்கு அனுப்பணும். யாரே சாமி ஆளால சுந்தரர். அதுக்கு ஒரு காரணம் கற்பிச்சுக்கிறது, சுக்குமமான காரணம் திருத்தொண்ட தொகை, தூலமான ஒரு காரணம் இந்த பெண்களை ஒரு நொடி பார்க்குறது, இந்த அனிந்ததி அம்மையையும் கமலினி அம்மையையும், அது ஒரு காரணமாக அமையும். இது கூட நமக்கு ஒரு பாடம். நம்ம சிவபக்தி பண்ண வந்தோம், சிவபக்தி பண்ணாமல் உலக காரியங்களில் நாட்டத்தை செலுத்தினோன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு நொடி பார்த்தார், 18 ஆண்டு பூலோக வாழ்வு வந்தது. நம்ம பல ஆண்டுகள் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எத்தனை கோடியோ நரகத்துக்கு போக வேண்டி வருமோ தெரியுது. கவனிங்க, நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கையில் ஐயா யாரா கேட்ட தெளிவாக சொல்ல தெரியும். உனக்கு என்னப்பா எய்ம், உனக்கு என்னப்பா லட்சியம், வாட் இஸ் யுவர் கோல் இன் லைஃப் அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. ஒன்றே ஒன்று தான் லைஃப் எய்ம், ஒன்று தான் லட்சியம், என்ன தெரியுமா? அடியார்க்கு அடியார் ஆகும். ஆனால் ஒவ்வொருத்தர் ஒன்று சொல்லுவாங்க, நான் ஐஏஎஸ் படிக்கணும், நான் அமெரிக்கா போகணும், நான் வீடு கட்டி வாழணும், பெரிய கார் வாங்கி ஓடணும், அதெல்லாம் லட்சியம். ஏன்னா அதெல்லாம் நிலை பொழுது கூட நிற்காது. இதுக்கு நான் பிரமாணம் காட்டுறேன், மானிட பிறவி வகுத்தது தானும்
மனம் வாக்கு காயம் ஆண்டெடுத்து ஐந்து மாறும் அரண் பணிக்காக. இன்னொரு கேள்வி இருக்கு, நாயன்மார்கள்லாம் நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத தொண்டுகளை செஞ்சாங்கல்ல, காரணம் சொல்லி சொன்னாதான் நமக்கு புரியும். ஐயா, நம்ம வாழ்க்கையில் ரெண்டு பொருள்களோடு சந்திக்கக்கூடிய தன்மை தான் நம்மகிட்ட இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பதி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாசம், நடுப்புற பசுவாகிய நாம். நம்ம பற்றக்கூடிய பொருள் இந்த பக்கம் பாசம், இந்த பக்கம் பதி. பாசம்னா என்ன? உலகம், உடம்பு, வீடு வாசல், மனைவி மக்கள், சுற்றத்தார், எல்லாம் சிவனை தவிர எல்லாமே பாசம் தான். சிவனடியார் பாசம் கிடையாது, சிவனடியாரும் பதி, சிவதேசிகரும் பதி. நல்லா கவனிச்சு, சிவங்கிற இதில் பதிங்கிறதுல எதெல்லாம் அடங்கும்னா, சிவன், சிவனை காட்டிய ஞானகுரு, சிவனை வழிபடுற அடியார், அவங்கெல்லாம் பதியில் அடங்கும். மற்ற எல்லாம் உலகம், மனைவி மக்கள், தாய் தந்தை, குழந்தை, சொத்து, உடம்பு, கண்ணு, காது, எல்லாமே ரெண்டு விதமாக இருக்கு இல்லையா. இந்த பக்கம் பாசம் பார்த்தோம் இல்லையா, அது உயிருக்கு பகை. இந்த பக்கம் பதியை பார்த்தோம் அல்லவா, அது உயிருக்கு உறவு, நட்பு. இந்த பாசம் இருக்கேன் எப்போ அழியும்னு தெரியாது, இந்த பதி இருக்கேன் எப்பயுமே அழிவில்லாது. இதை விட முக்கிய காரணம் சொல்லுங்க கேளுங்க, பாசத்தால் நமக்கு வரப்போகிறது துன்பம் மட்டும்தான். கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் நினச்சிக்கிட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன், குழந்தைய பார்த்துக்கிறேன், வீடு கட்டுறேன், இன்பம்னு நினைக்கிறேன், ஆனால் வருவது என்ன? துன்பம் மட்டும்தான். இந்த பக்கம் பதியை பாருங்க, இன்பம் மட்டும்தான். அதை தான் அப்பர் சொன்னார், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. எங்கள் ஊர் தேவாரத்தில் சொன்னார், திருச்சிராப்பள்ளி தேவாரத்தில், நன்றுடையாம் தீயது இல்லாம். பதி என்பவன் நன்று மட்டும் உடையவன், தீயது இல்லாதவன். பாசம் என்பது தீயது மட்டும் உடையது, நன்று இல்லாதது. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நாயன்மார்கள் வாழ்வு நமக்கு புரியும். அவங்க தீமையாகிய பாசத்தை விட்டு நன்மை மட்டும் பண்ணக்கூடிய பதியை பற்றினாங்க. நமக்கு அது சாத்தியமாக இல்லை, நம்முடைய பக்குவம் வராததுனால நம்ம மிரண்டு போய் நிற்கிறோம். அவங்களெல்லாம் பார்த்து என்னையா ஒரு பூவை மோந்ததுக்காக ஒரு மூக்கை வெட்டுறாங்க, கையை வெட்டுறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அது ஏன்னா அவங்க பதியை புரிஞ்சுக்கிட்டதுனால. அது கூட ஒரு காரணம் சொல்லலாம், வெட்டாமல் போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உயிருக்கு பல கோடி ஜென்மத்தில் துன்பம் வரும். இதுக்கு நான் சாத்திர பிரமாணம் காட்டிடுறேன், போற்றி பகருடைன்னு ஒரு நூல், நீடு பெரும் பாவம் இன்றே நீங்குமென நாடிய மைந்தனையும் பூந்தோன் வழக்கே வழக்காக அப்படின்னு போற்றி பகருடை சொல்லும். மனுநீதியார் வரலாறு அங்கே சொல்லப்படும். மனுநீதியார் என்ன பண்ணியிருப்பார், தன் பையன் ஒரு பதுங்கன்னு கூட்டி சாகும் வண்ணமாக ரதத்தில் போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த பையனே அந்த தேர்க்காலில் விட்டு சாகடிப்பார். நமக்கு இது புரியவே புரியாது, என்ன அங்கே அஞ்சறிவுடைய பசுங்கன்று, எங்கள் ஆறறிவுடைய அரசியலம் குமரன், அது எப்படி சரியாக இருக்கும் சமமாகும்னு கேட்போம். அவர் என்ன சொல்வார் தெரியுமா, போற்றி செய்து புறந்த நன்மாலேன் முதல்வர் புகழ்ந்திறங்க வீட்டிருந்த பெருமானா. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும், சிவத்ரோகங்கிறது கோடானு கோடிது ஜென்மத்துக்கு தொடரும். இன்னொன்று சொல்லிடுறேன், சிவனுக்கு நான் ஒரு துரோகம் பண்ணிட்டேன், உதாரணமாக கோயிலில் வந்து கொஞ்சம் நான் என்னை திருடுறேன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய குற்றம் தான். அதை விட பெரிய குற்றம் சொல்லட்டுமா, அடியாரை வஞ்சிப்பு. அது மட்டும் போகவே போகாது, அது தீர்வுகள் இல்லாத பெரும் பிரச்சனையாகும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அது பிராய்ச்சியத்தை சொல்லிடுறேன், எத்தனை முடியுமோ அத்தனை நாயன்மாரை கும்பிடுங்க, திருத்தொண்டத்தில் ஓதுங்க, உங்களுக்கு அதை விட க்ஷேம பாதுகாப்பு. நான் அந்த சொல்ல சொல்லுவேன், உறுதிப்பட சொல்லுவேன், சத்தியம் பண்ணி சொல்லுவேன். நீங்கள் வந்து கொஞ்சம் வணங்கி வணங்கி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு மூட்டு வலி எந்த வலியும் வராது. சுருக்கமாக சொல்கிறேன், வைத்தியசாலைக்கு போக வேண்டிய தேவை உங்களுக்கு இடமே இடாது. உங்களுக்கு பகைவராக இருக்கிறவங்க நண்பராக வருவாங்க, நீங்கள் நீதிமன்றம் போக வேண்டியிருக்காது, காவல் நிலையம் போக வேண்டியிருக்காது. நீங்கள் போகிற இடம் மூணு இடமாக இருக்கும், குருநாதருடைய மடம், அடியார் குடியிருக்கும் சிவ திருமடம், ஈஸ்வருடைய கோயில். அதை தவிர உங்களுக்கு போக வேண்டிய தேவையே இடாது. உங்கள் வாழ்க்கையில் பஞ்சம் வராது, கடும வராது, திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன். இப்போ மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட துறைதர பூதுவார் அவர்மே மனம் போக்கினார், காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். ஒரு நொடி பார்க்குற உடனே சாமி அட காரணம் வச்சு புலகத்துக்கு அனுப்புகிறோம். நம்ம என்ன கற்றுக்கணும்னா, ஐயோ சுந்தரருக்கே அப்படி தண்டனை வருது, 18 வருஷம் வாழ்க்கைனா நம்ம சிவாலயத்துக்கு போகிறோம், சிவனை தவிர அம்மையை தவிர நாயன்மாரை தவிர எங்கேயும் நம்ம பார்வைப்படக்கூடாது. நம்ம வேற எங்கேயும் திரும்பி கூட பார்த்துடக்கூடாது,
அப்படியே சாமியே நினச்சிக்கிட்டு போட்டுருவோம் நமச்சிவாய, வெறும் நமச்சிவாய சொல்லாமல் ஏன் போற்றி சேர்த்து சொல்கிறேன்னா, அது மணிவாசகர் கற்றுக் கொடுத்தது. அந்த போற்றி செடிங்கன்னா ரெண்டு அர்த்தம் வரும், அப்பா உனக்கு ஒரு நமஸ்காரம்னு அர்த்தம், இன்னொன்று உண்டு அப்பா என்னை காப்பாற்றினு அர்த்தம், போற்றி என்னை காப்பாற்றுன்னு அர்த்தம் உண்டு. அதனால் நம்ம கேட்கும் போது என்ன கேட்கணும், அப்பா உனக்கு ஒரு வணக்கம், வணக்கம் சொல்கிற என்ன நீ காப்பாது, நீங்கள் வரும்போது உங்களை காப்பாற்றிக்கிட்டே கூட வருவார், உங்களுக்கு தெரியாது உங்கள் பின்னால் தோன்றா துணையாக ஈஸ்வர் வந்துக்கிட்டே இருக்கு. மாறுவோம் நான் உங்களுடைய ஆசீர்வாதத்தில், நானும் நல்ல அடியாக வரணும், அடியை மனைவி நானும் வேண்டிக்கிறேன், உங்கள் திருவடிக்கு அடிமையாக பொடியாக தூசாக அடியன் அடியன் மனைவி வர நீங்கள் எனக்கு வாழ்த்துங்க ஆசீர்வாதம். இங்கே சைவத்தில் வந்து திமுருக்கு இடமே கிடையாது, பணிவு மட்டும்தான் செய்வோம். நான் பெரியவன் நீ சின்னவன் சைவத்தில் கிடையாது, இங்கே யார் தெரியுமா பெரியவன், திருவேடம் தெரிச்சு யார் இருந்தாலும் அவன்தான் பெரியவன். இதுதான் சைவம் கற்றுக் கொடுக்குது. நான் பெரியவன்னு நினச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரம் நான் அதில் பாதாளத்தில் விழுந்துடும். அதுதான் செய்யும், அதை முன்னாடியே சொன்னேன், பணியுமாம் என்றும் பெரும். இப்போ என்னாச்சு, சாமி கூப்பிடுறார் சுந்தரர், ஆதிமூர்த்தி அவந்திரம் நோக்கியே மாதர் மேல் மனம் வைத்தனே, கவனிங்க, என் மேலே வைக்க வேண்டிய மனதை மாதர் மேலே வச்சுட்டேன். அப்போ எப்படியாக எடுத்து பாருங்கள், இப்போ எனக்கெல்லாம் எத்தனை தப்பு இருக்கும், நான் சாமியை பற்றி பேசாமல் என்னென்ன அரட்டெல்லாம் பேசியிருக்கேன், எத்தனை அடியாரை பற்றி புறம் பேசியிருப்பேன், எத்தனை கடுஞ்சொல் சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா தண்டனை எனக்கு நான் கொடுத்தா கோடி ஜென்மம் நான் வாய் கேன்சரோடு வாழணும். ஒவ்வொருத்தருங்க வச்சு பாருங்க, நம்ம வாக்கள் அடியாரை வாழ்த்தியிருக்கோமா, சாமியை போற்றி இருக்கிறோமா, யோசிச்சு பார்க்க வேண்டிய தருணம் இது. ஒரு நொடி பார்த்தவருக்கு 18 ஆண்டு மாண்ட வாழ்க்கை வருதுன்னா, பல ஆண்டுகளை வீணாக கழித்த நமக்கு இந்த இடத்துல எச்சரிக்கை வரும். இப்போ கவனிங்களேன், மாதர் மேல் மனம் வைத்தனை, தென்பூமி மீது தோன்றி குலத்துக்கு போ, ஏன்னா அங்கே சுவாமிகிட்ட இருக்கிறது ஞான பூமி, அது இது கண்ம பூமி, இன்பத்துன்பம் விரவிய இடம், நரகன்னா துன்பம் மட்டும், சொர்க்கம்னா போகம் மட்டும், ரெண்டும் கலந்தது இந்த மானுடர் வாழும் கண்ம பூமி, இதுதான் நமக்கு உகந்தது. சிவாலயம் எல்லாம் இங்கே தான் இருக்கும், அதனால தான் அடிகள் சொன்னாங்க, பூபதியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி. பாருங்க, இந்த பூமி சிவனுய கொள்கின்ற ஆறென்று நோக்கி, கவனிங்க, இந்த பூமி சிவனுய கொள்கின்ற வழி ஆறுன வழி, இங்கே தான் கும்பிட முடியும். எத்தனை பாவம் பண்ணாலும் கும்பிடத்துக்கு ஒரு திருவேற்காடு, ஒரு திருமுல்லை வாயில், ஒரு வான்மியூர், ஒரு வலிதாயம், ஒரு மயிலாப்பூர், ஒரு ஒற்றியூர், எல்லாம் இங்கே தானே இருக்குன்னு கொஞ்சம் கவனிங்க. வடக்கு எங்கே இருக்குது, பஞ்சாபில் இருக்கா, ஜெர்மனியில் இருக்கா, இத்தாலியில் இருக்கா, அவங்களுக்கு வழியே இல்லை. நம்ம போன நமக்காகவே சாமி இங்கே குறைந்து அடைந்து ஒன்று தெளிவாக சொல்லிடலாம், திருக்கோயிலில் சாமி ஏந்திரியமாக இருக்கான் கும்பிட்றவங்களுக்கு வரம் கொடுக்க, இது தெளிவாக சொல்லிடலாம். இது போய் கும்பிடுங்க, வெறும் நிற்காதீங்க, கை நீட்டி தொங்க விட்டு நிற்கக்கூடாது, கும்பிடுவார் தமது கண்பு செய்வார், தேவாரம் கற்றுக் கொடுக்கும், நிறையா தேவாரம் மாதிரி கற்றுக் கொடுக்க யார் இருக்கா. இன்னொன்று சொல்லுவார், இது அப்புறம் சொல்லுவார், சுந்தரன் சொல்லுவார், தொழுவார்க்கே அருள்வது சிவபெருமான், அதை தொழ கும்பிடுறதுங்கிறத வேறு வார்த்தையில் தொழுதல்ங்கிறாங்க. இன்னொரு வார்த்தை சொல்கிறோமா, போற்றின்னு சொல்லுங்கள், உங்களுக்கு அருள் ஒரு போற்றி என்பார்க்கு அல்லது அருளான், சிவன்ட்ட விஷமாக நிற்கக்கூடாது, போற்றி சொல்லணும், சொன்னால் தான் நல்லது. இப்போ என்னாச்சு, சாமி ஒரு போ சொல்லிட்டாரா, ரெண்டு கல்யாணம் பண்ணிவிட்டு நீ பூர்வத்தில் வாழ்ந்துட்டு வாழ்ற, இப்போ மகிழ்ச்சியில் அடையணும் அப்படிங்க சுந்தர மகிழ்ச்சி வேணும், கல்யாணம்னா எல்லாம் மகிழ்ச்சி தான் அடைவாங்க. சுந்தர ரொம்ப அப்பா எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பரிசு கிடைச்சது, ரெண்டு கல்யாணம் பண்ண சொல்லி சாமியை சொல்லிட்டார், அப்படி சொல்லலை, கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான். இதுதான் அவருக்கும் நமக்கு வித்தியாசம் தான், அவர் சிவனை விட்டு பிரிய அவருக்கு விருப்பம் இல்லை, நமக்கு சிவனோட இருக்க விருப்பம் இல்லை, அதான் அவருக்கு நமக்கு வித்தியாசம். எப்படா அந்த வழிபாடு முடியும், எப்படா வீட்டுக்கு போவோம், யாரோ ஒருத்தனை வச்சு நூல் வெளியிடணும் கூட்டு வச்சுட்டாங்க, அந்த பாவி எப்போ நிறுத்தும், நாம் எப்போ வீட்டுக்கு போகிறது, நமக்கு
வேற பண்ணலன்னு சொல்லியிருக்கான். இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கே. எல்லாம் கஷ்டம்தான், உண்மைதான். ஒரு இடவேல விட்டு ஏதோ காஃபியோ டீயோ தரேன்னாங்க. நான் எத்தனை மணிக்கு ஆரம்பித்தேன் எப்படியே கைகளஞ்சலி குப்பி கலங்கினான் செய்ய சேவலி நீங்கும் சிறுமையே. கவனிங்க வார்த்தை, நம்ம எல்லாம் கல்யாணம் மகிழறோமே, அவர் என்ன சொல்றார் பாருங்க, மையல் மானுடமா. உண்மைதான், இந்த சுற்ற பெருகும். அப்பா அம்மா மட்டும்தான் இருப்பான் கல்யாணம் பண்ணதுக்கு முந்தி. அந்த ஆண் கல்யாணம் ஆனோன்னு பாருங்கள், ஒரு மாமனார், ஒரு மாமியார், ஒரு நாத்தனார், எத்தனை பேர் வராங்க. அவங்களுக்கு தூரத்து சுத்தமாக ஒரு 20 பேர் வருவாங்க. நீங்களே உண்டு குடித்தனா மயிலாப்பூரில் இருப்பீங்க, தண்ணியே வராது. வாரத்துக்கு ஒரு நாள் தான் தண்ணி வரும். நீங்களே குடிக்க கஷ்டப்படும் போது 30 பேர் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, இந்த அகர்வால் ஆஸ்பத்திரியில் கண்டிச்சு பண்ண, அப்போ தான் தெரியும். ஐயோ யார் நீங்கன்னு கேட்போம். உங்களுக்கு அவர் தெரியலையா? உங்கள் மனைவிக்காரர்கள் தூரத்து சொந்தம். நான் சேலம் கிச்சிப்பாளையத்துலேருந்து வந்தேன். நான் வரும்போது சும்மா வர முடியுமா, 30 பேர் என்னோட வந்தோம். அப்போ தான் தெரியும். அதை சொல்ல பாருங்க, மையல் மானுடமாய் மயங்கும் வழி. இது உண்மை. ஐயனே தடுத்தாண்டு அருள் செய், என்னை காப்பாற்று. தடுத்தாண்டு இந்த வரம் நம்மலாம் சாமிகிட்ட கேட்கணும். கோயிலை விட்டு புறப்படும் போது, கோயில் வழிபாடு பண்ணுறோம்ல, வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு கிளம்பும் போது அந்த வெளியில் வந்து கோபுரத்தை பார்த்து சொல்லணும், ராஜகோபுரத்தை. மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டு அருள் செய். இது கேட்கறது நமக்கு நல்லது, அருள் வரும். சாமி ஒன்றே சரி கொடுத்துட்றேன்ட்ட. அங்கனாலன் அதற்கருள் செய்தவன் கூட அந்த முனிவனுக்கு சந்தேகம். ஏன் தெற்கில் போய் சொல்கிறாரு, வடக்கு என்ன, கிழக்கு என்ன, மேற்கு என்ன, வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு, 8 திசை இருக்கு. இது என்ன தெற்குக்கு பெருமை? இப்போ பதில் சொல்கிறார் யார்? உபமன்யு. என்னடாப்பா அப்படி கேட்டுவிட்ட, தெற்கு தாண்டா தில்லை இருக்கு. திருந்திடை காண சிற்றவை பொலிய திருநடம் புரியும் அற்புத கூத்து, அணங்குதனை கண்டருள அம்பலத்தை ஆடுகின்ற குணங்கிழந்த தனிக்கூத்த பெருமான் இருக்கான். ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி அத்தனையும் தில்லை. பாருங்க எவ்வளவு பெரிய ஊர் பாருங்க. நம்ம அடிக்கடி போகணும், தில்லை போகணும், ஆரூர் போகணும், போய் போய் பாடி. எனக்கு ஆரூர் போனால் அடியாருக்கு அடியார் ஆகணும், அது அவசியம் ஆகணும். வெறும் தில்லையை கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. தில்லை வந்து கோயில் தான், ஆரூர் வந்து பொங்கோயில். தில்லை 11 பதிகம் தான், ஆரூர் 34 பதிகம், 3 மடங்கு பெருசு. எது ஆரூர் யார் ஊருவீங்க? நம்பி ஆர் ஊர். இப்போ என்னாச்சு, அதுக்கு ரெண்டு பாட்டு சொல்ல, பொறுவருந்தவத்தான் புலிக்காலனா மறுமொழி என்று அர்ச்சித்தம் உள்ளது, பெருமிசை பெரும்பற்ற புலியூருண்டு உரிமையாளர் வைப்பாம் பதிவோங்குமா. அத்திருப்பதி நமையானுடை மீத்தவக்குடி காண விருப்புடன் அத்தன்னீழி அம்பலத்தாடு மற்றும் திறம் பெறலாம் திசை எத்திசை. அப்போ ஆகாயத்தை ரெண்டு பாட்டு சொல்லிட்டார் தில்லைக்கு. அடுத்து பிருத்திவி தலம் வர்றாரு. பிருத்திவி நமக்கு ரெண்டு தலம் இருக்குது, சக்தி தலமான பிருத்திவி காஞ்சிபுரம், சிவத்தலமான பிருத்திவி மண், பிருத்திவினா மண், அது வந்து திருவாரூர். ரெண்டுக்கும் சொல்ல இதில் ஒரு நுட்பம் சொல்லார் பாருங்க. திருவாரூரை பற்றி நம்ம சாமியை கண்ணால் பார்க்க முடியல, வேத மூலம்னு சொல்கிறாங்க. நம்ம உயிருக்குள்ள அந்தரையாமியாக ஒன்றாக வேறாக உடனாக அத்விதமாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சாமியை பார்க்க முடியுமா? இதான் வேணாம். எனக்கு சாமியை பார்க்க ஆசை. அவரே வெளிப்பட்டால் தானே பார்க்க முடியும். அவரே புற்றில் தோன்றி வெளிப்பட்ட இடம்தான் வன்மீகநாதபுரம் எனும் திருவாரூர். பாருங்க ஆசிரியர் வாங்க பாருங்க. பூதம் யாவையின் உள்ளலர் போதன வேத மூலம் வெளிப்படும் மேதினி காதல் மங்கு இதய கமலமாம் மாதூர் பாகனார் ஆரூர் மறந்ததா. இது சிவத்தலமான பிருத்திவிக்குரிய பாட்டு. இனி சக்தி தலத்துக்கும் ஒன்று சொல்றார். எம்பிராட்டி ஏழுலகு இன்றவள் தம்பிராணி தனித்தவத்தால் எழுதி கம்மையாற்றில் வழிபடு காஞ்சி என்று உம்பர போற்றும் பதியும் உடையது. அந்த ஊர் காஞ்சிபுரத்தை சொன்னார். அப்புறம் ஆச்சாரிய பரம்பரைக்கு வர, சைவத்தில் ரெண்டு விதமான ஆச்சாரிய பரம்பரை உண்டு. ஒன்று சந்தானம், இன்னொன்று சமயம். சந்தானம்னா வழி வழியாக வர்றது, குரு சிஷ்யன் குரு சிஷ்யன் வர்றது சந்தானம். சமய பரம்பரைங்கிறது நாலு, சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மணிவாசகர். சந்தானம் தான் முதல், ஏன்னா அதில் ஆதி நந்தி நந்தியபெருமான் முதல், அவர் தான் முதல் குறவர். அங்கே ஆரம்பிக்கிறார். நங்கள் நாதனாம் நந்தி தவம் செய்து
பொங்கு நீடருள் ஏந்திய பொற்பது கங்கை வேலி மலர கனல் மலர் செங்கையாளர் ஐயாரும் திகழ்வது. இது சந்தானத்தில் சொன்னார். சமயத்தில் திருமண சுமந்தர் சொன்னார். தேசமெல்லாம் விளக்கிய தெந்திசை, இதன் பிரிவுனார் தோன்றிய விதம் ஈசர் தோணிபுரத்துடன் எங்கனும் பூசணிக்கு பொருந்துமிடம் போல பேசுகிற திசை ஓவா பிரதிசை. இப்படி உபமணி சொல்லிக்கிட்டே இருக்கார். என்று மாமுனி பண்டொன்ற செய்கையை அன்று சொன்னபடியால் அடியவர் தொண்டு சீர் திரு தொண்ட தொகை விரி இன்ற நாடரவார் இங்கு இயம்புகிறேன். இது சேர்க்கிறார். என்ன சொல்ற சேர்க்கிறாரே, அவர் காவியத்துக்கு வச்ச பேர் மூணு பேர் வச்சிருக்கிறார். மாக்கதை, திருத்தொண்டர் புராணம், திருத்தொண்டர் விரி. நம்ம நடைமுறையில் மாக்கதைங்கிறத மான் பெரியன்னு அர்த்தம் பண்ணிக்கிட்டோம், கதைனா புராணம்னு அர்த்தம் பண்ணிக்கிட்டோம். மாக்கதையை பெரிய புராணம்னு சொல்லும், அது சரிதான், தப்பு இல்லை. பெரியருடைய புராணம் பெரிய புராணம், தன்மையினாலும் சிறப்பாலும் அன்பினாலும் தொண்டினாலும் பெரிய புராணம் பெரிய புராணம். இதை கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிவிட்டு மேலே போவோம். எது பெருசுன்னு தெரியணும் அல்லவா, எது சிறுசு எது பெருசு தெரிஞ்சுக்கிட்டு போனால் பரவாயில்ல. சங்கநூல் வழியை புறநானூல் வழியாக பார்ப்போம். இப்போ நான் ஒருத்தட்ட போகிறேன், பல்ல காய்ச்சி பணம் கொடுங்கன்னு கேட்குறேன். அது ரொம்ப இழிவானது. ஈயன இரத்தல் இடிந்தன்று, ரொம்ப இழிவானது. அது கேட்டாப்புல அவர் இருக்கார்ல, கொடுக்க மாட்டேங்கிறார். நான் கேட்கறத விட அவர் மறுக்கிறாரு, அதுதான் மோசம். அதன் எதிர் ஏன் அதனும் இழிந்தன். கேட்கறது இழிவு, யாசகம் கேட்கறது இழிவு, யாசகம் கேட்கறவருக்கு மறுக்கிறாங்களே அது பின்னும் இழிவு. விளக்குதா? இப்ப எது உயர்வுன்னு சொல்ற, கொள்ளன கொடுத்தல் உயர்ந்தன். இந்த வச்சுக்கோ, கொடுக்கிறது உயர்வு, அதோட உயர்வு சொல்றமா? நீ கொடுத்தா எனக்கு வேண்டாம், நான் வாங்க மாட்டேன், அது இன்னும் உயர்வுங்கிற பாருங்க. கொடுத்தா உயர்வு, கொடுக்குற குரல் எனக்கு வேண்டாம், இந்த 500 வச்சுக்க, எனக்கு 500 வேண்டாம், வேணா திருநீர் கூட வாங்கிட்டு போற. திருநீர் தான் செல்வம், உருவது நீற்றின் செல்வம் என கொள்ளும் உள்ளம், பெறுவது சிவன்பால் பே அன்பாம் பேரன பெருக்க பெருகி வாழ்தல். இதுதான் நாயன்மார் நெறி. இப்போ நாயன்மாரை பார்த்தோம்னா சாமி வந்துட்டார் கைலாயபதி, அப்பா விரண்மெண்டா, அப்பா திருக்குறிப்பு தொண்டா, அப்பா குங்குளிய கலையா, கோட்புலி எல்லாரையும் கூப்பிடுற. இந்த அவங்களுக்கெல்லாம் வீட்டின்மை கொடுக்குறேன், முக்தியை கொடுக்குறேன், இவன் உங்களுக்கு பிரிவே கிடையாது, எல்லாம் கைலாயம் வாங்க. இங்கே என்ன பதில் சொல்கிறாங்க தெரியுமா? சாமி என்ன நீங்கள் ரொம்ப தப்பாக நினச்சிட்டீங்க சாமி, நான் உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ணவா பக்தி பண்ணதான் நினைக்கிறீங்க? நான் உங்களை கும்பிட்டா நீங்கள் வீடு கொடுப்பீங்க, முக்தி கொடுப்பீங்க, பேரின்மை கொடுப்பீங்க நினச்சா கும்பிட்டதான் நினைக்கிறீங்க? சத்தியமாக கிடையாது. உங்கள் மேலே அன்புனால கும்பிட்டோம். இப்போ பாருங்கள் நாயன்மாரை, கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா வேறு. அவங்க எவ்வளவு பெரியவங்களாக இருக்காங்க பாருங்க, அதனால தான் பெரியவங்க. சாமியே கொடுத்தா கூட மறுப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டால் தான் வரலாறு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ மெய்ப்பொருளார் இருக்கார், ஏனாதியார் இருக்கார், திருநீருக்காக உயிரை கொடுத்தவங்க. அங்கே திருநீர் தாங்கி வந்தவங்கலாம் கெட்டவங்க, அவங்க அடியார்கள் அல்ல. அடியார் அல்லாதவங்க வந்தால் கூட இவங்க உயிரை கொடுத்தாங்க, மெய்ப்பொருளாரும் சரி ஏனாதி யாரும் சரி. அப்போ நம்ம பல முறை யோசிப்போம், ஏன் சாமியை அவங்கள காப்பாற்றிருக்க கூடாதா? யமனையே உதைச்சவர், யமன் உதைச்ச சாமி அந்த அரிச்சோரனையும் முத்தநாதனையும் உதைச்சிருக்க கூடாதான்னு கேள்வி வேணும். உதைச்சிருந்தா காப்பாற்றிருக்கலாம் சாமி. மெய்ப்பொருளார் வருத்தப்படுவார், சாமியை மட்டும் நான் கேட்டேனா? நான் வீபதிக்காக உயிர் கொடுக்கணும்னு கொள்கை உடையவன், என்னை வாழ வச்சு இடர்பாடு பண்ணிட்டே கவுனிங்க, நல்லா கவுனிங்க. அதே மாதிரி சில பேர் ஒரு நியமம் வச்சுருப்பாங்க, பிரதோஷம் காலம் முடிகிற வரைக்கும் சாப்பிட திரும்ப வந்து பண்ண மாட்டேன், தண்ணி கூட பருக மாட்டேன், நாங்கள் வற்புறுத்தி படிக்க வச்சுருவோம், வருத்துவாங்க. நான் ஒரு நியமம் பேணி வந்துட்டு இருந்தேன், நீங்கள் கெடுத்துட்டீங்களே. நான் கோயிலை வள வராமல் உள்ளே வர வழக்கம் இல்லை, நீங்கள் வள வராமல் உள்ளே வர வழவச்சிட்டீங்களே. நான் சாமியை கும்பிடாமல் எதுவும் பருக மாட்டேன், சாமியை கும்பிடாமல் என்னை பருக வச்சுட்டீங்களே பார்த்தீங்களா? அதான் அன்பர் நிலை, இதுதான் நாயன்மார் நிலை. கூடும் அன்பின் கும்பிடு. இதை வேறொரு கோணத்தில் பார்ப்போம். தெளிவாக சொல்லிடுறாங்க தமிழ் மூதாட்டி அம்மை ஔவையார். முருகர் கேட்குற ஔவையாரை பார்த்து முருகப்பெருமான், எதுமா ரொம்ப பெரியது கவனிங்க, பெரியது கேட்கின்றவே வேலோய் அம்மா போய் சொல்கிறாங்க ஔவையார். பெரிது பெரிது புவனம் பெரிது, உலகம் தான் ரொம்ப பெரிது, புவனம்னா உலகம். கேட்டுக்கிட்டே இருக்கார் முருகர்.
புவனமோ நான்முகன் படைப்பு. புவனம் பெருசுதான், ஆனால் அதை படைத்த நான்முகன் அதாவது பிரம்மா, அவன் இன்னும் பெரியவன், பூனத்தை விட பெரியவன், படைச்சவன் பெரியவன் அல்லவா. நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன். அந்த பிரம்மா தோன்றியது எங்க தெரியுமா? மகாவிஷ்ணுவுடைய தொப்புள் உந்தி தானத்தில். அதனால மகாவிஷ்ணு பெரியவன். கரியமாலோ அலைகடல் துயின்றோன். அந்த மகாவிஷ்ணு படுத்திருக்கிறது பார்க்கடல், அந்த பார்க்கடல் பெரிசு. அலைகடலோ குருமுனி அங்கையில் அடக்கம். குருமுனி அகத்தியர், அகத்தியர் அத்தனை தண்ணி ஆசமனம் பண்ணி குடிச்சுட்டார். அப்ப அகத்தியர் பெரியவர். குருமுனியோ கலசத்தில் சிறுமண், இல்ல கலசத்தில் பிறந்தோம். குருமுனியோ கலசத்தில் பிறந்தோம். குருமணி எங்க தோண்டினான்? ஒரு குடத்துல. கலசமோ புவியில் சிறுமண், பூமியில ஒரு சிறு பகுதி தான் அந்த குடம் வர காரணமா இருந்தது. புவியோ அரவிலுக்கு ஒருதலை பாரம், எட்டு பாம்புகள் தாங்கிட்டு இருக்கு. கார்கோடகன் அனந்ததன் இப்படி எட்டு பேர் அவங்க தாங்கிட்டு இருக்காங்க பூமியை. அந்த எட்டுல எட்டு பேரும் அம்பாளுடைய கைவிரல் மோதிரம். அம்பாள் எவ்வளவு பெரியவர். உமையோ இறைவர் உள்ளத்து ஒடுக்கம். அம்பாள் எங்க இருக்கா? சாமிட்டு அடங்கி விட்டார் பாருங்க. இறைவரோ தொண்டரும் உள்ளத்து அடக்கம். இறைவ எங்க இருக்கான்? தொண்டர்கிட்ட. தொண்டதம் பெருமை சொல்லவும் பெரிதே. முடிச்சுட்டா பெரியமான வழியிலே ஒரு விளக்கம் சொல்லலாம். சாமிக்கு பேர் திருவுடையாருன்னு பேர். திருவுடையார்னா எல்லா செல்வமும் உடையவர். அவரை விட பெரிய செல்வர் உலகத்தில் கிடையவே கிடையாது, எப்போதும் கிடையாது. அடியார் இருக்காங்களே, அந்த ஈஸ்வரையே உள்ளத்தில் சிறப்படுத்தி வச்சிருவாங்க. இப்போ யார் தெரியுமா பெரிய திருவுடையா? சீக்கிரம் சொல்லுவார், மானக்கஞ்சார புராணத்தில் சொல்லுவார், ஈரில் பெரும் திருவுடையார். யார்? அடியார். இப்போ சாமி யார்? பெரும் திருவுடையார். சாமி திருவுடையார், அடியார் பெரும் திருவுடையார், ஈரில் பெரும் திருவுடையார். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா உங்கள் பெருமை உங்களுக்கே தெரியல, எனக்கு தெரியுது. நீங்கள் நான் ஈரில் பெரும் திருவுடையார். இப்போ என்னாச்சு சாமி? இதுக்கு மூலம் சொல்ல மற்றிதற்கு பதிகம் கொண்டொண்டதான் புற்றிடத்தை புராணர்களால் சொற்றமை திருத்தொண்ட தொகையென பெற்றனர் பதிகம் தொடர்பெற்றதான். இது வந்த வரலாறு சொல்ல நூல்களை முதல் நூல், வழி நூல், சார்பு நூல்னு சொல்லுவாங்க. இன்னொரு விதமாக சொல்லுவாங்க, முதல் நூல், வகை நூல், விரி நூல்மா. இந்த மூணு பார்த்தீங்கன்னா எங்கள் படத்தை வச்சு சொல்லிடலாம். சுந்தரர் சொன்னது முதல், நம்பியாண்டா நீங்கள் சொன்னது வகை, இவர் சொன்னது விரி நூல். அதான் அவர் 11 பாட்டு, இவர் 89 பாட்டு, இவர் 4253 பாட்டு. இப்போ 4286 வருது பதிப்புகள், ஒரு 33 பாட்டு கூட வரும். படித்த தப்பு இல்லை, சீக்கிரமாக இடைச்சர்களும் வாங்க, அந்த மாதிரி ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். இடைச்சிறகுன்னு சொல்லிட்டு நம்ம நேரத்தை அதில் செலவழிக்கிறத விட்டுட்டு எல்லா பாத்தியும் படிச்சுட்டு போயிடுறது. குற்றவதில் பண்ணுங்க எல்லோரும், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை முறை மாறும், உங்கள் பக்தி முறை மாறும். உங்களுக்கு தெளிவு கிடைக்கணும்னு அவர் அதுதான் காரணமாக சொல்கிறார். ஆணவம் போகுங்கிறார். இங்கிதன் நாமம் கோரி இவ்வுலகத்து முன்னால் தங்கிருள் இரண்டு மக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை புறையுள் போக்குகின்ற செங்கதிர்வன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பான். இப்படியாக சுந்தரபெருமான் நிலவுலகத்துக்கு வர்றார். சீக்கிரம் என்ன பண்ணுறாரு? திரும்ப வலியுறுத்துறார் திருத்தொண்டருடைய பெருமைக்கு என்ன மகத்துவம்னு. உலகம் உய்யவும் கவனிக்கணும். முதல்ல உலகத்தை தான் சொல்றார். ஏன்னா சிவனடியார் அவன் ரொம்ப தியானம், எல்லாத்தையும் தியானம் பண்ணுவான். ஆனால் அவன் தன்னை முன்னில் படுத்திக்க மாட்டான். உலகம் உய்யவும் அப்புறம்தான் சைவம். சைவம் நின்று ஓங்கம் அலகிழ்ச்சி நம்பியாரூரர் பாடிய நிலவு தொண்டதம் கூட்டம் நிறைந்துரை குலவு தன்புடன் நாட்டு அணி கூறுவான். இப்படி ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் திருநாட்டு சிறப்பு, திருநகர சிறப்பு, திருக்கூட்ட சிறப்பு, தடுத்தார் கொண்ட புராணம், அஞ்சு பகுதிகளாக இருக்குது. இந்த அஞ்சு பகுதியும் சேர்த்து திருமலை சர்க்கம்னு வருது. சுந்தரர் வந்து அடியார் நடுப்புற இருப்பதனால புராணத்தில் அவர் அஞ்சு இடத்துல இருப்பார். தொடக்கத்தில் இருப்பார் திருமலை சர்க்கம், திருமலை சிறப்பு, தடுத்தார் கொண்ட புராணம். நடுப்புற ஏர்கோன் கிளிக்காமல் புராணத்தில் இருப்பார். கடற்கரை புராணத்தில் இருப்பார்.
வெள்ளாணி சர்க்கத்தில் இருப்பார். அப்புறம் சுந்தரர் இல்லாத இடம் இல்லை. இது வந்து தனித்தனி நாயன்மார் கதையை தான் சொல்லுவாங்க. ஒரு லோகோ ஒரு திசையோ ஒரு பதியோ தமிழ் ஒரு மரபோ ஒரு பெயரோ ஒரு காலம்தானோ பேருலகில் ஒரு மணி தரும் கதையோ பன்மை பெருங்கதையோ பேரொன்றோ அல்லவே தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கதை தான், ஒரே கதை தான். என்ன கதை தெரியுமா? திருத்தொண்டர் மாக்கது. படிக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமா பலன்? அவங்களுடைய மல இருள் நீங்கும், சத்தியமாக சத்தியமாக நீங்கும், ஞான ஒளி கிடைக்கும். நான் திரும்ப திரும்ப அதை வலியுறுத்துகிறேன். இப்படி புராணம் படித்து பாருங்கள், உங்களுக்கு அதோடைய விளக்கம் தெரியும். மொத்த புராணம் படிக்க முடியல அப்படின்னா வைணவர்கள் என்ன சொல்வாங்க? வைணவர்கள் மொத்த ராமாயணம் படிக்க முடியாட்டு சுந்தரகாண்டம் படிப்பாங்க. அது மாதிரி அடிகள் சொல்கிறேன், மொத்த பெரிய புராணம் படிக்க முடியலன்னா தடுத்தா கொண்ட புராணம் படிக்கும். அது படித்தாலே மொத்த புராணம் படித்த பலன். வாய்ப்பு உள்ளவங்க எல்லாத்தையுமே படிங்க, எதையும் விட வேண்டாம். உங்கள் நன்மைக்காக படிக்கிறீங்க, உங்கள் குழந்தைகள் க்ஷேமத்துக்காக படிக்கிறீங்க, உங்கள் முன்னோருக்காக படிக்கிறீங்க. உங்கள் நம்ம மறைஞ்சு போன முன்னோர்கள் ஒருவேளை நரகத்தில் இருக்கக்கூடும், அவங்களுக்கு நற்கதி நம்ம பெற்று தர வேண்டாமா? அது பேர் நீர்க்கடன், நீத்தார் கடன்னு பேர். அதை நாம் செய்வதற்கு தலை சிறந்த வழி பெரிய புராணம். இனி நான் என்ன பண்ணுறேன், சாமியினுடைய அவதாரத்துக்கு போயிடுறேன். சுந்தரனுடைய அவதாரம் எங்கே அவதரிக்கிறார்? திருமுனைப்பாடி நாடு, ஊர் திருநாவலூர். அது பாடல் பெற்ற தலம். தன்மையினால் அடியேனை தாமாட்கொண்ட நாள் என்று ரெண்டு மணி நேரம் சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் உங்களுக்கு சலிப்பாக இருக்கா, சோர்வாக இருக்கா? ரெண்டு மணி நேரம் கேட்குறது கஷ்டம்தான். அதிகபட்சம் 90 நிமிஷம் கேட்கலாம். அதுக்கு மேலே கேட்டால் அந்த மூலையில் அது பதியும் பதியாது, ஒரு மாதிரி சலிப்பு ஏற்படத்தான் செய்யும். இதெல்லாம் என்ன பண்ணணும்? சாமிந்தம் கொஞ்சம் அருள் பண்ணி ஒரு நாள்லாம் பெரிய புராணம் சொல்ல முடியாது. ஒரு 10 நாளாக தொடர்ச்சியாக சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். பெரிய புராணங்கிறது பல சிகரங்களை கொண்ட ஒரு மலை. நம்ம ஒரு மலையை ஒரு சிகரத்தில் தான் போய் ஏறிட்டுருக்கோம். இதை மாதிரி 100-150 சிகரம் இருக்கும் பெரிய புராணத்தில். அத்தனையும் சிந்திக்கணும்னா அது 2 மணி நேரத்தில் சாத்தியம் இல்லை. இருப்பினும் ஏதோ ஒரு வகையில் நான் அதை அடையாளப்படுத்திட்டு போயிடணும்னு பார்க்குறேன். மாதொரு பாகனார்க்கு வழிபடி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனாக்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மணி இசைஞானி ஆர்வால் தீது அகன்று உலகம் உய்ய. கவனிக்கணும், உலகம் தீது அகன்று உலகம் உய்ய. ரெண்டுக்காக வந்த உலகத்தோடைய தீது போகணும், உலகத்துக்கு நன்மை பெருகணும், அதுக்காக வந்த. அப்படி தீது அகலணும் நன்மை பெருகணும்னா அதுக்கு வழி திருத்தொண்டர் தொகை. திருமாரம் மறந்துட வேண்டாம். எல்லையில்லா திருத்தொண்டு மீத்தன்மையினை உலகறிய விதியால் வணங்கி. இன்னொரு கோணத்திலையும் சொல்கிறேன், வடமொழிக்கு பயன் வேதம், வேதத்துக்கு பயன் சைவம், தமிழுக்கு பயன் என்ன தெரியுமா? திருத்தொண்ட தொகை. தென்தமிழ் பயனாய் உள்ள திருத்தொண்ட தொகை ஆசிரியர் சொல்வார். தமிழ்மாலை செம்பொருளாலான திருத்தொண்ட தொகைபார். மெய்யடியார் சித்தம் நிலவு திருத்தொண்ட தொகைபார். சேக்கிழார் 2 உபதேசம் நமக்கு செய்வார். இதை எப்போதும் அடியார்கள் ஒதுக்கிட்டே இருக்கணும். அடியவர் சிந்தை நீங்கா பெரிய திருத்தாண்டகம், மெய்யடியார் சித்தம் நிலவும் திருத்தொண்ட தொகை. இது ரெண்டு பாடங்க தினமும் சொல்லுங்க, எல்லா அடியாரும் சொல்லுங்க. அரியானை அந்தனதம் சிந்த யானை ஒரு பாட்டு வேணா அடியர்கள் சொல்லணும். இந்த அம்மா மரகத மாட்டு பாடுறோம். முற்றாத பால் மதியம் சூடினானி மூலகுதானாய முதல் வந்தன்னை செற்றார்கள் புறமூன்றும் செற்றாங்கள் திகழொளி மாமணி தேனை பாலை திகழொளி மரகதத்தை கொண்டா இப்போ ரொம்ப வந்தாச்சு. திருநாவுக்கரசர் சொல்ல தேனை பாலை. இது இவர் வந்து மகாலிங்க பெருமான், சைவத்தில் மகாலிங்க பெருமான் இருக்கிற கோவில் திரு இடைமருதூர். அவர் பாட்டு ஒன்று சொல்கிறார், முந்தியா முந்தியே உள்ள மூவர்க்கும் முதல்வர் ஆனார் சந்தியார் சந்தி உள்ளார் தவநேரி தரித்து நின்றார் சிந்தையார் சிந்தை உள்ளார் சிவநேரி அனைத்தும் ஆனார் எந்த யார் எம்பி ராணார் கீடை
சொல் நாரே. மகாலிங்க பெருமா நரகதாமா. இன்னொரு இடத்துல கண்டபுரத்தில் அடிகளார் சொல்ற, கேதங்கள் கிடைக்கவில்லை கிளறொழியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்து விளங்குதில்லை கண்டேன். மரகதமாக அம்மையும் மாணிக்க வண்ணனாக மகாலிங்க பெருமான் இருக்கிற திருக்கோயில், இதில் இத்தனை பெருமக்கள் கூடி ஒரு கைலாயம் போல ஆக்கி இந்த கைலாயத்தில் கைலாயத்தில் தொடங்கி கைலாயத்தில் முடிவு பெறுகிற சரிதத்தை நூலாக வெளியிடுவது தக்க பொருத்தணும். மேலே போவோம். நான் ரொம்ப வளர்த்திட்டு போல சுருக்கமாக சொல்லிடுறேன். சுந்தரருக்கு மனப்பருவம் வருது, வயது 16. பழைய காலத்தில் ஆண்களுக்கு 16, பெண்களுக்கு 12. பழைய காலத்தில் பெண்களுக்கு தான் பெருமை. எத்தனை ஆண் சிறந்தவனாக இருந்தாலும் பெண் வீட்டுக்கு தேடி போய் பெண் கேட்பது தான் பழைய மரபு. பெண்ணுக்கு தான் இப்போ கோலோச்சிய காலம் அது. அதே மாதிரி சுந்தரருடைய அப்பா சடைய நாயனார், பக்கத்தில் புத்து அங்கே சடங்க விசுவாச்சாரியார்னு ஒரு ஆதிசைவர், அவருக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை போய் பேசுகிறாங்க, சம்மதிக்கிறார் சடங்கவை, சரி என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். கல்யாண நாள் குறிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பிள்ளை வீட்டுக்காரே கல்யாண நாள் குறித்து அந்த ஓலையை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. கல்யாணம் நடக்க போகுது, சாமி வர்றார் அழையா குறைந்தாலையா. இதுதான் முக்கியமான இடம். இந்த இடத்துல ஒன்று நான் தெளிவுபடுத்திடுறேன், பெரிய புராணம் படிக்கணுங்கிற எண்ணம் வருது பாருங்கோ, அதுவே உய்தியை கொடு. இது அப்படி தான் ஆசிரியர் சொல்கிறார். வருமண கோலத்து எங்கள் வள்ளலார் எண்ணங்காக திருமண பந்தர் முன்பு சென்றுவன் சங்கமெங்கும் பெருமழை குலத்தினார்ப்ப பரிவிசை இடிந்து பேணும் ஒருமண திறத்தின் அங்கு நிகழ்ந்தது மொழிவேன் உயிந்தே. கவனிங்க, எடுத்தால் கூட்ட வரலாற்றை சொல்ல போகிறேன், சொல்ல போது என்னமோ எதிர்காலம், ஆனால் உய்தி வந்துடுத்து, உய்தி வந்தது என்னவோ இறந்த காலம். கவனிங்களேன் எவ்வளோ உறுதியாக சொன்னார் பாருங்கள். வாரா காலத்தும் நிகழும் காலத்தும் ஓராங்கு ஒரு வினிச்சொரு கிளவி இறந்த காலத்து குறிப்பூடு கிளத்தல் விரைந்த பொருளை என்பனார் புலவர் தொல்காப்பியம். சில நம்ம சொல்லும்போது உறுதிக்காக சொல்லுவோம், நீ இரவு பகல் படித்தேனா நிச்சயமாக நீ தான் மாநிலத்தில் முதலாவதா வெற்றி அடைஞ்சிடுவாய். பாருங்கள் அடையலை இன்னும், இன்னும் இறந்த காலத்தில் சொல்லுவோம் அந்த உறுதி பேப்பதற்காக. அது மாதிரி சொல்ல, தடுத்தார் கொண்ட புராணத்தை சிந்திக்கணும்னு நினைச்ச அளவிலேயே உயிரி நமக்கு சத்தியமாக வருங்கிறார் ஆசிரியர். இப்போ கையில ஏற்று சாமி புறப்பட்டாரு. ஆளு மறைசூழ் கைலையின் கண் அருள் செய்த சாலு மொழியா வழிதடுத்து அறிவு கொள்வார் மேலூர் எழுந்து மிக கீழூர் அகழ்ந்து மாலு மயிலுக்கு மரியான் ஒருவன் வந்தார். நேரம் வர்றார் கல்யாண மண்டபம், மாப்பிள்ளை உட்கார்ந்துருக்கிற மன மேடையில் சுந்தரர் ஆதிபூமின்னு அதுக்கு பேர் அங்கே அமர்ந்திருக்கார். அந்த பக்கம் மாமனார் சடங்குவி, இந்த பக்கம் சொந்தக்காரங்க. நேரம் வர்றார் சுந்தரத்தையே வந்துடுறார். யாரு சாமி கிழ வடிவரா முய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ அத்தகைய மூப்பெனும் அதன் படிவமேயோ மெய்த்தனதி வைதீகம் விளைந்த முதலேயோ இத்தகைய வேடமென ஐயா முறை எய்தி. சாமி வந்தார். கடக்காடு மன்னன் நடக்கும் போது அடியார் சார்பில் தான் பேச முடியும், யாரும் எதுவும் ஒன்றும் சாதிச்சிட முடியாது. உங்களுடைய திருவடி தான் பாதுகாப்பு கவசமா இந்த பாவிக்கும் அமைஞ்சு ஒன்றும் போதா நாயேனு இதை சொல்ல வச்சிருக்கு. நாயன்மார் புகழ் பேசுறது கடினம், ஆனந்தப்பட்ட சுந்தரரே பயப்படுவார். இன்னவாறு என்ன பண்பன்று ஏற்றுகிறேன். நாயனாரெல்லாம் விளையாட்டு போல பேசிடக்கூடாது, பேசினா குற்றமாயிடும். அவங்கெல்லாம் நெருப்பு செட்டி மாதிரி கையில் தூக்கினாலே சுடுவாங்க. நான் தொண்டை பாருங்களேன், என்னெல்லாமோ தொண்டு பண்ணிட்டு போயிருக்காங்க இல்லையா. ஒருத்தர் வந்து மனைவியே கொடுத்துக்கிட்டார். சாமி வர்றாரு, மாயவண்ணமே கொண்டு தம் தொண்டர் மறாத வண்ணம் காட்டுவான்னு வந்தார். சாமி மாறுவாராம், நாயனார் மாற மாட்டார். இப்படி சிறு தொண்டரை பாருங்க, புள்ளகடி பண்ணி விட்டார். அங்க யார் தெரியுமா வென்றதா சொல்றார் ஆசிரியர்? சிறு தொண்டர் அன்பின் வென்ற தொண்டர். சாமியே ஜெயிச்சுடுவாங்க, சாமி தோத்து விடுவார். இப்ப எலெக்ஷன் நடந்திருக்கு, அது மாதிரி சொன்னா சாமியே டெபாசிட் எடுக்க வச்சிருவாங்க நாயன்மார். சாமியே டெபாசிட்டை காலி பண்ண வச்சிருவாங்க, அப்படிப்பட்டவங்க. இப்ப நம்ம வரலாறுக்குள்ள போகலாம். சுந்தர பெருமான் கல்யாணம், சடங்கிரி சிவாச்சாரியருடைய மகளார், சுந்தரர் வந்து சடை நாயனாருடைய திருமகனார்.
என்ன சாமி கைகாலத்தில் கேட்டார்ல சுந்தரர், மையல் மானுடமாய் மயங்குபடி ஐயனை தடுத்து அண்ட அருள்ஷே, அதை நிறைவேற்ற சாமி வர்றார். அதாவது இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுங்கிறது இறைவனுடைய திருவுளம். ஏன்னா இவர் பூலோகத்துக்கு வந்தது வேறு ரெண்டு கல்யாணத்துக்காக, அம்மா பறவையார் அம்மா சங்கிலியார், அதில் வேறு கல்யாணம் பண்ணால் அது திருவுருளுக்கு பொருத்தமாக இருக்காது, அதனால் தடுக்க வர்றார். நேராக சபையில் கல்யாண சபைக்கு போயிட்ட சாமிகிட்ட சுந்தர்கிட்ட பேசுகிறார், என்னிடையும் நின்னிடையும் நின்ற இசைவால் யான் முன்னுடையதோ பெரு வழக்கினை முடித்த நின்னுடைய வேள்வியினை நீ முயல்தி. வேள்வினா கல்யாணம், உன் கல்யாணத்தை நீ அப்புறம் பார்த்துக்க, உனக்கு எனக்கு ஒரு பிரச்சனை. சுந்தரர் எவ்வளோ நேர்மையாக இருக்கார் பாருங்க. நம்ம இதெல்லாம் நிறைய கற்றுக்கணும் சங்கத்தில். நம்ம வீட்டில் அந்த மாதிரி கல்யாணம் போய் யாராவது சொன்னால் என்ன பண்ணுவோம், அந்த ஆளை கட்டி வைய மரத்தில் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். சுந்தரர் என்ன சொல்கிறார் தெரியுமா, நெற்றி விழியான் மொழிய நின்ற நிகரில்லான் மற்றதோர் வழக்கு என்னிட நீ உடையது உண்டு அது முடித்து யான் வதுவை செய்ய. அந்த வழக்கை முடிக்காம நான் கல்யாணம் பண்ணிக்கல உறுதி. இவ்வளோ சத்தியமாக இருந்திருக்காரு பாருங்க சுந்தர். இதெல்லாம் கவனிக்கணும், நம்மளும் அந்த மாதிரி வாழணும். பொய்யே பேசக்கூடாது. 70 வேளாளர் ஒரு வடிவனுக்கு தப்பாக தீர்ப்பு கொடுத்ததுக்காக தீயில பாய்ந்த நாடு இது தொண்டை நாடு. செக்கிடார் சொன்னார் திருக்குறிப்பு தொண்டரில், நற்றிரங்குறி படையனூர் திரு தொண்டர் நவை வந்து உற்ற போது தம் உயிரையும் வடிகளுக்கு ஒரு கால் சொற்ற மேன்மையும் தூக்கி அச்சொல்லையே காக்க பெற்ற மேன்மையில் நிகழ்ந்தது பெரும் தொண்டை நாடு. அப்போ எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்க. நீங்கள் அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சிவனடியாரும் வாழணும். சொன்ன சொல்ல காப்பாற்றணும். அவங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியலன்னு செத்தது ஒரு மணிகன் தான், உயிர் கொடுத்தது 70 வேளாளர். ஒத்தருக்கு 70? இது எந்த நீதி பாருங்க, இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்க. இன்னொரு சான்று சொல்லுவேன் தொண்டை மண்டலத்துக்கு பெருமை. ஒரு பெண்ணு கேரள நாடு, அதாவது இப்படி சொல்கிறது கேரளா மலைநாடு, அங்கே கலவரம் காரணமாக தொண்டை நாட்டில் சரணாகதியாக வருது. அதை தொண்டை மண்டல வேளாளர் வளர்க்குறாங்க. அப்புறம் கலவரம் தீர்ந்து போயிடுது மலைநாட்டில். அங்கே இருக்கிற பெரிய இந்த பொண்ணும் பெரிய பொண்ணாகிடுது, பருவம் வந்துடுது, கல்யாண பருவம் வந்துடுது இந்த பெண்ணுக்கும். அவங்க இருக்கிறவங்க வந்து கேட்குறாங்க, எங்கள் பொண்ணை நாங்கள் அழைச்சிட்டு போகணும். இப்போ கொஞ்சம் யோசிச்சு போகலாம், இப்போல்லாம் என்ன மாதிரி இருக்கும் பாருங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, எங்கள் வீட்டு பொண்ணுது நாங்கள் சீதனம் தராமல் அனுப்ப மாட்டோம், 100 கிலோ தங்கம் 1000 கிலோ வெள்ளிங்கிறாங்க. என்ன இப்படி எந்த மாதிரி உச்சம், நம்மளால் பெரிய பொண்ணுக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. உச்சகிட்டமாக இருப்பாங்க. நம்மளாம் நம்ம கேட்டதும் இல்லை கண்டதும் இல்லை. நமக்கு அதிகபட்ச கதைனா என்ன தெரியும், ராமர் கதை தெரியும், அரிச்சந்திர கதை தெரியும். 1000 ராம கோடி அரிச்சந்திரனை தாங்கிக்கிட்டு நாயன்மார் போகணும்னு நினைக்கும். எல்லாரும் அதெல்லாம் கேட்டுக்கணும் படிச்சுக்கணும்னு எனக்கு ஆசை. விண்ணப்பமாக வச்சுக்கேன். என்னாச்சே சுந்தரம் சொல்ல, உனக்கு எனக்கு ஒரு வழக்கு இல்லைன்னா முடிக்காமல் நான் கல்யாணம் பண்ணலை. இப்போ சாமி என்ன பண்ணுறார், கையில் ஒரு கோல் எடுத்து போயிருக்கிறார். அதை எடுத்து காட்டுறது கல்வியின் மறையும் என் அடியானின் நாமல் நகர்வுறான். இது நான் மணிவது கல்யாண மாப்பிள்ள, எனக்கு அடிமை. எப்படி இருக்கு கல்யாண மாப்பிள்ள? அவர் ஆதிதேவர், வந்தவர் வெறும் பிராமணர், ஸ்வாத்த பிராமணர். இவர் ஆதிசெய்வர், யார் சுந்தரர். இது நடக்க உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. என்றான் நிறையோ அது கேட்டவர் எம்மருங்கும் நின்றார் இருந்தார் இவர் இன்னின்றான் கொள் என்று சென்றார் வெகுண்டார் சிரித்தார் திருநாவலூரான் நன்றான் மறையோர் மொழி என்று எதிர் நோக்கி நக்கார். சிரிக்கிறார் சுந்தரர். உன் மூலகளை பசிக்க போச்சா, கல்யாண மண்டபத்தில் வந்து மாப்பிள்ளையாக என்ன உனக்கு அடிமைங்கிறியே, பித்தனான்னு கேட்குறது. என்ன சாமி அப்பா, பித்தனுமாக பெண்ணும் பேயனுமாக நீ எத்தனை தீங்கு சொன்னாலும் யாது மற்றவற்றால் நான் இங்கே தான் இறைவரை தெரிஞ்சுக்கணும். ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க, நம்ம எத்தனை திட்டினாலும் நம்மளை விட்டு நான் வரமாட்டேன். நம்மளோட தான் இருப்பார். நம்ம அப்புறம் புரிஞ்சுக்காமல் அவரை கூட இகழ்வோம், அவரை அலட்சியப்படுத்துவோம், அவமானப்படுத்துவோம். அதுக்கெல்லாம் செய்ய மாட்டார் சாமி. உன்னை காப்பாற்றுறேன்னு வாக்கு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்க, எப்படிப்பட்டாலும் காப்பாற்றி கொடு, எத்தனை திட்டு திட்டாலும் நம்ம. அப்போ நம்ம காப்பாற்றணும்னு வாக்குறுதி எப்படி தெரியுமா பெற முடியும்? நாயன்மாரை கூப்பிட்டு நான் நல்ல வழி தான் சொல்கிறேன். நீங்கள் நாயன்மாரை கூப்பிடுங்க, நீங்கள் பார்க்குற திசையிலே வரவர நான் சொல்கிறேன். செங்கல்பட்டில் புரியுற மாதிரி சொல்கிறேன். செங்கல்பட்டில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதா இருக்கலாம், ஏதோ ஒரு விபத்து நடக்கிறதா இருக்கலாம். நம்ம அண்ணன் பாடிக்கிட்டு இருக்கான பெரிய புராணம், செங்கல்பட்டை பார்த்து அந்த பார்த்து அந்த திசையில் பார்த்து பாடிக்கிட்டு இருக்கோம். அந்த விபத்து நடக்காது, அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆனால் சுவாமிக்கு தெரியும். இங்கே இங்கே பாடினதுனால தான் அங்கே விபத்து வடங்க. அந்த ஆற்றல் அடியாருக்கு உண்டு, நீங்கள் புரிஞ்சுக்கங்க.
நல்லா உங்களுடைய சக்தியை புரிஞ்சுக்கணும். நாயன்மாரை கும்பிட்டு கும்பிட்டு நல்ல பலம் பெறுங்க. ஆன்ம பலத்தை பெருக்கிக்கணும், ஆன்ம பலத்தை நல்லா பெருக்கிக்கணும். இப்போ இவர் சிரிக்கிறாரா? சிரிச்சவன நக்கார் முகம் நோக்கி நடுங்கி நுழங்கி யாருக்கும் மிக்கார் மிசை உதிரியை தூக்கி தாங்கி முயற்சன் அந்த உதிரியத்தை போட்டுக்கிட்டு வராரு சாமி. என்னடா சிரிக்கிறேன் பார்த்து, அக்காலம் தந்தை தன் தந்தை ஆழ்வோல ஈரா இக்காரியத்தை நீ சிரித்தவன் ஏட. உங்க அப்பா அப்பா எனக்கு அடிமதாசனை எழுதி கொடுத்துருக்கான், அதான் உன் பாட்டேன் இம்ம இருக்கிற. இவர் என்ன பண்ணுறாரு, அடிமவர் என்ன சுந்தர கொஞ்சம் கோவம் வருது, காட்டு அந்த ஓலையங்கிறது நான் உங்ககிட்ட காட்டணும், சபையோரத்தில் காட்டுறேன். நீ அடிமை, நீ வந்து பேச வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும். நீ என்ன பேசுகிற, நீ வேலை செய். சுந்தருக்கு இன்னும் கோவம் அதிகமாக மாப்பிள்ள இல்லை ஆதிசேவ அந்தனர் வேறு, ஆனால் அவர் கோவம் வருது. துரத்திட்டு போய் வேதங்களால் தொடர முடியாத சாமியை சுந்தர் எளிதில் தொடர்ந்து பற்றி கையை ஒலை கிழிச்சு விட்டார். கிழிச்ச உடனே அந்த வந்தாரே அந்த பிராமணர் கத்துருத்துன்னு கத்துறார், என் ஒலை கிழிச்சு விட்டான் கிழிச்சுட்டான். இந்த சுத்தி இருக்கிறவங்களாம் விலக்கி அவங்க சுந்தருக்கு சார்பாக பேசுகிறாங்க, அந்த ஊர் மாப்பிள்ள இல்லையா, அவங்க சாமிக்கு சார்பாக பேசலை, வந்தவர் வந்த பிராமணருக்கு சார்பாக கொஞ்சம் நீதி வழுவி தான் இருக்காங்க. கேட்குறாங்க வந்தவரை, என்ன போய் எங்கேருந்து வருகிறீர்கள், உங்கள் ஊர் எது எங்கே இருக்கீர் அப்படின்னு. எங்கே இருக்கீர்னு விருந்து வம்பிடுக்கிறவரை, ஏண்டா முன்னால் நினைக்கிறேன் எங்கே இருக்காருங்க, எங்கூர் 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 இருந்தோடனே இங்குள்ளே இருப்பும் செய்யதன்று அந்த வெண்ணெய் நல்லூர் அது நிற்க அறத்தாரின்றி வந்திரல் செய்து என் கையில் ஆவணம் வலிய வாங்கி நின்றிவன் கிழித்து தானே நிரப்பினான் அடிமை. அவர் வந்த ஒரு சாமி இல்லை, ஏண்டா இவன் கள்ளங்கப்படை இல்லாதவன் தான் கிழிக்கிறான், கிழிச்சதுலேயே தெரியலையே அவன் எனக்கு அடிமைன்னு அந்த சாட்சியை அவன் கிழிச்சு விட்டான் பாரு, அவனையும் ஒத்துக்கிட்டான். அவனுக்கு கள்ளகம் விடலைன்னா பேசாமல் போக வேண்டியதுன்னு கேட்குறாரு. இவர் பெரிய ஆள் போல இருக்குன்னு சொல்லிட்டு உடனே சாமி சொல்கிறார், நான் இங்கே பேசி எனக்கு நீதி கிடைக்காது, இது உங்கள் ஊராக இருக்குது, நல்ல அந்தனர்கள் வாழற ஊர் ஒன்று உண்டு திருவெண்ணெய் நல்லூர், நாலு பக்கமும் கிருபாநாயகி அம்பாள் பேர், அந்த வெண்ணெயில் கோட்டை கட்டிக்கிட்டு நெருப்பை மூட்டி அந்த வெண்ணெய் உருகாத வண்ணம் ஒத்த காலில் நின்று தவம் பண்ண இடம் திருவெண்ணெய். இப்போ விழுப்புரத்துக்கிட்டே இருக்குது அரசூர், அந்த ஊர்கிட்ட அரசூர்கிட்ட அங்கே போயிடுறாங்கிற போகிற அங்கே பார்த்தா பெரிய வேதத்தில் கரை கண்டவங்க தான் நீதிபதியாக இருக்காங்க. வேத பாரகரின் மிக்க விலங்கு பேர் அவைமுன் சென்று நாதனா மறைவோன் சொல்லும் நாவலூர் ஆரூரன் தான் காதலன் அடியான் என்ன ஒரு நுட்பம் பார்க்கணும். சாமி எங்கேயுமே தகாத பார்த்து சொல்லலை, காதலன் அடியான். யாராவது அடிமையை காதலிக்கிறேன்னு சொல்லுவாங்களா? சாமி சொல்கிற சுந்தரனோட அடிமை ஆனால் என் அன்புக்கும் காதலுக்கும் உரியவன் இப்படி இருப்பான் அப்படி மறைமுகமாக சொல்கிற. கேட்டோன்னா அந்த சபையவரே கேட்குறாங்க, என்னையா அப்படி பேசுகிறீர், மறைவர் அடிமையாவது இந்த மாநிலத்தில் இல்லை என்று சொன்னா ஐயர், இது என்ன வழக்கு கொண்டு வர, பிராமணன் இன்னொரு பிராமணனுக்கு எப்படி அடிமையாவான், அவரும் ஆதி செய்வர் நீனும் ஸ்மார்த்த பிராமணன் எப்படி அடிமைன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இவர் வந்தவர் தான் எல்லா வழக்கையும் விசாரிக்கிறவர், சாமி இல்லை நீ எப்படி ஒரு கேள்வி கேட்டு நீதிபதி, இவன் தாத்தா எழுதி கொடுத்த இசைவு ஓலையா, அவன் பை மியூச்சுவல் அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்த ஓலை இப்போ இல்லைன்னு சொன்னால் இல்லாமல் போயிடுமா பார்க்குறாங்க. நீதிபதிகளுக்கு கொஞ்சம் பேச முடியல, உண்மை தான் தாத்தா எழுதி கொடுத்து மன ஒப்புதலோடு எழுதி கொடுத்தாருன்னா அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் சொல்லிட்டு. சுந்தரரே உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறாங்க. சுந்தரர் சொல்ல இப்போ கூட இப்படி தானே இவர் லேர்னட் ஹார்ஷிப் லார்ட்ஷிப் இவர் ஆனர் அப்படி தானே சொல்கிறாங்க ஜட்ஜு, அதே தான் அவரும் சொல்ல அனைத்து நூல் உணர்ந்தி ஆதி செய்வன் என்று அறிவியர் என்ன, தனக்கு வேறு அடிமை என்று வந்தனன் சாதித்தானே மனிதனான் உணர்தற்கட்டா மாயை என் சொல்கிறேன்யா, எனக்கு இது தெரிய ஒன்றார் என்னால் கண்டுபிடிக்க முடியல, நான் ஆதி செய்வேன் இவன் அந்தனன் எப்படி அடிமைன்னு சொல்லான்னு எனக்கு புரியும். அப்படின் நீதிபதிகள் வந்த பிராமணர் கேட்குறாங்க, என்னையா பாருங்கள் பழைய கால வழக்கெல்லாம் ஒரே நாளில் முடிஞ்சிருக்கு, வாய்தாலும் கிடையவே கிடையாது, ஒரே நாள் கீழ்கோட்டில் ஒன்று மேல்கோட்டில் ஒரே கோட் பழைய முறையெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச பெரிய மாநிலத்தில் நாலஞ்சு வழக்கு வருது, திருநீலகண்ட குயவர் ஒரு வழக்கு வரும், திருநீலகண்ட குயவன் அங்கே நீதிபதிகள் யார் தெரியுமா, தெல்லவாடு அந்தனர், இன்னொன்று இந்த சொன்ன பழையனும் அங்கே வேளாளர் நீதிபதிகள், இன்னொன்று திருமூலர் இதில் ஒன்று வரும் ஒரு நீதிபதி வரும். இப்போ இங்கே நீதிபதிகள் இந்த வெண்ணெய் நல்லூரில் இருக்காங்க, வேதத்தில் கரைகண்டவங்க வேத பாரகர், பாரகம்னா கரை, வேத பாரகர் வேதத்தில் கரைகண்டவங்கன்னு அர்த்தம். அப்போ சொல்கிறாங்க அவங்க நீதிபதிகள், ஆட்சியில் ஆவணத்தில் அன்றை மற்ற அயலாதங்கள் காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவார். பழைய காலத்தில்
வழக்கை நிரூபிக்க மூணு சான்றுகள் ஏதாவது ஒன்று தேவைன்னு தெரியுது. மூணு என்ன? ஆட்சி. இப்போ சொன்ன அனுபவம்னு சொல்லுவேன். இப்போ நான் இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னா, ஒரு 20 வருஷமாக வாழ்ந்தேன், எங்கள் தாத்தா வாழ்ந்தாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க இது என் வீடான்னு. பார்க்குறாங்க இல்லை, அது அனுபவம். அனுபவத்தால் தெரியும். ஆவணம், ஏதாவது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், எனக்கான இதுக்கான பத்திரம் இருக்குது. அது இன்னொன்று அயலார் காட்சி, இவர் இங்கே இருக்குது, நான் பார்த்துருக்கேன் 20 வருஷமாக இங்கே தான் வாழறாரு அப்படின்னு சொன்னால், அது அயலாருடைய சாட்சி. இது மூணில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. யார்? நீதிபதிகள். வந்தவர்கிட்ட ஒன்று தான் இருக்குது, ஆவணம் இருக்குது, டாக்குமெண்ட் எவிடன்ஸ். அவர் சொல்லார், வந்தவர் ஐயா வச்சுருந்தேன் போல, அதான் கழிச்சுக்கிட்டானே, மூளை ஓலை வச்சுருக்கேன் காட்டுவேன். அவன் திருப்பி கழிச்சுக்கிட்டான்னா நீங்கள் முதல்ல உறுதிமொழி கொடுங்க. நீதிபதிகிட்ட உறுதிமொழி கேட்குறா வந்த பிராமணன், நீ எனக்கு உறுதிமொழி கொடுத்தா நான் காட்டுறேன். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் செய்ய தீங்கு நடக்க சம்மதிக்க மாட்டோம், காட்டுவோம். அப்போ இப்போ இருக்கிற மாதிரி தான் அப்போயே நடந்திருக்கு. பெஞ்சு கிளார்க்குன்னு இப்போ சொல்கிறாங்க, கோர்ட்டு கிளார்க்குன்னு சொல்கிறாங்க. அப்பயும் அப்படி தான் சேக்கர் என்னமா சொல்கிறாரு, அருள் பெரு கரணத்தாங்க. ஏன் தெரியுமா? சாமிகிட்ட போய் அவர் வணங்கி அந்த ஓலையை வாங்குற பெருமை அவருக்கு தான், கிளார்க்கு தான், ஜட்ஜு கூட வாங்கலை, விருதான வாங்குறார். கிட்ட போய் வணங்கி அந்த ஓலையை வாங்குறார். பழைய ஓலை, என் தாத்தா எழுதுறது அல்லவா, ரொம்ப சுருண்டு இருக்கு. அதை மடித்து படிக்கிற யார்? அந்த அருள்பெரு கரணத்தாங்கிற குமாஸ்தான் எழுத்த, நீதிமன்ற எழுத்த. அருமறை நாவல் ஆதிசைவன் ஆரோரன் செய்கை. இவ்வளோ அழகாக ஊர், தன்னுடைய குலம், எழுதின தன்னுடைய பேர், எப்படி எழுதி கொடுக்குறாங்க பழைய முறையில், எவ்வளோ அழகாக இருப்பாரு. திருநாவலூரில் ஆதிசைவ குலத்தில் வந்த ஆரூரன்கிறனா சிவாச்சாரியர், சுந்தருடைய தாத்தா, சுந்தருடைய அப்பா சடையன், சடையனுடைய அப்பா, அவர் எழுதி கொடுத்துருக்கார். பெருமுனி வெண்ணெய் நல்லூர் பித்தனுக்கு யானும் என்பால் வறுமுறை மரபுடோறும் வழித்தொண்டு செய்தற்கு ஓலை இருமையால் எழுதி நேர்ந்து இதற்கு இவை என் எழுத்து. உள்ளிப்போட சொல்கிறாங்களே, உள்ளும் புறமோ சம்மதிச்சு, யாருடைய தூண்டுதலோ யாருடைய பலாத்காரமோ இல்லாமல் நான் மன ஒப்பி எழுதுறேன். இப்படி சொல்கிறாங்க. ஒன்று கவனிக்க வேண்டி வருது. இப்போ தாத்தா எழுதி விட்டார் என் பேரன் அடிமையாக இருப்பான், இன்றைக்கி எழுதினா எந்த பேரை கேட்பான் கொஞ்சம் யோசிங்க. தத்து போகிற தாத்தா என் சொத்து என் பேரனுக்குன்னா கேட்பாங்க, செத்து போன தாத்தா என் கடன்ல என் பேரன் கட்டுவாங்க, உறவே இல்லைன்னு போயிடுவார். ஆனால் அந்த காலம் பார்த்தீங்கன்னா சுந்தர அத்தர் கட்டுப்படுறார். எத்தனை சத்தியம் பாருங்க. அதை என்ன சொல்ல வரேன், நம்ம மற்ற துறைகளில் முன்னேறி இருக்கலாம், சயின்ஸு டெக்னாலஜி ஆர்கிடெக்சர்னு முன்னேறி இருக்கலாம், பண்புகளில் முன்னேறி இருக்கோமா? அதான் கேள்வி. பழைய காலத்தில் நடந்து போனோம், கட்ட வண்டியில் போனோம், மாட்டு வண்டியில் போனோம், அப்போ இருந்த பண்பு இருக்கா? வச்சுப்போம், ஒரு வீட்டு வாசலில் திண்ணை கட்டியிருப்பான், தங்கியிருந்து அவனையும் சோறு போடுவான். அதிதி உண்டா, வழிப்போக்கர் உண்டான்னு வீட்டுக்காரன் வந்து கேட்பான், வடை பாயத்தோடு சமைச்சு வச்சுருப்பான். இந்த காலத்தில் உண்டா? யோசிச்சு, தண்ணி கொடுத்தா கூட காசு கேட்குற காலம், 2 டம்ளர் தண்ணி குடிச்ச 20 ரூபா கொடுத்துட்டு போவோம். யோசி, தயவு பண்ணி யோசிக்கணும். நான் சிரிக்கிறதுக்காக சொல்லலை, பண்புகள் எப்படி போயிடுதுன்னு பாருங்களேன். அந்த காலத்தில் ஒரு பொண்ணு ஓடி போய் தொண்டைநாட்டில் அடைக்கலம் போந்தது, அது வளர்ந்து ஒன்று சீடு செலுத்தி வச்சு அனுப்புகிறா பாருங்க, இன்னைக்கு முடியுமா? அந்த பொண்ணு வித்துருவோம், இன்னைக்கு எங்கே நன்மை இருக்குது பாருங்கோ. நம்ம என்ன சிந்திக்கிறதுக்காக சொல்கிறேன், திருத்தொண்டர் புராண காலம் சைவத்தினுடைய பொற்காலம், இன்னைக்கு காலம் இருண்ட காலமாக அங்கேயும் உண்மையிலே இல்லை. நம்ம மாற்றணும், நீங்கள் உங்களால் மாற்ற முடியும், நீங்கள் மனசு வச்சா மாற்ற முடியும். சைவத்தை தடம் புரண்டு கிடக்கிற சைவத்தை நேர்வழியில் செலுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் மகாலிங்கேஸ்வரரும் மரகதாம்பிகை. நீங்கள் தான் செய்ய முடியும். உண்மை செய்வோம் எங்க? பெரிய புராணம், பெரிய புராணத்தில் படிங்க, பாடல்களை படிங்க, புரியாத இடங்களை குறித்து வைங்க. வாய்ப்பு இருந்தால் இன்னொரு முறை வந்து என்னால் முடிஞ்சதை செய்யணும். அடியார் கொண்ட விட எனக்கு ஆத்மா சுத்தி பண்ணிக்கிறதுக்கு வழி இல்லை. என் ஆத்மா குளிக்கிறதுக்கு பாத்ரூமில் போய் குளிச்சுட்டு வந்துடலாம் இல்லையா? ஆத்மசுத்தி எங்கே பண்ணுறது? அடியார் தோன்றுது. ஏன்னா ஆன்மாவை பிடிச்சிருக்கிற அழுக்கு எந்த சோப்பு போட்டால் போகும்? போகாது, அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது தீரணும்னா தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம். என்னாச்சு? அந்த ஆவணத்தை பார்த்துட்டாங்க, என்ன பண்ணுறாரு இந்த நீதிபதிகள் சுந்தரத்தை காமிச்சு, இது உங்கள் தாத்தா இதாக பார்த்து சொல்லணும். வந்த பிராமணர் சிரிக்கிறாரு, ஏன் தாத்தாவே பார்க்கல, தாத்தா எழுந்து எங்கே பார்த்தான்? என்ன கேள்வி? 4 பாயிண்டாக கேட்குறாங்க பாருங்க. வேற ஏதாவது ஆவணம் இருந்தால் பார்த்து ஒப்பு நோக்கி பாரு அப்படின்னு. அந்த காலத்தில் நான் வச்சுருப்பாங்க போல, திருவெண்ணநல்லூரில் இவர் அப்பா என்ன போல பழைய போல வேறு ஏதோ இருக்கும் போல், அதை வச்சு பார்த்தா ரெண்டும் எழுத்து. தீர்ப்பு சொல்லிட்டாங்க,
நான்மறை முனிவனாக்கு நம்பியாரூரர் தோற்றீர். இப்போ ஒரே நாள் பாருங்க, இந்த மேற்கோட்டுக்கு போங்க, அங்கே போக, ஆனால் ஒன்றுமே கிடையாது. பான்மையில் ஏவல் செய்தல் கடல். நீ அவருக்கு அடிமையாகணும். சுந்தரர் பாருங்க, கல்யாணம் பண்ண வந்த மாப்பிள்ளை அடிமைன்ட்டாங்க, துளி கூட வருந்து. சரி, நான் சம்மதிக்கிறேன். பாருங்க அவருடைய சத்தியத்தை பாருங்க, சுந்தரருடைய சத்தியத்தை நம்ம கவனிக்கணும். அப்போ இந்த நீதிபதிகள் இருக்காங்களே, அவங்களுக்கே கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஏடா, நம்ம வீட்டு பையன் நல்லா வளர்ந்து 16 வயது சிங்கம் மாதிரி இருக்கான், இந்த வந்த பிராமணன் தனக்கு அடிமையு கூட்டிகிட்டு போகிறானே, நம்ம கண்டு காணாமல் இருக்கிறது நியாயம் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏங்கா வந்த பிராமணரே, இந்த ஊருங்கிறீரு, உங்கள் வீடு வாசல்லாம் காட்டும், உங்கள் மனைவி மக்கள்லாம் காட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. வந்த பிராமணர் அவர் சொல்லார், என்னையா ஒத்தருமே பார்க்கல நீங்கள் கேட்குறாரு. என்ன சிவராமையிற நீதிபதி, நீ வந்து டெய்லி வருவீரே கோயிலுக்கு பார்க்கலையாங்கிற. ஒருவரும் வழக்கால் வென்ற புண்ணிய முனிவர் என்னை ஒருவரும் அறிகிறாகில் போதும் என்று உரைத்து மீண்டும் அந்த பெரு பெரு முனிவரும் தவறும் பின்னால் போக திருவண்ணூர் போகிற போய் மறைஞர் கோயிலுக்குள்ள வந்தவர் சாமி. இது யாருக்கு இன்னும் தெரியல, அந்த பிராமணர் தான் நினச்சிருக்காங்க. மறைஞ்சி வந்த சுந்தரர் பாருங்க, இப்போ பாருங்க, சுந்தருக்கு விடுதலை கிடைக்குது. இவரை அடிமை உள்ள வந்தவர் மறைஞ்சிட்டார்ல, இப்போ சுந்தருக்கு சுதந்திரம் தானே, அவர் கல்யாணம் பண்ணி போக வேண்டியதானே. போகலை எம்பிரான் கோயில் நன்ன இளங்குனூர் மார்பரங்கள் நம்பருதம் கோயில் புக்கது என் கோலோ என்று நம்பி தம் பெரும் பிரிப்பினுடும் தனி தொடர்ந்து அழைப்ப மாதோடு உம்பரின் விடை மேல் தோன்றி அவர் நமக்கு உணர்த்தருற்றார். இப்ப போனவர் அம்மா கிருபாநாயகியோடு திரும்பி வர்றார், விடையில வர்றார். என்ன அற்புதம் பார்த்தீங்களா, சுந்தரருடைய நேர்மை நம்மளை அப்படியே குத்துது. நான் அவர்கிட்ட பணம் வாங்கியிருப்பேன் 100 ரூபா, என்ன சொல்லுவேன், எப்படி ஏமாத்தலாம்னு பார்ப்போம். இதான் என் வழக்கம். சுந்தரரை பாருங்க, எவ்வளோ சத்தியமாக அவர் இருக்கிறார், நான் எவ்வளோ பொய்யா இருக்கேன் அதையும் தெரிஞ்சுக்கணும். சொல்றார், முன்பு நமக்கு தொண்டன் முன்னிய வேட்கை கூற பின்பனும் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது துன்புறு வாழ்க்கை நின்னை தொடர்பு வர தொடர்ந்து வந்து நன்புல மறைவோர் முன்னர் நாம் தடுத்து ஆண்டோம். உனக்கு இந்த மையல் வாழ்க்கை வேண்டாம்னு தான் தடுத்தோம். கதற சுந்தரர் தாய் பசுவருடைய கணைப்பு கேட்டு கன்று எப்படி கதறமோ அப்படி கதறார். என்றேனும் ஓசையை கேளா இன்று ஆண் கணைப்பு கேட்ட கன்று போல் கதறி நம்பி கரசரணாதி எங்கும் துன்றிய புலகமாக தொழுதுகை தலைவேலாக மன்றுளி செயலோ வந்து வழி ஆட்கொண்டது. இவ்வளவு பெருமைக்குரியவனானா என்ன ஆட்கொண்டீங்களே அப்படின்னு அப்ப சாமி சொல்றாரு. மற்ற நீ வன்மை பேசி, இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய இடம். திருவிடம் தெரிச்சு தானே வந்தார் அந்த அந்தனர், பித்தன் சொன்னார்ல, பன்றுண்டர்னு பேர் வந்துடுது சுந்தரருக்கு. நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், திருவிடம் தெரிச்சவங்களை தகாதபடி பேசக்கூடாது, பேசினோம் நமக்கு பாவம் வரும். அதுதான் இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஒரே ஒரு சொல் பித்தனான்னாரு, கல்யாணத்தை தடுக்க வந்ததுனால பன்றுண்டன்னு பேர் வச்சுக்கிட்டார். பன்றுண்டன் இன்னும் நாமும் பெற்றனை இப்போ கவனிக்க முக்கியமான இடத்துக்கு வர. சாமி அர்ச்சனை பண்ண சொல்ல, அர்ச்சனை ரெண்டு விதம் உண்டு. ஒன்று சாதாரண அர்ச்சனை, அது சாதா ஆடி ஆடினது. இன்னொன்று டீலக்ஸ் அர்ச்சனை உண்டு. நீங்கள் டீலக்ஸ் அர்ச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா? ஆ, தெரிஞ்சுக்கணும் அவசியம். அன்பில் பெருகியதாக இருக்கும், சிறப்பில் மிக்கதாக இருக்கும். இப்போ கோயிலில் பண்ணுறாங்கல்ல, அது பேரும் அர்ச்சனை. கோயிலில் பண்ணுறாங்கல்ல சிவாச்சாரியார், அதுக்கு பேர் என்ன? இங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் அடியார், அவரால் அன்பில் பெருகியதா சிறப்பில் மிக்கதா ஒரு அர்ச்சனை செய்ய முடியும். அப்போ நீங்கள் எதை விரும்புவீங்க? ஆன்மீகியா டீலக்ஸா? டீலக்ஸ் தான் எல்லோரும் விரும்புவோம். இங்கே போனால் 1 வருஷம் ஆகும் ட்ரீட்மெண்ட்டுக்கு, அங்கே போனால் 10 நிமிஷத்தில் குணமாயிடுன்னா எங்கே போவோம்? 10 நிமிஷத்துக்கு தான் போவோம். இங்கே கவனிக்கணும் இல்லையா? அங்கே போனால் 1 வருஷம் நீ வந்துக்கிட்டே இருக்கணும்னா போயாண்டுவோம். இங்கே 10 நிமிஷம் உன் வந்த வியாதியெலாம் தீர்ந்து போச்சு, சௌக்கியமாக போனால் எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுன்னு தான் கேட்போம். காசு இல்லாமல், அது முக்கியம், காசு இல்லாமல். டீலக்ஸ் கட்டணம் கிடையாது. சொல்ல, அன்பில் பெருகிய சிறப்பிமிக்க அர்ஜனை பாட்டே ஆகும். அதுக்கு மொழி பாருங்க, மண்மேல் நம்மை சொற்றமிழ். இதில் தெலுங்கில் பாட சொல்ல, பாரதியார் கூட சொன்னார், சுந்தர தெலுங்கிலில் பாட்டி சைத்தேன். அதெல்லாம் சேர்க்கிறார் சொல்ல, சுந்தர தமிழில் பாட்டி சைத்தேன். எப்பொழுதும் பெருமை பாருங்க, இது தமிழ்நாடும் தமிழ்மொழியும் சிவனை கும்பிட தலையாய இடம், தலையாய மொழி. இதுக்கு ஒரு பாட்டு சொல்லிடுறேன், ஈரான கண்ணி குமரி காவிரி வேறா நவதீர்த்தம் மிக்குள விற்பேழு.
பேரான வேத ஆகமே பிறத்தலால் மாறாத தெந்திசை வையகம் சுத்தமே. உலகத்தில் சுத்தமான திசை எது தெரியுமா? தூய்மையான புனிதமான திசை எது தெரியுமா? நீங்கள்லாம் வாடுறீங்களே இந்த தெற்கு திசை. நான் என்ன சொல்லலை, நீங்கள் இப்போ சுந்தரோட பாடம் சொல்லிவிட்டாரா? சுந்தர பயப்படுற சாமி என்ன சாமான்யமா பாடது என்ன சாதாரணமா? தேடிய அயனும் மானும் தெளிவுரா ஐந்தெழுத்தும் பாடிய பொருளாய் உள்ளான் பாடுவாய் நம்மை என்ன நாடிய மனத்தராகி நம்பி ஆரூரர் மன்றுள் ஆடிய செய்யத்தாலே அஞ்சலி கூப்பி நின்று. நான் தெரிஞ்சுக்காம உங்கள்கிட்ட ஏத்து பேசிட்டேன். நீங்க என்னை ஆட்கொள்ள வந்த சாமின்னு தெரியாம பித்தன் அது இதெல்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு அடிமைப்பட்டு நிற்கிறது எனக்கு ஊதியம். இப்போ கவனிங்கய்யா, உலகத்திலே தலை சிறந்த ஊதியம் எது தெரியுமா? சிவனுக்கு அடிமையாகிற ஊதியம் தான். நான் கலெக்டராக இருக்கலாம், 5 லட்சம் சம்பாதிக்கலாம், எம்பி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், பிரசிடெண்ட் ஆகலாம், எதுவாக வேணா ஆகலாம். அதெல்லாம் பதவி அல்ல. நிஜமான பதவி எது தெரியுமா? அடியார்க்கு அடியார் பதவி. அதுக்கு சமமான பதவி கிடையாது. அதான் சொல்கிறார், வேதியனாகி என்னை வழக்கினால் வெல்ல வந்த ஊதியம் அறியாதேனுக்கு, ஊதியம் அறியாதேனுக்கு உணர்வதந்து உயர் கொண்ட கோதிலா அமுதே இன்றும் குணப்பெருங்கடலை நாயே யாதனை அறிந்து என் சொல்லி பாடுகேன் என மொழிந்து. சாமியே அடி எடுத்துக் கொடுக்குறார். சாமிக்கு எந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், எது வேணாலும் செய்வார் சாமி. நான் உன்னை தடுத்தற் கொள்ள முயன்ற போது நீ என்ன சொன்ன? பித்தன் சொன்னேன். அதை வச்சே போயிரு. பித்தன்கிறதுக்கு 2 அர்த்தம். ஒன்று சித்த பிரம்ம உடையவர் பைத்தியம், ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பேரன்பு உடைய. இந்த 2வது அர்த்தத்தில் பாட சொல்ற பித்தன்னே பாடு. அன்பனை அருளின் நோக்கி அங்கனர் அருளி செய்வார் முன்பே நெய் பித்தனின்றே மொழிந்த நீயாதலாலே என் பெயர் பித்தனின்றே பாடுவாய் என்றார் நின்ற வன்பெரும் தொண்டர் ஆண்ட வள்ளலை பாடலுற்றார் எடுக்கிற தேவர் அன்பீது. கொத்தார் மலர் குழவாள் ஒரு கூறாய் அடியவர் பால் மெய்தாயினும் இனியானையோ வியன்னாவலர் பெருமா பித்தா பிறைசூடியன பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணி. கவனிக்கணும் அந்த பதிகத்தால பலன். இந்த உலகம் முதல எல்லா உலகமும் உலகெல்லாம் உய்ய பாருங்க தேவாரம். நான் திரும்ப திரும்ப வேண்டி கேட்டிருப்பேன், தேவாரம் பாடுறவங்க லேசான தொண்டு கிடையாது. அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? அன்பில் பெருகிய சிறப்பு மிக்க அர்ச்சனை பண்ணுறாங்க. கவனிங்க, கோவிலில் நடக்கிற லட்சார்ச்சனையை விட 100 அன்பர் பாடுற தேவார அர்ச்சனை தான் முக்கியம். புரிஞ்சுக்கோங்க, தயவு பண்ணி இன்னொன்னு சொல்லுங்க. அந்த அர்ச்சனை பண்ணால் அருள் வருமா வராதா தெரியாது, இங்கே வரும். பங்கைய மலர்த்தா லட்சிக்க அருள் புரிந்த அண்ணர் சத்தியமும் வரும். எந்த நோயாக வேணா இருக்கட்டும், கண்ணு வழியா உகந்து பாடுங்க. நீலா அடிமை பாடுங்க. வைத்து வழியா கூட்டினவாறு பாடு. காசு இல்லையா? இடரின் தலரினும் எல்லாத்துக்கும் பரிகம் இருக்கேன். மனசு கவலையா இருக்கா? பரிகம் இருக்கேன். இடர் கெடுமார் என்னும் தீய நெஞ்சே நீ வா. எல்லாத்துக்கும் பரிகம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. தயவு பண்ணி எல்லாரும் உணரணும். அவர் ஏற்கனவே திருமுறையெல்லாம் வெளியிட்டுட்டார் நம்ம சாமி. இப்போ பெரிய ஆத்மாவே பல முறை போட்டுட்டார். பாட்பாளர் திருடம் பண்ண எல்லோரும் ஒரு புத்தகத்தை வாங்கிக்கணும். நாங்கள் கூட ஒரு 5 புத்தகம் காசு கொடுத்து வாங்கிட்டு போனால்தான் நினச்சிருக்கேன். சும்மா கொடுத்தா கூட எனக்கு வாங்க ஒப்புதல் இல்லை. ஏன்னா ஒரு பெரிய பல பேர் கொடுத்த படத்தில் வந்த புத்தகத்தை ஓசியில் வாங்கிட்டு போவோம். எனக்கு மனசு ஒப்பலை, காசு கொடுத்து வாங்கணும். உங்களுக்கு ஆசீர்வாதம் சேர்த்து வாங்கிட்டு போகணும். நான் மீண்டும் சொன்னேன், எத்தனை படித்து கும்பிட்டாலும் பிரயோஜனம் இல்லை. அடியாருக்கு அடியார் அமைப்பை தான் வரலாறு பார்க்க போகிறோம். இப்போ சுந்தரர் பாடிட்டாரா? அடுத்து நாவலூர் கோவில் பாடுறாரு. அப்புறம் துறையூர் போகிறார். மலையார ரூபி அந்த பதிகம் துறையூரில். அதுக்கப்புறம் அதிக வீரட்டான வர்ற திருநாவுக்கரசருடைய இடம் பயப்படுறார். ஊருக்குள்ளேயே போல கவனிங்க, நல்லா கவனிக்கணும். சாமியை விட பரமாச்சாரியர் பெரியவர். பரமாச்சாரியார் திருக்கரம் பட்ட இடங்கிறதுனால தன் கால் வச்சு மிதிக்க சுந்தரர் விரும்பவில்லை. இது புரிஞ்சுக்கணும். அப்போ யார் பெரியவர்? சாமி தான்.
அவரை விட பெரியவர் யார்? அவரை கட்டி ஆச்சாரியர் ஊர் எல்லையிலே தங்கிடுறார். இப்போ சாமி கோச்சிக்கணும்ல, என்னடா சுந்தரா நீ என்ன பெரிய இது மாதிரி வராமல் இருந்துட்ட, அப்படின் உடனே நான் என்ன சின்னவனா உள்ளே வந்து கூப்பிடு, கூப்பிடவே இல்லை அப்பனை கும்பிட்டு என்ன மறந்தையா பரவாயில்ல, அப்பன் கேட்டு கிடைக்காத திருவடி உனக்கு நான் தானே கொடுக்குறேன். அறியாத சாதியா உளரே அப்படின் பாடினார். அடுத்து திருத்தினர் பாடிட்டு தில்லை வர நீண்ட யாத்திரத்தில் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார், அருமையான சொந்த பாடல்களை கையாண்டிருப்பார். தே மலங்கலனி மாமணி மார்பில் செம்மலங்கையில் ரொம்ப அற்புதமான சொந்த பாடல்கள் இந்த இடத்துல இடம்பெற்றிருக்கும். அப்போ தில்லையில் கும்பிட்டு இருக்கும்போது சாமி சொல்ல, வருக ஆரூரில் நம்பார். ஏன்னா அடியார் புகழ் பேசுகிற இடம் தில்லை அல்ல, அண்ணாமலை என்று வேறு எந்த ஊரும் கிடையாது. அடியாருக்கு தலைநகரமாக இருப்பது திருவாரூர். அங்கே வா, அங்கே தான் தேவாதிரை மண்டபம் இருக்குது. திருவாரூர் பெருமை திகழ்கின்ற தேவாதிரியனும் திருக்காவணம் வா சரிட்ட. சிதம்பரத்தை தாண்டா சீகாழி சம்பந்தருடைய ஊர், அங்கே மட்டும் எப்படி மிதிப்பார் பயப்படுற பிள்ளையார் திருவவதாரம் செய்த பெருங்குவலி உள்ளும் நான் மிதியே. யோசிச்சு பார்க்கணும், நம்மெல்லாம் இந்த மாதிரி இன்றைக்கெல்லாம் யார் பக்தி பண்ணுறோம்? அந்த ஊருக்கு போகிறோம், அனுச்சிதம் பண்ணுறோம், சாமிகிட்ட கூட போய் அனுச்சிதம் தான் பண்ணிட்டு வரோம். நம்மளும் அவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டாலும் கொஞ்சமாவது முயற்சி பண்ண முடியும், அவங்களும் அவங்களால் வளர முடியாது தான். சிறிய அளவாவது செய்யலாம்ல, சின்ன சின்ன அளவாவது. அதுக்கு பெரிய புராணம் நிறைய துணை செய்யும். இப்போ சாமி என்ன பண்ணுறார், கைலை காட்சியை கொடுக்குறார் எங்கள் சீகாழியில். இதற்காக சம்பந்தரை கும்பிட்டதுக்காக நீ நல்லா தெரிஞ்சுக்கணும், அப்புறம் கும்பிட்டா திருவடி கிடைக்கும், சம்பந்தரை கும்பிட்டா திருக்கையிலே காட்சி கிடைக்கும். வேணும்னா கும்பிடுது, ரெண்டு வேணும்னா ரெண்டையும் பெற்ற சுந்தரரை கும்பிட்டு வழி காமிச்சுக்கிட்டோம். உங்கள் இஷ்டம் சாமி ஆரோக்கியவான்டாரா கிளம்புற வழியில் நிறைய ஊர், திருக்கோலக்கா, திருமயிலாடுதுறை, திரு அம்பர மாகாணம், திரு நின்றியூர் இதெல்லாம் தலைச்சிக்கிட்டு திருவாரூர் போகிற சாமி கூட்டில் வர்றாரு. சாமியே சொல்கிறார், தேரூரும் திருவீதி திருவாரூர் வாழ்வார்க்கு ஆரூரும் நம் காதலும் நாம் அழைக்க வருகின்றோம். நீ போய் எதிர்கொள் பாருங்கள், வே சம்பந்தர் கூட இப்படி இல்லை, அப்புறம் கூட இப்படி இல்லை. திருவாரூர் அடியார அவங்களாம் சிவகணம், திருவாரூர் பிறந்து வாழ்வார்லாம் சிவகணம், அவங்கள போய் எதிர்கொள்ள சொல்கிறார் சுந்தரர். பயந்துக்கு வந்த உடனே சுந்தரர் எல்லாம் நம்ம நிறைய கற்றுக்கணும். சுந்தரர் தான் எல்லோரும் வாங்க இல்லை விஜய் காலில் விழுந்து சொல்லவே இல்லை, வந்து எதிர்கொண்டு வணங்குவானும் வண்டொண்டன் அஞ்சலி கூப்பி வந்து. இதுதான் சைனம், அவர் பயப்படுறார். ஒன்று எந்த இருப்பதும் ஆரூர், அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் என கேட்டு சொல்லுங்கோ. சாமி என்ன ஆட்கொண்டானா? ஆட்கொள்ளாமைய ஆவணம் காட்டினார், ஆட்கொள்ளாமைய திருவடி கொடுத்தார், ஆட்கொள்ளாமைய பாடுமாற்றல தந்தார், ஆட்கொள்ளாமைய சீகாழியில் கைலை காட்சி கொடுத்தார். இத்தனையும் பெற்ற பிறகு அடியாருக்கு அடியவனா என்ன ஆட்கொண்டாரா? இதுதாயா சைவம். எத்தனை சாமி கும்பிட்டு பிரயோஜனம் இல்லை, அடியாருக்கு அடியேனா இந்த நாயை இந்த மகாலிங்கேஸ்வரர் ஏற்றுக்கிட்டாரா? இது நீங்கள் கேட்டு சொல்லுங்க பழைய அடியார்லேன்னு கேட்டால் தான் சைவம். நல்லா புரியுதா? இதுதான் சம்பந்தம் பண்ணார் அண்ணன். அவருக்கு முந்தி போனவர் யார் தெரியுமா? திருநாவுக்கரசர் குலம்பலம் பாபு. இதெல்லாம் இன்னைக்கு சைவத்தில் கிடையாது, இன்னைக்கு சைவத்தில் இதெல்லாம் நீங்கள் திரு கனவுல கூட பார்க்க முடியாது. இது வேறு, இன்றைக்கி இருக்கிறது வேறு. இந்த மாதிரி அடியாரை வணங்கி அடியாரை நாட்கொண்டாங்களா, அடியாருக்கு அடியவனா என்ன சாமி ஏற்றுக்கிட்டாரா, அதெல்லாம் பெரிய புராண காலம். அது வேற, இது வேறு. உள்ளே போகிறார் சாமிகிட்ட, பொட்டிடம் கொண்ட புராதனனை பூங்கோயில் மேய பிராணி, யாருக்கும் பட்டிடமாய பரம்பொருளை பார்ப்பதி பாகனை, பங்கயத்தால் அர்ஜனை செய்ய அருள் புரிந்த அண்ணலை. நீங்கள் தேவாரம் பாடி சாமியை வணங்குங்க, சத்தியமாக அருள் கிடையாது. அப்போ சாமி சொல்ல, நீ நமக்கு தோழனாயிட்ட அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து தம்பிராம தோட அப்படிங்கிறான். இப்படியா சுந்தரர்களால் ஒரு பகுதி நிறைவேறும்போது இவருக்காக அவதரித்த அம்மா கமலினியார் பறவையாருங்கிற பேரில் இருக்காங்க. ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. திரும்பி இவர் கோயிலுக்குள்ளே நுழையிறார் சுந்தரர், புட்டிடம் கொண்டார் கோயில் பூங்கோயில் அம்மையாக வந்து பார்க்குறாங்க. அது அற்புதமாக சொல்லியிருப்பார் ஆசிரியர், கற்பகத்தின் பூங்கொம்பும் காமந்தன் பெருவாழ்வும் புட்புடைய புண்ணியத்தின் புண்ணியமும் காதல் செய்யும் போது கூட அந்த காதல் உலக சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் வரல, வந்த ஆண் சிவன் அருள் பெற்றவரான் பெண் நினைக்கிறாங்க, வந்த பெண்
சிவனருள் பெற்றவரான்னு ஆண் நினைக்கிறாங்க. இதை கவனிக்கணும், இதுதான் நாம் கவனிக்கணும். அப்படியே சுந்தரம் என்ன பண்ணுவோம், பக்கத்தரங்களை பார்த்து இவர் இந்த பெண் யாருன்னு கேட்பாங்க. அருமையான ஒரு பாட்டு சொல்லுவார், ஏழு கடலை ஒரு பாட்டில் அடக்குவார். கடலுக்கு பறவைன்னு பேர், இந்த அம்மைக்கும் பறவை தான் பேர். பேர் பறவை பெண்மையினில் பெரும்பறவை விரும்பல்குள் ஆர்பறவை அநீதிகளும் மணிமுருகல் அரும்பறவை சீர்பறவை ஆயினாய் திருகுருவின் மின்சாயல் ஏற்பறவை இடைப்பட்ட என்ன ஆசை எடுபறவை. அற்புதமாக பாட்டு வரும். பெரிய புராணம் பல நோக்கங்களில் சிறப்பாக இருக்கும். சொன்னேன் ஒரு நாளில் சொல்ல முடியாது. கடல் மாதிரி, ஞானக்கடல் மாதிரி. இப்போ கல்யாணம் பண்ணணும், இந்த அம்மாவும் அவங்க மாளிகைக்கு போயிடுவாங்க, சுந்தரம் நினைவாக இருப்பாங்க. அன்னைக்கு இரவு கனவில் சாமி சொல்லுவார், மண்ணும் புகழ் நாவலர் கோன் மகிழ கல்யாணம் யார் தெரியுமா பண்ணி வைக்கிறா, சாட்சாத் சாமி. ஏன் தெரியுமா, பறவைமாக்கு யாரும் துணை கிடையாது. அவருடைய அப்பாவாக இருந்து புட்டிட கொண்டார் கல்யாணம். தாரா தத்தம் வாங்கலே நீர் தார வாக்கணும், அதை செய்கிறது யார் தெரியுமா, புட்டிட கொண்டார். கூட இருந்து செய்கிறது யார் தெரியுமா, அல்லியங்கோதை அம்மா. பாருங்க எப்படி கல்யாணம் நடக்குது பாருங்க. மண்ணும் புகழ் நாவலர் கோன் மகிழ மங்கை பறவை தன்னை தந்தோம் இன்ன வகை நம் அடியார் அதிகம்படியே உரை செய்தனம் என்றொருளி பொன்னின் புரிப்பும் சடையான் விடையும் புறமா கரியின் உறவே புரிவான் மண்ணும் புறவை பறவைக்கு நாவலர் என்பார் மனம் சொல்லிட்டார். கல்யாணம் ஆயிட்டு இது ஏன் கல்யாணம் பண்ண பிறகு திருத்தொண்டில் பாடுறாருன்னு ஒரு கேள்வி வரும். பித்தாக்குடி சொல்லி பாடும்போது கல்யாணம் ஆகலை, கல்யாணத்தை தடுத்து பாடினார். இங்கே கல்யாணம் பண்ண பிறகு அதான் திருத்தொண்ட தொகை பாடுறதுக்கு முந்தி கல்யாணம் ஆகிடுது ஏன் கேள்வி. திருத்தொண்ட தொகை அடியார் புகழ். அடியார் தொண்டுக்கு முக்கியமானது திருவமுது. அந்த திருவமுது செய்கிறதுக்கு மனையர விளக்கு மாதரசி வேணும். அந்த மாதரசி பறவை அம்மா. அம்மா செஞ்சிருக்காங்க, சத்தியமாக செஞ்சிருக்காங்க. குண்டையூரில் வந்த நெல் மலையை ஆறுடைய அத்தனை பேருக்கு வழங்கின அம்மா அவங்க. திருப்புவனூரில் பெற்ற தங்க காசுகளை அடியாருக்கு வழங்கின அம்மா அவங்க. அதே போல் கடற்கரைவார் நூற்றுக்கணக்கான சேனையோடு வந்தபோது அத்தனை பட்டாளத்துக்கும் திருமுது படைத்தவங்க அந்த அம்மையார். இதே நம்ம என்ன கற்றுக்கிறோம், பெண்களாக பிறந்தவங்களுக்கு தான் அந்த பெருமை, அந்த தாய்மை பேர் அவங்களுக்கு தான் இருக்குது. இதில் தலைசிறந்த அம்மானா அந்த திருமுது பற்றி நான் கடைசியில் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். திருமுதுடைய பெருமையை சொல்லணும், அது சொல்லும்போது சொல்கிறேன். பெண்களாக பிறந்தவங்களுக்கு அதை விட பெரிய பூஜை கிடையாது. அந்த இடத்துக்கு வரும்போது சொல்கிறேன். இப்போ கல்யாணம் ஆகிடுது, இப்போ நான் திருத்தொண்ட தொகை போடுறேன். இதுக்கு போ நான் நடத்துகிற சம்பவத்துக்கு போகிறேன். சுந்தரமூர் சுவாமிகள் கல்யாணம் பண்ணி பாருங்களேன், கல்யாணம் பண்ணி மனைவியோடு வாழ்கிறவங்களுக்கு சாமி ஞாபகம் வருமானு யோசிச்சு பாருங்கள். இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு. இன்னைக்கு காலத்தில் பாருங்கள், டார்ஜிலிங் போயிருக்காரு, பணக்காரன் இருந்தால் சுவிட்சர்லாண்டு, இதுதான் இன்னும் காலம். அது வேறு, அவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டார், அம்மையோடு தான் இருக்கார். சொல்ல நான் திருவாரூர் போய் சாமியை பாட்டு வரேன் பாருங்கள். பழைய முறையெல்லாம் இப்படி இருக்குது பார்த்தீங்களா, கல்யாணம் ஆன பிறகும் அவன் நினைவில் யார் இருக்கா, சாமி தான். தென்னாவும் மன்னன் தேவர் பிரான் திருவருளால் மின்னாறு கொடிமருங்குள் பறவையனும் எல்லியல்தன் பொன்னாறு முளைவுங்கள் புடற்கு விடையை சார்பாக பன்னாலும் பயிலியோக பரம்பரையினை விரும்பினார் தன்னை ஆளுடைய பிரான் சரணார் விந்தமலர் சென்னியிலும் சிந்தியிலும் மலர்வித்து திருப்பதிகம் பண்டிதமிழ் துடைமாறி தலை சாத்தி பறவையினும் மின்னடியால் உடன் கூடி விளையாடி செய்கின்றார். விளையாட்டு மாதிரி வாழறார். அவர் இந்த வாழ்க்கையில் ரொம்ப ஈடுபடலை, இந்த கல்யாண வாழ்க்கை உலக வாழ்க்கையில் அவர் ஈடுபடலை. பேருக்கு வாழ தாமரையில் தண்ணி மாதிரி கோயிலுக்கு போகிறாரியா, அங்கே பார்த்தா கண்ணுதல் கோவில் தேவாரிய தேவாதிரியான காவடத்து விண்ணவர் ஒழிய மண்மேல் மிக்க சீர் அடியார் கோவில். நிறைய பேர் அடியார் இருக்காங்க அங்கே. இவர் பார்த்தோன்னு பயப்படுறார் சுந்தர். இவங்க ரொம்ப பெரியவங்க, ஏன்னா சண்டே சார் சம்பந்தர் கண்ணு கொடுத்த கண்ணப்பர் பெரிய பெரிய நாயன்மார்கள் அவங்களாம் இந்த சுக்கமமாக இருக்காங்க, இப்பயும் இருக்காங்க. தேவாதிரி மண்டபத்தில் சுக்கமமாக சத்தியமாக நாயன்மார் இருக்காங்க. கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, பாடினா தெரிவாங்க, நம்முடைய அன்புக்கு தெரிவாங்க, கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, புறக்கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஊனக்கண் பார்க்க முடியாது, ஞானக்கண் பார்க்கலாம். ஞானக்கண் பெறுவதற்கு திருத்தொண்டத்தில் ஓடுறது. என்னாச்சு, இவர் அடியவருக்கு அடியன் ஆவே ஆசை விட்டு வருது, பேசிக்கிட்டே போகிற சாமி காட்சி அளிக்கிறது, அண்ணே சாமியை வணங்குறது. மண் பெருந்திரு மாமரி வண்டு சூழ்ந்த அம்பர் சிந்து அலந்த செந்தாமரை, இப்படி ஒரு நாலு பாட்டு வரும். பெரிய நாலு வினைமுற்றுகளோடு இருக்கும். இந்த நாலு சேர்ந்து நாலு நாலு பாட்டு பதினோரு வினைமுற்று, அதுதான் பதினோரு பாட்டாக திருத்தொண்டு தொகையை வரப்போகுது. இப்போ என்னாச்சு, சாமியை அறிமுகப்படுத்துகிற கவனிங்களே, அடியார்கள் சாமியை அறிமுகப்படுத்துவாங்க, சாமி அடியார் அறிமுகப்படுத்துகிற. பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், உரிமையால் உலகை வெல்வார், ஊனம் மேல் ஒன்றுமில்லார்,
அருமையான நுரையில் என்றார், அன்பினால் இன்பம் ஆர்வார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய். கவனிக்கணும், நீ நம்ம அடைஞ்சது பெரிசல்ல, புத்தா பெருசு பாடினது பெரிசல்ல, எதுவும் பெரிசல்ல. எது தெரியுமா பெருசு? பெரியவங்களாகி இவங்களை நீ அடையணும். அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேள்வி, திறனறிந்து தேர்ந்து உள்ள திருக்குறள். தமிழ் பெரியார் தமனா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெரியவன் அறியவற்றுலெல்லாம் அறிதே, பெரியாரை பேணி தமராக்குள் இருக்கலே. கஷ்டமான காரியம் எது தெரியுமா? நாயன்மாரை சொந்தமாக்குவது, அதுக்கு தான் பெரிய பொருள். நீங்கள் நாயன்மாரை சொந்தமாக்கிங்க, உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே கெட்டதே வராது. இப்போ சொல்லி பாட சொல்கிறார் சாமி, சுந்தரம் திருப்பி பயப்படுறார், நான் அதனால் அருளி செய்ய நம்பியோரர் நம்பி ஆர்வலர் நான் இங்கு ஏதும் தீர் நெருங்கி பெற்றேன் என்று தீர் வணங்கி போட்ட நீதியாளர்கள் தம்மை பணிந்து கவனிங்க. அது என்ன நீதியால் பணிதல்? கிட்ட கிட்ட போய் பணியணும், தனித்தனியாக பணி, இதுதான் நீதி. சிவனுடைய உருவம் தான் திருவேடம், அதில் மாற்று கருத்து கொள்ளாதீங்க. அடியாரை ஆளை வச்சு இட போடாதீங்க, அவர் கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு இவர் அப்படிதான் சொல்லி யாரையும் தாழ்த்தி பேசிடாதீங்க, உங்களுக்கு அரு நரகம் வரும். சீலம் இளரே எனினும் திருநீர் சேர்ந்தாரே ஞானம் இகழ்ந்து அரு நரகம் நன்னாமல். திருவேடம் தரிச்சவங்களை இகழ்ந்தால் என்ன வரும்? அரு நரகம் வேண்டாம், நமக்கு வேண்டாம். இப்போ சாமிகிட்ட கேட்குறேன், நான் என்னென்ன பாடுவேன்? நீயே அடி எடுத்துக்கொடு. இங்கே ஒரு வியப்பு பாருங்களேன், ஏற்கனவே அடி எடுத்து கொடுத்தானே பாடிக்கிட்டுருக்காரு. ஏற்கனவே சைக்கிள் விட எனக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுத்துட்டாரு, திருப்பி சைக்கிள் விட கற்றுக் கொடுங்க என்ன சொல்லுவார்? ஏப்பா அவனுக்கு தான் கற்றுக் கொடுத்துட்டேனே, திருப்பி திரும்பி கேட்குறேன்னு தானே சொல்லுவாங்க. இப்போ சுந்தரம் ஏற்கனவே பாடு பயிற்சி சாமி கொடுத்துட்டாரு, திருப்பி கேட்குறார். இப்போ என்ன தெரியுது? சாமியை பாடுவதை விட அவர் அடியாரை பாடுவது கடினம், அதுக்கு சாமி அருள் பண்ணணும். இப்போ கேட்குறார், சாமியை எடுத்து கொடுக்குறார் பாருங்க. இதை கவனிக்கணும், இதுதான் சைவ உலகம் கவனிக்க வேண்டிய இடம். அங்கே என்ன அடி எடுத்து கொடுத்தா அர்த்தமாக பாடும்போது? பித்தா, ஒரே ஒரு வார்த்தை அவ்வளோதான், ஒரு சொல் பித்தான்னு பாடுங்க. இங்கே பாருங்க, தில்லைன்னு சொல்லுது, தில்லை அப்படி சொல்லுது. தொல்லை மால் வரை பயந்த தூயால் தன் திருப்பாகன் அல்லல் தீர்ந்து உலகு உய்ய மறையொழித்த திருவாக்கால். இது நல்லா கவனிக்கணும் பெருமக்கள், நல்லா கவனிக்கணும். தில்லை வாழ் அந்த நடந்தும் அடியார்க்கும் அடியே சொல்றவர் புட்டிடம் கொண்டார். இதுதான் கவனிக்கணும். அவர் தில்லைவாழ்ந்தனருக்கு அடியேன்னு சொல்லலை, தெளிவாக இருந்தாலும் 3000 நடராஜர் ஒத்து இல்லை நடராஜருக்கு அடியாருன்னு அர்த்தமாயிடும், அப்படி சொல்லலை. அடியாக்கும், அப்போ யாரெல்லாம் அடியாரை கும்பிட்றாங்களோ, யாரெல்லாம் நாயன்மாரை கும்பிட்றாங்களோ, அவங்களுக்கு அடியவனாக புட்டிடம் கொண்டார் இருப்பார். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடியார் பெருமை உங்களுக்கு நல்லா புரியும். அதனால தான் இந்த இப்போ சொன்னார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், என்னெல்லாம் மரணடியே அணிந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு உகப்பார். மகிழ்ந்தா போறோம். என்ன மகிழ்ச்சினா, சுந்தரருடைய அனுகிரகத்தினால நமக்கு திருத்தொண்ட தொகை கிடைச்சது, எத்தனை பெரியவங்க சைவத்தில் வாழ்ந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்கள கும்பிட போகிறோம், அவங்கள வணங்க போகிறோம். வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அபிஷேகம் பண்ண வேண்டாம், புத்தாடை சாத்த வேண்டாம், திருவீதி விழா கூட நடத்த வேண்டாம், அடியேன்னு சொல்லுங்க போதும். உங்களை ஏற்றுக்குவாங்க, அவங்க செஞ்ச தொண்டருடைய அபாரமான அந்த மாண்புகள் உங்களை வந்து சேரும். நீங்கள் கண்ணு கொடுக்காம கண்ணப்பராகலாம், மனைவியை கொடுக்காம இயற்பகையாராகலாம், மகனை கொடுக்காம சிறுத்தொண்டராகலாம், உயிரை கொடுக்காம மெய்ப்பொருளாகலாம், செல்வத்தை கொடுக்காம அமர்நிதியராகலாம், நாட்டை கொடுக்காம இடங்கடியாராகலாம். தெரிஞ்சுக்கோங்க, நாயன்மாரை கும்பிட்ட அளவிலேயே நாயன்மாருடைய பெருமை உங்களை வந்து சாரும். இப்போ சொல்லுங்க, இந்த நூல் வேணுமா வேண்டாமா? சத்தியமாக வேணும் இல்லையா? இப்போ பாடி முடிச்சுட்டு கும்பர் நாயகருடையார் பேருவகை தாமீத நம்பியார் ஊர். இன்றைக்கி இந்த காலத்தில் இதை பார்க்க முடியல. எங்கே நான் பல ஊர் போகிறேன், பல அடியார் கூட்டங்களாக பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு நிறைய வயசாகிடுது இல்லையா, பல ஊர் போயிட்டுருக்கேன். அடியார் கூட்டத்தை வணங்குற அடியாரை நான் ரொம்ப பார்த்தது கிடையாது, முகத்தை திருப்பிக்கிட்டு தான் போகிற மாதிரி நான் பார்த்துருக்கேன். உங்கள் அனுபவம் எப்படியோ எனக்கு தெரியாது. நீங்கள்லாம் என்னிலும் பெருமை உடையவங்க, தவம் உடையவங்க, உங்கள் வாழ்க்கை எப்படியோ எனக்கு தெரியுது. ஏன் அனுபவம் இதான், அதெல்லாம் மாறணும். மாறி எங்கே திருவேடம் இருக்கோ
அங்கே சிவன் இருக்கான், அங்கே வணக்கம் இருக்கணும், அப்போ தான் சைவம் உயரும், அப்போ தான் உலகம் விதி பெறும். இந்த அளவில் பெரியவரணத்தை பற்றி ஒரு முகமை நிறுத்திக்கிட்டு வேறு சில கோணங்களில் பெரியவரணம் பற்றி சொல்லுது. முக்கியமான சில பாயிண்ட்ஸ் சொல்லணும். முக்கியமாக திருமணத்தை பற்றி சொல்லுது. பெருமக்களே, பூஜையில் சிறந்தது சிவபூஜை. அதை எப்படி சொல்கிறேன், புண்ணியங்களில் சிறந்தது சிவபுண்ணியம், சிவபுண்ணியத்தில் சிறந்தது சிவபூஜை, சிவபூஜையில் சிறந்தது அடியார் பூஜை, அடியார் பூஜையில் சிறந்தது அன்னம் பாலிக்கின்ற மாகேஸ்வர பூஜை. கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். வீட்டையே உடைச்சி திருமுது பண்ணவர் இளையான்குடி மாறநாயனார். சூதாடியாவது திருமுது பண்ணவர் மூர்க்க நாயனார். பஞ்சாயத்து பண்ணி திருமுது பண்ணவர் முனியடுவார். ராஜ்யத்தையே திறந்து போட்டு எதை வேணா எடுத்துக்கிட்டு போன்னு சொல்லி திருமுது பண்ணவர் இடங்கடி நாயனார். பையன் இறந்து போன போது கூட மறைச்சு திருமுது பண்ண முயன்றவர் அப்போதையார். பையனையே கரியாக்கி திருமுது பண்ண முயன்றவர் சிறுத்தொண்டர். கணவன் செத்த பிறகு திருமுது பண்ண முயன்றவர் கலிக்காமர் தேவியார். இப்படி பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்தில் திருமுதுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் வேறு எதுக்கும் தரப்படுது. ஆக மாதராரை வேண்டி கேட்டுக்குவேன், இன்னும் ஒன்று சொல்லுவேன், திருமுது பண்ணுற பெண்கள் வயசில் சின்ன மகளாக இருக்கலாம், அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தாய்மை பண்பை சாமி கொடுத்துருக்கான். வர்றவங்க உங்களை விட மூத்தவங்களாக இருந்தாலும் உங்கள் குழந்தையாக நினச்சி திருமுது ஊட்டுங்க, திருமுது படைக்காதீங்க. திருமுது ஊட்டுங்கன்னா கையால் அல்ல, பக்கத்தில் இருந்து ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து வச்சு ஊட்ட சொல்கிறேன். அப்போ நீங்கள் காரைக்காலம் அந்தஸ்தை பெற முடியும். இன்னொன்று சொல்லுங்கள், முதல் திருமுது படைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 12 மணிக்கு உள்ளால் செய்யுங்க, 12 மணி தாண்டக்கூடாது. முதல்ல காலையில் ஏதாவது சாப்பிட்ருந்தோம்னா 12 தாண்டலாம். இன்னி காலையில் சாப்பிட்ருவோன்னு நினைக்கிறேன், அதனால் இப்போ 12 தாண்டா தப்பு இல்லை. முதல் உணவாக இருந்தால் என்ன பண்ணணும், 12 தாண்டிட்டால் அது குற்றமாயிடும், தீவினை வரும். அதனால தான் காரைக்காலம் என்ன பண்ணாங்க, தயிரமுதும் சோறுமுதும், அதாவது திருச்சோற்றமுதும் கொடுத்து பைசை நீக்கிறாங்க. கரியமுதும் உதவாமல் திருவமுது கைகூட வெறிமலமில் திருவனையார் விடைவந்த நடிகாரே பெறலறிய விருந்து. இங்கே ஒரு நயன் சொல்கிறார், சாப்பாடு போடுறாருல்ல ஒரு அடிகார், திருவம் படைக்கிறாருல்ல அவர் பெரியவர் அல்ல, திருவமுது ஏற்கிறாரே சாப்பிட்றாரே ஒருத்தர் அவர் தான் பெரியவர். இதை கழிஞ்சுங்க, சாப்பாடு போடுறவர் 3 மணி நேரம் பசியை போக்குறார், சாப்பாடு ஏற்றுக்கிறாரில்ல 300 ஜென்மத்தை அறுத்து போடுறார். அந்த சாப்பாடு படைக்கிறவங்க விட படைத்ததை ஏற்கிறாங்களே அவங்க தான் வசதி. ஏன் இதை சொல்லன்னா அந்த பணிவோடு செய்யும். சில இடங்களில் அதுவும் குறைவாக இருக்கும், யோ ஏன் சாப்பாடு வச்சு இங்கே நின்றுட்டு இருக்க, போய் போய் சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்லிடாதீங்க. ரொம்ப பண்புமிக்க வார்த்தைகளை பயன்படுத்துங்க. எத்தனை படிய முடியுமோ அத்தனை படியுங்க, எத்தனை மதுரமொழி பேச முடியுமோ அத்தனை மதுரமொழி பேசுங்க. அது ரொம்ப உங்களுக்கு நன்மையை தரும். உங்கள் வாக்கு பேச பேச உங்கள் எல்லாமே மலர்ச்சி அடையும். இதெல்லாம் திருமுது பற்றி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொன்று சொல்லிடுறேன். திருமுதே பண்ண முடியல ஒருத்தருக்கு, ரொம்ப ஏழை, ஆனால் அவர் ஏக்கமாக இருக்கார். ஒரு அடியாக திருமுது பண்ண முடியலையே, காசு பண்ண இல்லையே, வந்த வேண்டாம், திருமுது பண்ணணும்னு மனசால் நினைங்க, 1000 வேதம் ஓதின பலன் உங்களுக்கு கிடைக்கும். கவலையே படாதீங்க, இதில் பார்த்து சொல்லிடுறேன். ஆரிடும் வேள்வி அருமனை மூலவர் கூறிடும் அந்தனர் கோடி பேர் உண்பதில் நீரிடும் தொண்டர் நினைவின் பயனிலை பேரணில் ஓர் பிடி பேரதுவாம். நினைச்சா ஒரு பிடி கொடுக்கறேன்னு நினைச்சிங்கன்னு வச்சுங்க, 7 உலகமும் உங்கள் வசமாகும். திருமுத சாதாரணமாக தயவு பண்ணி நினைச்சிடாது. அடுத்தது ஒரு வேற ஒரு கோணத்தில் சொல்லு, திருப்பதிகம் பாடுறத தயவு பண்ணி ஒரு நியமமாக வச்சுக்கோங்க. அது வேறு சில பேர் கூட சொல்லுவாங்க, சைவர்லேயே பல பேர் குற்றம் சொல்கிறவங்களாம் உண்டு. பாடிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இவெல்லாம் உழைக்க மாட்டேங்கிறான் சின்ன பையன், உடம்பு வளைஞ்சி செய்யாமல் சோம்பேறி மாதிரி பாடிக்கிட்டு இருக்கான், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் செவி சாய்க்காதீங்க. நீங்கள் செய்கிறது என்ன தெரியுமா, அன்பில் பெரிய சிறப்பு மிக்க அர்ஜுனி. இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் அதில் வந்து வேறு தொண்டு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், நந்தவனம் பணி செய்யலாம், வேறு பணி செய்யலாம், நமக்கு மட்டும்தான் உயிரி. பரிகம் பாடினா பல்லுயிரும் கழி கொடுவோம். இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்லுது, மெய்யன்பர் மனத்தன்பில் விளைந்த இசை குடலோசை பையம் தனியும் நினைத்து பானந்தன் மயமாக்கி பொய்யன்பு கெட்டாத பொற்புதுவில் இடம்புரியும் ஐயந்தன் திருச்சபையில் அருகணைய பெருகியதா. இங்கே பாட என்ன சாமிக்கு அது பிடிக்கும், இசை விரும்பும் கூத்தனார்கள்.
பாடலைன்னு அவையை வந்து கேட்பார். அப்படி கேட்டிருக்காரா சம்பந்தட்டு ஆலங்காட்டில் கேட்டார். நம்ம எத்தனையோ பாடுதற்கு அப்போதான் பாடுறார் துஞ்ச வருவாரும். அந்த ஆலங்காட்டில் சம்பந்தர் பாடினது சாமியே கேட்டு பெற்றது. அப்புறத்துக்கு இப்போ தான் சொன்ன மறைக்காடு சொன்னேன். இதை தவிர ஒரு சான்று உண்டு. கைலாயத்துக்கு போக அப்புறம் ஒரு அனுமதி தரலை. ஏன் மண் தீர்ந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் இழுத்த. அப்புறால் அறுதி செய்யப்பட வேண்டிய பதிகம் இன்னும் முடிவாகலை. இன்னும் பல பதிகம் நின்ற தாண்டகம், பல்வகை தாண்டகம், மன்றுடையவர் வாழ்த்து எழுத்து பதிகள், திருத்தாண்டகம் நிறைய இருக்குது. அதை வந்து இப்போ செல்கதிக்கு வழிகாட்டும் திருவங்க மாலை. அதுக்காக அப்பருடைய கைலாயத்துக்கு போகிறது நிறுத்தி வைக்காது. சுந்தரர் கேட்க வேண்டிய நிறைய சான்று உண்டு. முக்கியமாக சொன்னால் மழபாடி, மழபாடியில் வருவதற்கு நினைக்க மறந்தாயோ. அந்த பதிகத்துக்கே சேர்க்கிற நம்ம சொல்லுவார் தன்னேர் இல்லா திருப்பதிகம்பர். அதை பாடிய சுந்தரர் என்ன சொல்லுவார் தெரியுமா, தன்னேர் இல்லா திருத்தொண்டர்பர். அந்த பதிகத்தை என்ன சாமியை வந்து கேட்குறாரு கானப்பேரில் சொல்லுவார். சுழியலில் தங்கியிருப்பார். நாம் இருப்பது கானப்பேர் என காலையாம் திருவடிவம். அப்போ பாடினது தான் தொண்டரடி தொழலும் சோதி ஜெயிலமும் பிறையும். சுந்தருடைய புறநிலை ரொம்ப உருக்கமாக இருக்கும். அதே மாதிரி சுந்தருடைய தக்கேசியும் வேற விதமாக இருக்கும். சம்பந்தருடைய தக்கேசியில் கம்பீரம் தெரியும், சுந்தருடைய தக்கேசியில் கனிவு தெரியும். ரொம்ப உருக்கமாக இருக்கும். நல்லிதான சம்பந்தனும் நாவினுக்கரையனும் பாடிய நற்றமிழ் மாலை. தம் பேரை சொல்லிக்கல பாருங்க. அவர் சுந்தர சேர்த்துக்கலாம்ல, அதுதான் பெரியவங்க. தம் பேர் அவர் பிரகடனப்படுத்திக்கல. தம்பட்டமே அடிக்க மாட்டாங்க. நம்மளாம் தம்பட்டம். நான் பெரிய ஒரு பெரிய விளக்கு போட்டிருப்பேன், என் பேரை எழுதி அந்த விளக்குள்ளேயே கிடைக்காம பண்ணிவிடுவேன். நீ பார்த்தீங்கன்னா தெரியும், பல கோயில்கள் இருக்கும். அவர் பேரை எழுதியிருப்பாங்க, உபயதார பேர் சகப்பு எங்களை எழுதியிருப்பாங்க. அந்த விளக்கு ஒரு வெளிச்சம் வெளியிலே வராது. இதுதான் நம்ம செய்கிற தர்மம். அவங்க வெளியே இப்போ மணிவாசகருக்கு சாமி தான் மணிவாசகர்னு வச்சார். எந்த பதிகத்திலையும் சொல்லியிருக்காரா? திருநாவுக்கரசருக்கு சாமி தான் திருநாவுக்கரசர்னு வச்சார். 312 பதிகம் இன்னைக்கு கிடச்சிருக்கு. ஆனால் பாடுறது 49 பதிகம். 700 பகருமா கவியோகி எங்கேயாவது சொல்லிக்காரா? எனக்கு பட்ட சாமியே கொடுத்தான் அதிக வீரட்டேஸ்வரன். கொஞ்சம் கவனிக்கணும் சைவத்தை. மேவுற்ற வேலையில் வீடிய சீர் வீரட்ட மமந்த பிரான் அருளார் பாவுற்றலர் செந்தமிழின் சொல் வள பதிக தொடை பாடிய பாண்மையினா நாமுக்கு அரசு என்று உலகும் நின்னாமும் நயப்புற மண்ணுக. அண்ணா எல்லாம் தம்பட்ட அடிச்சுங்க. எனக்கு பெரிய பட்டா இருக்கிற மாதிரி முன்னையும் பின்னையும் பேரை போட்டுக்கிட்டு போவேன். சரியா சொன்னா என்ன தெரியுமா சொல்லணும்? ஒன்று போதா ஊர் நாயர். அதான் எனக்கு பட்டம் போடும். நீ யாரு கேட்டா ஒன்று போதா ஊர் நாயர். ஊர் நாயனும் கடைப்பட்டம். இன்னைக்கு அந்த மாதிரி அதுவும் காண முடியும் எல்லா இடத்துலையும். அது என்ன சைவம்? உண்மையான சைவம், ஒரிஜினல் சைவம் பெரிய புராணத்தில் மறைஞ்சு கிடக்கு. அதை வெளிக்கொணர் நீங்கள் எல்லாம் முயற்சி பண்ணணும். வெளிக்கொணர்ந்தால் மட்டும் போதாது. வீணனாகிய என்னையும் ஆட்கொண்டு, என் மனைவியும் ஆட்கொண்டு, அடியார்களுக்கு 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 அடிமையாக இருந்து தொண்டு செய்யக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் தான். முதல்ல பார்த்தோம், திருவந்து பார்த்தோம், அடுத்தது பதிகம் பார்த்தோம், அடுத்து குருபக்தியுடைய பெருமை. பெரிய புராணம் சொல்றதே சொல்லிடுறேன். சிவபக்தியோட குருபக்தி தான் எளிது. சிவபக்தி என்பது கடல்ல நீராடுவது, அதாவது கங்கையில போய் நீராடுவது மாதிரி. கங்கையில நீராடுவது கடினம், அது அகலமா இருக்கும், ஆழமா இருக்கும், தண்ணி அடிச்சுட்டு போயிடும். கங்கையை சின்ன ஒரு சொம்புல கலசத்துல வச்சு நீராடுறது எளிது. அதுதான் குரு. குருங்கிறது ஸ்மால் வடிவம் சாமி. இதை பெரிய புராணம் உணர்த்தும். சரியான இடம் சொல்லிடுறேன். திருப்பரங்குன்றத்தில் மூவேந்தரோட சுந்தரர் பாடிட்டு இருப்பார். கோத்திட்டையும் கோவலும் கோவில் கொண்டீர் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த இடத்த சீக்கிரார் சொல்லுவார். இறைவர் திருத்தொண்டுபுரி அருமையினை இருநிலத்து. நல்ல குரு கிடையாது சொல்லிட்டோமா? ரெண்டு இடத்துல சாமி வெளிப்படுறான்னு காட்டணும். அவன் தான் நல்ல குரு. தாபரம் சங்கமம் இரண்டு இரண்டு உருவில் நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிர் கருளை வைப்பன். நீ பரந்த நீ நெஞ்சில் நினைவியே நிறைந்த பூசை ஆய் பரம்பொருளை நானும் அர்ச்சினி அன்பு செய்து காண்பவன் சிவனேயானால் அவனுக்கு அன்பு செய்கை மாண்பரம் அறன் தன் பாதம் மறந்து செய் அறங்கள் எல்லாம் வீண் செயல் இறைவன் சொன்ன விதி அறம். இதை புரிஞ்சுக்கணும். இறைவனுக்காக வாழ்வதுதான் அறம். நான் 10 பஸ் ஸ்டாண்டு கட்டலாம், 10 கலாசாலை கட்டலாம், வைத்தியசாலை கட்டலாம், அது அறம் ஆகாது. கவனிங்கோ, எது அறம்?
சிவனுக்கு ஆட்பட்டு அடியாருக்கு தொண்டு செய்யும். இதை கத்துக்கிட்டா இதுதான் உண்மையான. அதனாலதான் சாமி இன்னொரு சிவநாசித்தர் இன்னொரு பாட்டு உண்டு, அறநடிக்கு அன்பு செய்யும் பாவமும் அறமதாகும், பரநடிக்கு அன்பில்லாதார் புண்ணியம் பாவமாகும், வரமுடை தக்கன் செய்த மாவேவி தீமையாகி நரநிலையில் பாலன் செய்த பாதகம் நன்மையத்தை சொல்றவர் அருள்மந்தி சிவம். சாதாரணமான நல்ல அல்ல, சகலாகம பண்டிதர் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அடியாரை பார்த்தா என்னமா சொல்லுவாரு, செங்கமல தானிகள் சேரல் விட்டார். இதை கற்றுக் கொடுக்கணும் குருநாதர்கள். திரிபுலங்கள் அறுத்து ஈசநேசருடன் தெரிந்திட்டு அங்கவர்தம் திருவேடம், முதல்ல பாருங்க திருவேடம் தான் சொல்றாங்க, அங்கவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் இன்னைக்கு சைவத்தில் இருக்கான்னு கொஞ்சம் உங்களை சுயபரிசோதனை பண்ணி பார்த்துருங்க. அங்கவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அறநிலவே தொழுது, அறநிலவே தொழுது இறைஞ்சி பாடி எங்கும் யார் ஒருவருக்கும் வெளியோ வல்லோ யாருக்கும் மேலானோ என்று இருமாப்பி நாயகர்க்கும் நாயகிக்கும் நான் அடிமை எப்பொழுதும். முதல்ல கூட்டம் தான் வருது, அடியார் கூட்டத்தை புறக்கடிச்சிட்டா அது அறன் வழிபாடு ஆகாது. தெளிவாகுதா? தெளிவாகல. இதெல்லாம் அடியார் வழிபாடு பண்ண முடியல இல்லையா தெரியல. சொல்ல வேண்டியது சொல்லிவிட்டேன், ஊத வேண்டிய சங்க ஊதிவிட்டேன், எடுபடுமா எனக்கு தெரியாது. ஏன்னா பல பேர் சொல்கிறாங்க, நிறைய கேட்டுட்டு தான் நானும், எனக்கு பேச ஆர்வம் இல்லை, நான் வர விரும்பவும் இல்லை, வற்புறுத்தலால் வரேன். திருப்பி திருப்பி என்ன இந்த பசு மாட்டை புல்லை காட்டி இழுக்கிற மாதிரி சீக்கடரை காட்டி எனக்கு இழுக்கிறேன். இல்லை ஒன்று என்னால் முடியல, வயசாகி போச்சு பேச முடியல. ஆனால் எதான் என்னன்னு கேட்டேன், பல பேர்ட்டு நான் கேட்டு பார்த்தேன், சர்வே மாதிரி ஒன்று எடுத்தேன். எங்கேயுமே அடியாரெல்லாம் வணங்குற மாதிரி எங்கேயுமே இல்லை நீங்கள் செய்வதில். நான் பல இடம் நானும் பார்த்தவன், பல பேர்த்தையும் கேட்டேன், அதெல்லாம் மாறணும்னு ஆசைப்படுறேன். உண்மையான செய்வோம் நான் வீட்டை சொல்ல வணங்கினதுனால உங்களுக்கு வாழ்வு மட்டும்தான் கிடையாது, என் மேலே ஆனை, என் மேலே ஆனை சத்தியம் பண்ணி சொல்லுவேன். நீங்கள் திருவேடத்தை வணங்கிட்டு வீணா போன உத்தரை காட்டுங்க பாப்போம், வீணா போன உத்தரை காட்டுங்க, மாறி சொல்கிறேன், திருவேடத்தை வணங்காமல் இருந்து வாழ்ந்த உத்தரை காட்டுது. நம்ம திருநீரை இட்டு யார் வாழ்ந்தார்? இல்லை திருநீரிட்டு திருநீர் இடாதார் வாழ்ந்தா இட்டார் செத்தார்னு சொல்லுவாங்க, இடாது யார் வாழ்ந்தா இட்டு யார் செத்தா அப்படின்னு பிரிச்சாத குட்டியில் ஒரு பிரிக்கணுங்க, குட்டியில் ஒரு பிரித்த பொருள் வேறு மாதிரி வரும். எதுக்கு சொல்ல வரேன், திருவேட வழிபாடு சைவத்தில் ஒரு அங்கம். அதனால தான் இப்போ தேவாசன மண்டபமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லிடுறேன், விரண்மென்று நாங்கள் உட்காந்துருப்பார் தேவாசன மண்டபம் வாசலில், சுந்தரம் வணங்கிட்டு போய் திருத்தங்கள்லாம் பாடுறாருல, அதுக்கு இன்னொரு சம்பவம் இன்னொரு பகுதியில் வேறு ஒன்று நடக்குது, அதை சொல்லிடுறேன். சுந்தர தொலைவில் வணங்கிட்டு போகிறாங்க, கவனிங்க வணங்கவும் இல்லை, அடியவர் கடையன்னு தானே சொல்லிட்டு போகிறார் கோச்சிக்கிறார். பாருங்க பரமாச்சாரியாரையே கோச்சிக்கக்கூடிய சீவ சைவத்தில் இருக்கு, இதை தான் நீங்கள் கற்றுக்கணும். பிரம்மண்டர் வெறும் நாயனார், அவர் பரமாச்சாரியார் அல்லவா சுந்தர, அறவா சொல்ல நீ பிறகு தட்டு எப்படி பிறகு என்ன சைவ விதிக்கு புறமா இருக்க, ஆகவே உன்னை நான் ஒதுக்கிறோம், நீ சைவனே கிடையாது, உன்னை தூக்கி போடுறேன். ஏன் அடியார வணங்காத முதிரி முன்பின் பெருந்தொண்டு முரணூறு திருக்கூட்டத்து எதிர்மின் பரவி அருள் பெற்றே இறைவர்வாதம் தொடப்பெற்ற. இதுக்கு பெரிய புராணத்தில் என்ன தெரியுமா பேரு, திண்ணிய ஒழுக்க நடையினர். அடியார வணங்கிட்டு சாமியை வணங்கினா அதுக்கு பேர் என்ன தெரியுமா, திண்ணிய ஒழுக்க நடை. இதை வலியுறுத்தியவர் பிரம்மிண்டனார். இப்ப சாமி காட்சி கொடுத்துறார், அந்த ஒட்டிப்பை ஒழித்துக் கொண்டு உச்சி போதன்னு திருவாரூர்ல ஒரு சாமி, அவர் காட்சி கொடுத்துறாரு சுந்தரர். கவனிங்க இந்த இடம் ரொம்ப முக்கியம், சுந்தரர் வணங்காலேன்னு இவர் நினைச்சார், வணங்கி தான் போனார், கிட்ட வந்து வணங்கலே நினைச்சார், வீரன்மன்ற கோச்சிக்கிட்டார் புறகு தட்டுன்னு. சாமி சுந்தரர் காட்சி கொடுத்தாரா, சாமி மேலே போக வந்துடுது, இன்னும் அவன் அடியார் கூட்டத்தை வணங்காமல் போகிறான், நீ அவனுக்கு காட்சி கொடுக்குற, நீ புறகு தட்டு. கவனிங்க சைவத்துடைய பெருமை இதுதான், சைவத்தில் தண்ணீர் இல்லா தலைவராக இருக்கிறவர் ஈசர், சாவு இல்லை பிறப்பு இல்லை எதுவும் இல்லை, எந்த கேடும் இல்லாத கேடிலாம் பெரியவர், அவரே ஆனால் கூட திருக்கூட்டத்தை வணங்கணும்னு வற்புறுத்துற சமயம் சைவ சமயம். அப்படிப்பட்ட பெருமை உடையவங்க சிவனடியார், அந்த சிவனடியார் தான் நீங்கள் தயவு பண்ணி புரிஞ்சுக்கணும், இதுதான் நிஜ சைவம். அடியார் நான் போகிறேன், நான் பெரிய கொம்பனாக இருக்கலாம், வணங்காமல் போனேன்னு வச்சுங்களேன், நான் புறகு தட்டு, என் மனைவி வணங்காமல் போகிறா புறகு தட்டு, நாங்கள் சைவர் அல்ல, நாங்கள் சைவ நீதியை பின்பற்றுபவர் அல்ல, எங்களை என்ன பண்ணணும் நிஜ சைவராக இருந்தால் அந்த ஐயா பேரூர்லேருந்து வந்திருக்கிற என்னை புறகு தட்டுன்னு தூக்கி எறியும், இதுதான் சைவம். நல்லா பண்ணி கற்றுக்குங்க, திருமதி பற்றி சொல்லிட்டேன், பதிகம் பற்றி சொல்லிட்டேன், குருவை பற்றி சொல்கிறேன். இறைவர் திருத்தொண்டபுரி அருமையினை இருநிலத்து முறிபுரிய முதல்வேந்த மூவர்களும் கேட்டஞ்சு மறைமுன்னூர் மணிமாவர்கள் மண்தொண்ட தமிழ் பணிந்த பாருங்க,
சாமியை கும்பிட முடியலன்னு ஒன்று வண்டு படிக்கிறான். இதுதான் வழிபாடு. இன்னொரு இடத்துலையும் சொல்லுவார், கணநாதர் புராணம். அங்கே அவர் தோழியப்போ இருக்க அன்பராக இருப்பார், கணநாதர்னு ஒரு நாயனார். அன்பர்னு அப்போ சொல்வார், கடைசியில் சம்பந்தரை கும்பிடுவார். எப்படி தெரியுமா சொல்வார், ஆய தொண்டினில் அமர்ந்த பேரன்பரும். சாமியை கும்பிடும்போது அன்பர், ஆச்சாரியர் கும்பிடும்போது பேரன்பர். இன்னொரு சான்று சொல்லிடுறேன், இதை விட முக்கியமான சொல் சான்று. கரைச்சேவர் சேரமான் பெருமாள், அவருக்கு சுந்தரர் தொடர்பு இல்லாமல் சாமியே மூணு அருள் பண்ணார். யாவும் யாரும் கழறின அறியும் ஆற்றல், நானும் சிலம்போசை பூசை மடிவில். அவருக்கு திருமுகப்பாதனம், வேறு யாருக்கும் திருமுகப்பாதனம் சாமி கொடுக்கல. 63 நாயன்மார்கள் இவருக்கு தான். சேரருடைய பெருமை தனிப்பெருமை, மூணு விதத்தில் அவர் தனித்தன்மையோடு இருப்பார். சிலம்போசை கேட்பார், எது பேசினாலும் கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. ஈசத்தையே ஓலை வாங்கின பெருமை, இதெல்லாம் அவருக்கு உண்டு. அப்பேற்பட்டவருக்கும் கைலாயம் போகிறதுக்கு சுந்தரர் துணை வேண்டி இருக்கு. அதை கொஞ்சம் சொல்லிட்டா வெள்ளாடி முடிச்சிருவேன், என்னோடய வேலை முடியும். நானும் எல்லாம் கிளம்பிடுவேன். எல்லாருக்கும் வணக்கம் நன்றி சொல்லிப்பேன். 8 மணிக்கு ஆரம்பித்தேன், 3.5 மணி நேரத்துக்கு நான் சொல்கிறது கஷ்டமாக, சொல்கிறதும் கஷ்டம் கேட்குறதும் கஷ்டம். என்ன சாமி கடைசியில் சுந்தரர் என்ன பண்ணார், அஞ்சிக்கிழமை போகிறார் அப்படின்ட்டு சுருக்கமாக சொல்லியது. திருவாரூரில் தான் இருக்கார், அங்கேருந்து அவர் போயிருக்கலாம். திருவாரூரில் இருந்தால் கைலாயத்துக்கு அவர் போக முடியும். ஏன் அஞ்சிக்கிழமை போகிறார் தெரியுமா? இந்த சேரமான் காட்டின அன்பு. பாரோடு விசம்பாட்சி எனக்கும் அது பாதமலர். எனக்கு நானும் வேண்டாம், ஊரும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், சுந்தரரே உங்கள் திருவடி தான் வேணும்னு இப்படி சொன்னதுனால, இதுதான் பெரிய ஒரு நட்பு. சொன்னதுனால காப்பாற்றிடுவோம். சிறிய ஒரு நட்பு நம்மளை அதில் பாதாளத்தில் தள்ளி விட்டுரும், பெரிய ஒரு நட்பு நம்மளை உயரத்தில் கொண்டு தூக்கி விடும். இப்போ பாருங்கள், சுந்தர இந்த கடற்கரை வாரம் கூட்டிகிட்டு போகணுங்கிற ஒரே காரணத்துக்காக 6 கையிலே போக வேண்டியவர், 5 வரைக்கும் போகிறார். போகிற வழியில் அவினாசியில் அந்த அற்புதத்தை பண்ணுறது எல்லாமே தெரியும். அதில் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், சுந்தரரை கூப்பிட்டா முதலை உண்ட முதலை கூட வருவான். ஒன்று தெரிஞ்சுக்கணும், சுந்தரர் மேலே அன்பு காட்டணும். அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, முன்பு நிகழ்ந்து போனதது முன்னே வணங்க முயல்கின்றோம், அன்பு பழுதாகாமல் எழுந்துள்ள பெற்றோம். இந்த அவினாசி அந்தனவும் மனைவி. நம்ம எந்த நிலையிலையும் மனம் துவண்டு போகாமல் சிவபக்திக்கு முதன்மை கொடுங்க, அடியார் பக்திக்கு முதன்மை கொடுங்க. நான் சத்தியமன்னி பெரிய பிராணத்து மேலே திருநீட்டு மேலே சத்தியமன்னி சொல்கிறேன், துன்பம் தூள் தூள் தூளாக போகும். ஆனால் நீங்கள் துன்பத்தை பெருசுப்படுத்தாமல் தொண்டை பெருசுப்படுத்துங்க, அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தொண்டுக்கு முதன்மை கொடுத்து வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனையை சாமி தீர்த்து வைப்பான். சத்தியம் சத்தியம் சத்தியம். இப்போ அஞ்சுக்காலம் போயிட்டார், செய்தி முன்னாலே போயிடுது சேரருக்கு. செய்வதுண்டு மரியாதை சிந்து மகிழ்ந்து களி கூர்ந்து நையர் அணைந்தான், என்னை ஆளும் மன்னர் அணைந்தான், என ஆரூரில் சைவர் அணைந்தான், என் துணையான் தலைவன் அணைந்தான். ஏக அற்புதமாக கூப்பிடுறது. அந்த இடத்துல காவிய கழிவிருத்தம்னு ஒரு பாட்டை ஆசிரியர் கையாளுறார். வேறு இடத்துல எங்கேயுமே பெரிய புராணத்தில் இந்த மாதிரி சந்தம் வராது. அறிவையில் தெருவில் நடம்பையில் அணிகள் தளிரடி தங்கிய பரிபுற ஒளிகள் கிளந்தன, பனைமர சுழிகள் புறந்தன. அருமையாக இருக்கும் இந்த சந்தம். இது காப்பியை சந்தம் பாங்குறாங்க, இது வேற எங்கேயும் வராது. வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மாதிரி சொல்லுவார், கண்ணுக்குள்ள பல விதமாக சொல்லுவார். தாளர் வினை, இடைதுணி வின, தலைதுமி வின, கலைமா வாலிகளோட குழு சுரிதன, மரிவன செல்ல மறைமான். ஏனாதிகாரத்தில் போரை பற்றி சொல்வார், குருதி நதிகள் பறந்தன, குறைவுடன் ஓடி அலைந்தன. பலவித சந்தம்லாம் பாடுவார். ஆணையத்துறான சந்தத்திலே தான் இருக்கும், மாடு விரைப்பொலி சோலையின் வான்மதி வந்தேற. அதுமாதிரி பல சந்தங்கள் ஆசிரியருக்கு கைவந்த கலை. சிரிப்பு சந்தம் இருக்கா பெரிய புராணத்தில்? இருக்கு. சிரிப்பு சந்தம் சொல்லிடுறேன், என முழுமையாக்கிடும். இவர் இருக்கார் மங்கையர்கரசியார் கணவர் பாண்டியர், சமணன் வந்து சைவர் ஆகிட்டார். இந்த சமணங்கள்லாம் திருந்தலை, அவர் திருந்திட்டார், ராஜா திருந்திட்டார். சமண என்ன பைத்தியமாக தான் இருக்கான், அவன் சமண நிலையில் தான் இருக்கான். அப்போ மன்னனுடைய நிலை மாறியதை சீக்கிரம் பாட்டில் காட்ட, சைவ மைந்தர் சொல்லி வென்றி சந்தையின் சொல் மாலையா கைதவந்தன் வெப்பொழிந்த தன்மை கண்டறிந்தனும். சீக்கிரக்கு நகைச்சுவை உணர்ச்சி ஏற்படுது. இந்த பாவி பயலுக இப்பயாவது சம்பந்தரை கும்பிட்டு நற்கதி பெறக்கூடாதா? இன்னமும் பிடிச்ச பயிலுக்கு 3 வீம்பு பிடிச்சிக்கிட்டு. உண்மைதான், சைவர்களும் பல பேர் அப்படி தான் இருக்காங்க. சொன்னால் கேட்க மாட்டேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும், நீ என்ன சொல்கிறது, அதுதான் இப்படி தான் இருப்பாங்க. இருப்பினும் வேண்டி கேட்டுக்கிறேன், அதனால தான் நான் யாசகமாக கேட்குறேன். நான் அப்போ உபதேசமாக சொல்லவே இல்லை, உங்கள் திருவடி பணிக்கு யாசகமாக கேட்குறேன். உங்கள் நன்மைக்காக, என் நன்மைக்கல்ல, உங்கள் நன்மைக்காக, சைவத்தினுடைய நன்மைக்காக, உண்மையான சைவம் ஓங்கி ஒளிர்வதற்காக. உண்மையான சைவம் ஒளிந்திருக்கிற இடம் அடியார் கூட்டம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், அடியார் கூட்டத்துக்கு அந்த மகத்துவம் உண்டு. 100 கொரோனா வரட்டும் நம்ம வெல்ல முடியும், 100 நாடு இந்தியா எதிர்க்கட்டும் நம்ம வெல்ல முடியும். நாம் ஒன்று கூடி
திருத்தொண்டத்தை பாடினா அத்தனை தேவர்கள் நமக்கு வேலை செய்வாங்க. உங்கள் வீட்டில் வருணன் வந்து தண்ணி தெளிப்பார், வாயு வந்து குப்பையெல்லாம் அள்ளுவார், அந்த நிலையை நம்ம அடைய முடியும். தயவு பண்ணி புரிஞ்சுக்கணும். இப்போ கடைசி வாயிலுக்கு போயிட்டார். அங்கே நீதிய திருவனுக்கு திருவாயிலில் அடைச்சேரர் தங்கள் காவலர் தடை ஒன்று நின்றனர். நிதிபெருமான் தடுத்துட்டார் சேரர், நீங்கள் குதிரையா கொஞ்சம் நில்லுங்க, வெள்ளானிக்கு தான் அனுமதி உள்ளே போக, சுந்தரம் நீங்கள் மட்டும் போங்க அப்படின்ட்டு போகிறார். சுந்தரம் மட்டும் போகிறார். வெள்ளானை கடைசியில் போய் கடைசி கடை விட்டு நிற்குது, இறங்கிட்டார். சென்று கண்ணுதல் திருமுன்பு தாழ்ந்து வீழ்ந்து எழுந்து சேரிடை விட்ட கன்று கோவிலை கண்டு அணிந்ததன் காதலின் விரைந்த இது நின்று போட்டிய தனிப்பெருந்தொண்டரை நேரடி வளப்பாகத்து ஒன்று மேனிய ஊரனே வந்தனே என்ற உலகுயி கூப்பிடுறார் சாமி. ஊரா வா, ஆறு முதல் குறை ஊரு, முதல் குறை ஆ குறைய பேர் ஊரா வா. வணங்குற என்ன வணங்கியிருக்கணும் பாருங்களேன். நம்மனா என்ன சொல்லுவோம், நான் என்னென்ன அதிசயம் பண்ணேன், முதுகுண்டத்தில் போட்டு தங்கத்தை ஆரூரில் எடுத்தேன், குண்டையூரில் எடுத்தேன், நல்ல ஆரூருக்கு கொண்டு வந்தேன், உன்னை தூதராக அனுப்பினேன், முதலையுடைய பாதலை பாலகனை எழுப்பினேன், கண்ணில் ரெண்டு ஒளி கட்டேன், எத்தனையோ செஞ்சிருக்கார் சுந்தரர். அதெல்லாம் சொல்லவே இல்லை. இதுதான் செய்வோம். அடியேன் பிழை பொறுத்து கவனிங்கோ கவனிங்கோ, இன்னைக்கு அந்த மாதிரி யாரோ சொல்றாங்களான்னு பாருங்க. அடியேன் பிழை பொறுத்து என்னை ஆண்டு கொண்ட தொடக்கினை நீக்கி முடிவிலா நெறி தரும் பெரும் கருணை என் தரத்ததோ. படிச்சாதான் நமக்கு தெரியும் சைவம் எது நிஜம். நமக்கு யாரும் சொல்லவும் முன்வரதில்லை, நாமும் தயாராகவதில்லை. நமக்கு உலக வாழ்க்கையில் இருக்கிற பற்று சைவம் நூல்களில் இல்லை. என்ன பண்ணுறது, அப்படிதான் இருக்குது. குறை சொல்லி என்ன லாபம். அப்போ சொல்ல நின்ற பண்ணுண்ட சாமி நினைவுபடுத்துகிறார். நீரணி வேணிய நீ மலர்கடல் சார சென்று சேரலன் திருமணி வாயில் புறத்தினன் என செப்ப. வாசல் அடிக்கிறான் சேரன். இந்த பண்பை பாருங்க. இப்போ கவர்னர் மாளிகையில் எனக்கு தேநீர் விருந்துக்கு அழைப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. அட்மிட்டு டூனு போட்டு பாஸ் கொடுக்குறாங்க. நானும் என் மனைவியும் தான் போவேன். நல்லா கவனிங்க, நான் சுயநலமே வடிவமாக இருப்பேன். கவனிங்க சுந்தரர், அப்படி இல்லையே. சாமிகிட்ட போய் நின்ன போது கூட வாசல் நிற்கிற தோழர் நினைக்கிறாரு, நம்மள எத்தனை பேருக்கு அந்த பரந்த மனதை வரும் வச்சு பாருங்க. தயவு பண்ணி அதுதான் பெரிய புறம். நம்ம அழுக்க அப்படி தூக்கி எரிஞ்சிடும் அந்த நூல். அது வரைக்கும் பைசா காசு கொடுக்கணும். அப்படிப்பட்டவன் தான், பைசா காசு செய்வதுக்காக செஞ்சவன் நல்லன் மகாபாவி. நான் நேர்மையாக பேசுகிறேன். என்னெல்லாம் மாற்றியது பெரிய புராணம். பெரிய புராணம் மாதிரி ஒரு ஞானம் ஒரு கிடைக்காமல் போயிருந்தா நான் எங்கே போய் குப்பையை கொட்டுறது. இதுதான் சத்தியம். தேவாரத்துடைய பெருமையே வெளியில் கொண்டு வந்தது சத்தியம் என்று சொல்லுவோம். பெரிய புராணம் சந்தேகமே வேண்டாம். இல்லாட்டா அபிநீக்க வேண்டிய பதிவு யாருக்கு தெரியும்? வேறு கோழிப்பங்கள் எங்கே பாடப்பட்டதுன்னு யாருக்கு தெரியும்? அது மறைக்காலில் பாடப்பட்டது. ஏன்னா அவர் சொல்ல உருகோல் தானும் தீய எழுந்துள்ள உடன்படுவது ஒன்றாது கூட இருக்கிற பரமாச்சாரியார் நாவரசுகள் அதுக்கு பதிலாக வந்த பதிவும் யாருக்கு தெரியும்? அதெல்லாம் சீக்கிரம் சொல்லலைன்னா துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதும். இந்த பதிவு எப்போ பாடப்பட்டது யாருக்கு தெரியும்? உபநயனத்தும் போது அந்தனன் சொல்றான், நாலு வேதம் சொன்னவன், இவர் ஆயிரம் வேதம் சம்பந்தர் சொன்னார். என்னையா உண்மையான மந்திரம் எது? அப்போ சொல்ல எல்லா மந்திரத்துக்கும் ஆதி மந்திரம் ஐந்து எழுத்து. பாருங்க பிராமணர் ஸ்மார்தர் யார் சம்பந்தர்? சந்தியாமந்திரம் காயத்ரி மந்திரம் சொல்லலையே. அத்தனை மந்திரத்துக்கும் ஆதி மந்திரம் திருவைந்தெழுத்து. கடைசியில் போகும்போது கையெழுத்துக்கு போறாருல ஜோதியில நம்மளை நினைக்கிற ஞான மெய் நெறிதான். இந்த மாதிரி யாரையாவது பார்த்துருக்கோமா? கொஞ்சம் யோசிங்க. எனக்கு 1000 ரூபா கிடைச்சா நான் தான் அனுபவிப்பேன். உங்களுக்கு எப்படி கொடுப்பேன்? பிரித்து கொடுப்பேன். நானா கொடுக்க மாட்டேன். அவரு கொடுக்குறார் ஞான மெய் நெறிதான். அதனால தான் சாமிக்கு என்ன பேர் தெரியுமா? சிவலோக தியாகம். நான் மீண்டும் சொல்கிறேன், சம்பந்தரும் அப்பரும் சுந்தரரும் மணிவாசகரும் வாழ்ந்த சைவ உலகம் மீண்டும் வரணும். அதுக்கு அடியார் பெருமை வரணும். அதுக்கு இந்த பூந்தமல்லி அடியார் பெருமக்கள் துணையாக நிற்கணும். என்னுடைய வணக்கம். என்ன சொல்லப்போனால் நான் வாசகம் மடி எடுத்து பிச்சையே கேட்குறேன். மடிப்பிச்சையே கேட்குறேன். இது எந்த வெடிகளுக்கு ஈகோ? நீங்கள் பெரியவங்க, நான் சின்னவன். நான் பிச்சை கேட்குறேன். சைவம் வளரணும், உலகம் உயரணும், சைவம் ஓங்கணும். அதுக்கு மண்டூர் அடியார் அவர் வாழ்வுகள் நின்றது எங்கும் நிலைவு உலகலாம் நினைவரணும். நிலை வரணும். அப்பத்தான் என்ன ஆகும்? என்றும் இன்பம் இயல்பாக பெறும். இயல்பாக நம்ம தேட வேண்டாம், அது தேடிக்கிட்டு வரும். அத்தனையும் இந்த நூல் தரும். 2 நிமிஷம் முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன். எல்லாருப்பே வணங்கிக்கிறேன். அப்படியே நான் தனியாக பேசுகிறேன். வந்த எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன்.
தனியார் அடி பேசுகிற நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். பேரூர் ஐயா வந்திருக்காங்க, அங்கிருந்து தருமபுரியன் ஐயா வந்திருக்காங்க, இன்னும் பல பேர் தெரியுது. இவர் நம்ம வல்லார் ஐயா வந்திருக்காங்க, பல அன்பர் பல பெருமக்கள் அவங்களுடைய பல சுமைகளையெல்லாம் பொருட்படுத்தாமல் இது நாயனார் விழா சீக்கிர விழான்னு வந்திருக்காங்க. அத்தனை பேருக்கு ஒன்று மட்டும் நான் உறுதிமொழி தந்துடுறேன், வந்தவங்க யாருக்கும் ஏமாற்றம் இல்லை. அள்ளி அள்ளி டன்னு டன்னாக லாரி லாரியாக நாயன்மாருடைய அருளை நீங்கள் வாங்கி போகிறீங்க. இன்னொரு முறை வரும்போது பாருங்க, கடைசியாக மட்டும் சொல்லுங்கள். சேர்ந்து உள்ளே போயிருந்தார் அரசர் அஞ்சலி கூப்பி நின்று அடிகிறேன். கேட்குறாரு சாமி, ஏன்பா சாமி பொம்பு எடுப்பார், பொம்பு எடுக்கிறது சாமி வேலை, ஏன்னா உன்னை நான் கூப்பிடவே இல்லையே சேரா, எப்படி உள்ளே வந்த, இப்படி தான் கூப்பிட்டு அப்படிலாம் பண்ணுவார் நான் நடிப்பார் சாமி. அவர் ரொம்ப பெரிய நடிகர் தலைவர் சாமி. உன்னை என்ன சொல்ல, இவனால பிச்சாரி சார், நான் எங்கே வந்தேன், சுந்தரர் யானையில் போனார், நான் குதிரையில் துரத்திக்கிட்டு வந்தேன், அவர் எங்கே போகிறாருன்னு எனக்கு தெரியாது, பின்னால் வந்தேன், குருநாதரை பின்பற்றி வந்தேன், இங்கே கூட நான் வாசலில் நான் தான் நின்றுட்டு இருந்தேன், நானாக வந்தேன், நீங்கள் கூப்பிட்டு தானே நான் தீபகமான் வர சொன்னேன், நீங்கள் கூப்பிட்டு ஏன் எப்படி பேசலாம் இருப்பாங்க. இதெல்லாம் செய்கிறதுக்கு கை வந்தால் கலை. உன்னே சொல்கிற பெருகு வேதமும் முனிவரும் துதிப்பெரும் பெருமையாய் உன்னை அன்பால் திருவிழாப்புறம் பாடியை திருச்செவி போன இடத்துல இன்னொரு காரியத்தை நிறைவேற்றிக்கிறார். அதை இடுக்கில் கடுக்கன்னு கேட்டுறது நம்ம பெரியவங்க, இடுக்கில் கடுக்கன்னு கட்டி போடுவாங்க. அது மாதிரி வந்த இடத்துல இது சொல்ல, உனக்காக உனக்கு பாடியிருக்கேன் பாருங்கள். கைலாயிரத்தில் ஒழித்த மொழி தமிழ் மொழி, அசையும் செடி தமிழ் வழக்கே, அயல் வழக்கின் துறை வெல்ல அப்படின்னு சாமி சொன்னாங்க. ஆச்சரிய சாமி அது நடக்குது பாருங்க. அப்புறம் பாடுற ஆதி கைலாய் ஞான உலா கேட்குறார் சாமி. இப்போ அருள் பண்ண போகிற உடனே சொல் சார், இன்னொன்று சொல்ல சார், மறுபு பாசத்தை அகன்றிட வண்டொண்டர் கூட்டமும் வைத்தார். இந்த வண்டொண்டர் கூட்டம்னா என்ன தெரியுமா, நாயனார் கூட்டம். நமக்கு இந்த பாசம் விட்டு நம்ம ஒழியணும்னா, நம்ம துன்பம்லாம் நீங்கள் இன்பம் அடையணும்னா, சுந்தரமூர் சுவாமிகளை தலைவராக கொண்ட பெரிய புராணத்தை ஓதணும், திருத்தோட்டத்தை ஓதணும் என்று சொல்லிக்கிறேன். அப்புறம் கடைசியாக சேர்க்கை அதையும் விட்டுட மாட்டார் பாதியில். இந்த அம்மாக்கள் என்ன, நாங்கள் கமல் ஏதாவது பறவையாரும் சங்கிலியாரும் கேள்வி வரும், பறவையார் அதே சொல்லுவார், தளத்து வந்தும் உதயம் செய் பறவையார் சங்கிலியாரனும் அலத்த மெல்லடி கமலினியாருடன் அணிந்தது யாராகி அங்கே மலைத்தறி பெருமாமலை கோவிலில் தம் தொழில் வழி நின்றார் இருந்தார். இந்த பதிவு என்னாச்சுன்னு சொல்லுவார், வாழி மாதவர் ஆளால சுந்தரர் வழியடை அருள் செய்த ஏடிசை திருப்பதியும் இவ்வுலகில் ஏற்றிட எரிமும் நீர் ஆழி வேந்தான் மருணனு கழித்தனன் வருணம் கொண்டு போய் அஞ்சை களத்தில் சேர்ப்பான். இவர் கைலாய விழா பண்ணார், அது திருச்சிராப்பள்ளி பக்கம் திருப்பூரில் மாசாத்தா கொண்டு சேர்க்கிறார். மாசாத்தானா ஐயன் தர்மசாஸ்தா அவர் கொண்டு சேர்க்கிறார். இந்த அளவில் சொல்லி சாமி முடிக்கிறார் புராணத்தை. நான் ஆரம்பித்தேன் அதே பாட்டு தான், என்றும் இன்பம் எல்லாரும் சேர்ந்து கூட பாடலாமே, பாடலாமா, என்றும் வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சுடலை ஐயா பெருமானார் அவர்களுக்கும் அவர் திருக்கூட்டத்தாருக்கும் இதை பதிவு செய்து நிரந்தரமாக செய்வுள்ளத்தில் இருக்கும்னு சேர்ந்த பக்தி டிவி பெருமக்களுக்கும் அதனுடைய நிர்வாகத்தாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி அவங்களுடைய தொண்டு வளர்க்க இன்னும் பல விதத்தில் புகழ் பெற்று, ஏன்னா நாயனார் புகழெலாம் பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை, அகிலமே உயிர் வண்ணமான தொண்டு இது. அதுக்கு அவங்களும் துணையாக இருந்தாங்க, மற்ற அன்பர்கள் துணையாக இருந்தாங்க, எல்லா திருவடையும் வணங்கிட்டு பிரியாவடை பெற்று செல்வேன். எனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுங்கள் நீங்கள், தமிழகத்தினுடைய தலைநகரான திருவண்ணாமலை சென்னையில் நாயனார் புகழ் ஓங்கி போச்சுன்னு சொல்லுங்கள். திருப்பி உங்கள் வீட்டில் சாப்பிட்ற எச்சக்கல நாயா பிச்சைக்கார நாயா திரும்பவும் நான் வருவேன், உங்களை வணங்குறதுக்கு வருவேன், வாழ்த்துவதற்கு வருவேன். திருவடி போற்றி, திருவடி போற்றி, திருவடி போற்றி, இன்னும் ஒரு தடவை அந்த என்று பாடுறீங்களேன்.